அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்ம வந்து 12 லக்னங்களுக்கும் குரு அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். சரியான குருவின் ஹோரையில் ஆரம்பிச்சிருக்கிறேன். 12 லக்னங்களுக்கும் குரு, ஏற்கனவே வந்து இதை பற்றின சப்ஜெக்டில் பேசியிருந்தால் கூட சில தெளிவுகள் கிடைப்பதற்கான ஒரு விளக்கமாகத்தான் இந்த வீடியோ இருக்கும். குரு ஒரு மிகப்பெரிய சுப கிரகம். ஜோதிடத்தில் அனைத்து நிலைமைகளிலும் எல்லா நிலைமைகளிலும் இருக்கின்ற சாதகமற்ற தன்மைகளை நீக்குகின்ற ஒரு கிரகமாக குரு இருப்பார். குரு அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு கு ரு, இருளை அகற்றுபவர் என்று அர்த்தம். குருன்னு சொல்லக்கூடியவர், ஆசான் என்று சொல்லக்கூடியவர் கூட அறியாமை என்கின்ற ஒரு விஷயத்தில், அவர் கணித குருவாக இருக்கலாம், மொழி குருவாக இருக்கலாம், ஒரு தொழில் கற்றுக் கொடுக்கின்ற குருவாக இருக்கலாம், அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான அறியாமை என்கின்ற ஒரு இருளை அகற்றுகிறவர் தான் குரு. ஆக எந்த நிலையிலும் ஒளியை தரக்கூடியவர் குரு அப்படின்ட்டு நம்ம சொல்லிடலாம். குரு என்றாலே கு ரு என்கின்ற இரண்டு அக்ஷரத்திற்கும் இரண்டு எழுத்துக்களுக்கும் இருளை அகற்றுபவர் என்று அர்த்தம். குருவை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம், குருவை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். அதாவது முழுமையான பாவகிரகம் சனி என்றால் முழுமையான இயற்கை சுபகிரகம் குரு. எந்த ஒரு நிலையிலும் குரு குரு தான். ரிஷப லக்னத்திற்கும் துலாம் லக்னத்திற்கும் அவர் பாவி என்றாலும் கூட அங்கேயும் அவருடைய காரக நன்மைகளை அவர் செய்தே தீருவார். எந்த ஒரு லக்னத்திற்கும் அவர் 6-8 பாவராக வருகின்ற ஒரு நிலையில் கூட அங்கே குரு தன்னுடைய காரக நன்மைகள் என்று சொல்லப்படக்கூடிய பணம், குழந்தைகள், தன புத்திர காரகன் என்று சொல்லப்படக்கூடிய சில எல்லா நன்மைகளையும் தான் வலுவாக நேர் வலுவாக ஆட்சி, உச்சம், வர்க்கோத்தமம், நட்பு, பரிவர்த்தனை இது போன்ற நிலைகளில் குறைந்தபட்சம் நீச்சமாக இருந்தால் கண்டிப்பாக நீச்ச பங்கமாக இருக்க வேண்டும். நீச்ச நிலையில் கூட சில நீச்ச நிலை தெளிவுகளையும் குரு சுக்கிரனுடைய வீடியோக்குள்ள நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீச்சம் என்றாலே பயந்து விட வேண்டாம். குரு உச்சமாக இருக்கும் பொழுது 1000 கோடி ரூபாய்களை கொடுப்பார் என்பதை உதாரணமாக வைத்து கொண்டார். குரு உச்சம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே 1000 கோடிகள் அவர் கொடுத்துறதில்லை. குரு நீச்சமாக இருக்கின்ற நிலைமையில் கூட அன்றாடம் நாம் பிழைக்கின்ற நமக்கு தேவையான பணத்தை கொடுக்கக்கூடிய தகுதியில்தான் குரு இருப்பார் அப்படிங்கிறதான் உண்மை. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் குரு இந்த கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்கின்ற தன்மையின் அடிப்படையில் குரு எல்லா இடத்துலையும் நல்ல பலன்களையே தருவார். குரு பார்க்க கோடி நன்மை, குருவின் பார்வை தோஷத்தை நிற்கும், குருவின் சுபத்துவத்தின் நாயகன். பௌர்ணமி சந்திரனுக்கு அடுத்து நான் சொல்லக்கூடிய உயர்நிலை வகுப்புகளில், சமீபத்தில் நடந்த உயர்நிலை வகுப்புகளில் பார்த்தீங்கன்னா என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சும வலு கோட்பாட்டின் அடிப்படையில் குருவை விட மேலான சுவர் நமக்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடிய 30 நாட்களுக்கு ஒரு முறை உயர்நிலையை, 28 நாட்களுக்கு ஒரு முறை உயர்நிலையை, ஒளி உச்ச நிலையை அடையக்கூடிய பௌர்ணமி சந்திரனை குறிப்பிட்டிருப்பேன். ஆகவே நம்முடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் குரு 2வது நிலையாக ஒரு இயற்கை சுபகிரகமாக இருப்பார். ஏன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறையே பூமிக்கு நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒளி உச்ச நிலையை, பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது அவருடைய ஒளி நேராக வரக்கூடிய ஒரு ஒளி உச்ச நிலையை அடைகிறார். அந்த அமைப்பு நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குருவுக்கு நிகரான பௌர்ணமி சந்திரனுக்கு 28 நாட்களுக்கு ஒரு முறை நடக்கிறது. ஆகவே குரு பகவான் என்பவர் அமைப்புகளை கண்டிப்பாக கூடிய தகுதியில் இருப்பார் அப்படிங்கிறது பொது விதி. சரி, இப்போ அனைத்து லக்னங்களுக்கும் குரு என்பவர் எப்படிப்பட்ட இது இருக்கணும்? குருனாலே எல்லா நிலைமையிலையும் நல்லா இருக்கணும். அவர் கெட்டவராக இருந்தாலும் பரவாயில்ல. 6-8 8வது வீட்டிலிருந்து 8வது அதிபதியாக இருந்தால் என்ன பண்ணுவார்? அப்பொழுது கூட தான் தனித்து சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் வெளிநாடு, வெளி மாநிலம், எதிர்பாராத தனலாபம், ஒரு பங்கு சந்தை அமைப்போல் இது எல்லாத்தையுமே குரு கொடுக்கத்தான் செய்வார். குரு வந்து கொடுக்கக்கூடிய தன்மைகளை இருப்பவர். வஞ்சகமின்றி ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய கிரகமாகவே இங்கே வந்து நம்மால் அறியப்பட்டிருப்பார். யார் யாருக்கெல்லாம் நல்லது செய்வார், யார் யாருக்கெல்லாம் ஆதிபத்திய கெடுதல்களை செய்வார்? குருனாலே நல்ல கிரகம், அப்போ அதில் ஏன் கெட்ட கிரகம்னு பிரிக்கிறீங்க? ஆதிபத்திய கிரகங்கள் தன்னுடைய விஷயத்தை, தான் இருக்கும், தனக்கு எந்த சொந்தமான வீடு
அப்படிங்கிற அமைப்பின் அடிப்படையில் தான் வந்து அவர் கொடுப்பார் அப்படின்றது ஒரு அமைப்பு இல்லையா. ஆக அந்த நிலையின்படி குரு முதல் சாதகமற்ற பலன்களை, ஆதிபத்திய சாதகமற்ற பலன்களை, ஆறு எட்டக்கூடிய பலன்களை ரிஷபதுலாம் லக்னத்திற்கு கொடுப்பார். கேந்திர மாரக பாதக விஷயங்களை கன்னி மிதனத்திற்கு கொடுப்பார். சம பலன்களை கும்பம் மகரத்திற்கு கொடுப்பார். இந்த ஆதிபத்திய விசேஷம் இல்லாத இந்த ஆறு லக்னங்கள் தான், அதாவது ஆதிபத்திய விசேஷம் இல்லாமல் ஆறு எட்டு வர்றவர், அவருக்கு எதிரணி தலைவரான, அவருக்கு எதிர்த்தன்மை உடையவரான சுக்கரனின் லக்னங்களான ரிஷப துலாத்திற்கு அவர் வந்து எதிரணி, எதிர்த்தன்மையுள்ள சாதகமற்ற விஷயங்களை சேரக்கூடிய கிரகம். ஆனாலும் இதே துலா லக்னத்திற்கு நான் அடிக்கடி சொன்னதை போல ஆறுக்கு ஆறில் மறையும் போது, எட்டுக்கு எட்டில் மறையும் பொழுது இதே மாதிரியான விஷயங்களில் அவர் பணத்தை கொட்டி கொடுப்பார் அப்படிங்கிறத ஒரு விதி, ஜோதிடமே விதி விதிவிலக்குகளுக்கு உட்பட்டது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக ஏற்கனவே நம்ம நிறைய இடங்களில் பேசியிருக்கிறோம். ஆக இந்த அமைப்பில் குரு பகவான் ரிஷப துலாம் லக்னத்திற்கும் மிதுன கன்னி லக்னத்திற்கும் மகர கும்ப லக்னத்திற்கும் இந்த ஆறு லக்னங்களுக்கும் அவர் சற்று குறைவான நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவர். பாதகம் அப்படிங்கிறது மிதுன லக்னத்திற்கு வரும், கன்னியா லக்னத்திற்கு வரும், ஆனால் அதெல்லாம் வேற சப்ஜெக்டில் பார்த்துக்கலாம். இப்போ 12 லக்னத்துக்கும் குரு எப்படி இருந்தா அப்படின்றத கடகடகடன்ட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை நேரத்தில் பார்த்துடலாம். சாதகமான பலன்களை, மிக உயர்வான பலன்களை யாருக்கு செய்வார்? ராஜயோக பாக்கிய அதிபதி, ஐந்து குடையவர் ஒன்பது குடையவராக வருகின்ற கடகசிம்ம லக்னங்களுக்கு செய்வார். பொதுவாகவே கோணத்திற்கு வரும்பொழுது தன்னுடைய லக்னங்களை விட கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் அவர் நல்ல யோகமாக செய்கிறவர் தான். கடகத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாக வருவார், சிம்மத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக வருவார். இரண்டு ஒளி கிரகங்களுக்கும் இன்னொரு ஒளிநிலை கிரகமான இவர் வந்து கோணத்திற்கு, லக்ஷ்மி ஸ்தானங்கள் என்று சொல்லப்படக்கூடிய கோணத்திற்கு அதிபதியாக வருவதால் நிச்சயமாக கடகசிம்ம லக்னத்திற்கு குருவால் எத்தகைய நிலையிலும் ஓரளவுக்கு நல்ல விதமான பலன்கள் இருக்கும். அதனையடுத்து தன்னுடைய லக்னங்கள் என்று சொல்லப்படக்கூடிய தனுசு மீன லக்னத்திற்கு அவர் உபய லக்னங்களுக்கு நேர்வழி இழந்து மறைமுகமாக வளர்த்திருந்தா நல்லது என்ற அடிப்படையில் நல்ல பலன்களை செய்வார். அதனை அடுத்து மேஷம் விருச்சிகம், தன்னை நண்பராக கருதக்கூடிய செவ்வாயின் லக்னங்களான மேஷம் விருச்சிகம், விருச்சிகத்திற்கு அஞ்சாக வருவார். அஞ்சு ஒன்பது வந்துட்டாலே பார்த்தணும். கடகசிம்மத்திற்கு இப்போ ஐந்து ஒன்பதை சொன்னேன். விருச்சிகத்திற்கும் கும்பத்திற்கும், விருச்சிகத்திற்கும் மேஷத்திற்கும், விருச்சிகத்திற்கு ஐந்தாம் அதிபதியாகவும் மேஷத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக வருவார். ஆக இந்த லக்ஷ்மி ஸ்தானங்கள் என்று பணம் தரக்கூடிய ஒரு நிலைகளில் இந்த கிரகம் வரும்பொழுது மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை செய்யும். ஆகவே குரு வந்து இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கும் பொழுது, சரி அம்ச யோகத்தை பற்றியும் சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம், லக்ன கேந்திரங்களில் குரு இருக்கும்போது அம்ச யோகம் என்று சொல்லப்படுகிறது. ஆயினும் இந்த அம்ச யோக விதிகளை விட, இந்த அம்ச யோக விதிகளை விட மிக மிக உயர்வாக ஒரு நிலையில் மிக மிக உயர்வாக சுப கிரகங்கள் கோணத்தில் இருந்தால், ஐந்து ஒன்பது ஒன்றாம் இடத்தில் இருந்தால் மட்டுமே நன்மைகளை தரும் என்கின்ற விதியின் அடிப்படையில் அம்ச யோகத்தை கூட அவர் அம்சமாக இருக்கிறார். குரு வலுத்தால், சுக்கரன் வலுத்தால் ஒருவர் பொலிவுடன் இருப்பார். இவ்வளவுதான். குரு சுக்கரன் ஜாதகத்தில் வலுத்திருக்கும் பொழுது குருவின் வீட்டிலோ சுக்கரனின் வீட்டிலோ இருக்கின்ற எந்த கிரகமாவது சுபத்துவமாகி எல்லாத்துக்கும் அந்த சுபத்துவம் பாவத்துவம் வந்துடணும். பரம்பொருள் என்னுடைய சிற்றறிவுக்கு கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஜோதிடத்தையே சாப்பாடாக மூச்சாக கொண்டிருக்கின்ற நிலைமையில என்னுடைய சிறிய அறிவிற்கு பரம்பொருள் ஓரளவுக்கு தெரிய அனுமதித்த சில விஷயங்களை நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய மாணவர்களாகிய நீங்கள் சில நிலைகளில் போடுகின்ற அந்த எழுத்துக்களை, வார்த்தைகளை நான் மிகவும் ரசிக்கிறேன் என்பதுதான் உண்மை. கல்வெட்டுகள்னு ஒருத்தர் போடுறாரு, நிச்சயம் யூடியூப் என்கின்ற ஒரு தகவல் தொடர்பு சாதனம் அந்த கால ஜோதிடர்களுக்கு இல்லாமல் இந்த எளிய ஜோதிடனுக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே ஒரு கல்வெட்டுகளாக என்னுடைய அனுபவங்கள் பதியப்படுகின்றன. அதை போலவே இன்னொருத்தர் கூட சொன்னார், ஒரு 500 ஆண்டுகளுக்கு 1000 ஆண்டுகளுக்கு யூடியூப்ல இந்த வீடியோக்கள் கண்டிப்பாக நிலைக்கும் குருஜி, நீங்களும் இருப்பீர்கள். உண்மை, இதெல்லாம் பரம்பொருளோட கருணை. ஆகவே நம்முடைய அமைப்பில் சிலர் நன்றாகவே புரிந்து கொள்ளுகிறீர்கள் எல்லா விஷயத்தையும். அப்போ குரு வந்து எந்த ஒரு இடத்திலும் கெடாமல் லக்ஷ்மி ஸ்தானத்தில், இப்போ அம்சயோகத்தை பற்றி சொன்னேன், அம்சயோகம் என்று வந்துவிட்டாலே எல்லாமே கிடைச்சிடாது. குருவோடு எத்தனை கிரகம் இணைந்தாலும் சுபத்துவம் மட்டுமே. ஆமாம் ஆமாம், அனைத்து கிரகங்களும் குருவோடு இணைந்துன்னா என்ன, இணையவே வேண்டாம். எல்லா கிரகமும் இணைஞ்சு 1962 தான் இணைஞ்சது குருவோடு. அங்கே குரு நீச்சம் பலவீனப்பட்டு அனைத்தையும் சுபத்துவப்படுத்தினார். அனைத்து கிரகங்களும் குருவோடு தொடர்பு கொண்டு இணைந்து ஒவ்வொரு வார்த்தையும் செதுக்கி யோசித்து, என்னையும் அறியாமல் யோசித்து சொல்றேன். இந்த இப்போ நீங்கள் கேள்வி கேட்ட ஒருவர், அனைத்து கிரகங்களும் குருவோடு இணைந்திருந்தால் சுபத்துவமா சுபத்துவப்படுத்துவமான்னு கேட்டீங்க, அப்படி கூட வேண்டாம். அனைத்து கிரகங்களும் குருவோடு தொடர்பு கொண்டு
குருவோடு ஒரு கிரகமோ இரண்டு கிரகமோ இணைந்து குருவிற்கு 5-9 இடங்களில் மற்ற கிரகங்கள் இருந்து பார்க்கும் இணையும் குருவே வலிமையாக இருந்து அதுதான் பெயின். பெயின் ரொம்ப மெயின். நான் பார்க்கிறேன், என்னுடைய பார்வை, என்ன கண்ணில் கோளா இருந்து ஆஸ்பத்திரியில் போய் டாக்டர்கிட்ட மூஞ்சுக்கு மாஸ்க் போடுறதுக்கு பதில் கண்ணுக்கு மாஸ்க் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா நான் எப்படி உங்களை பார்ப்பேன்? பார்க்கும் குரு வலிமையாக இருக்க வேண்டும், இணையும் குரு வலிமையாக இருக்க வேண்டும். நான் நல்லா சாப்பிட்ருக்கணும், நான் நல்லா சாப்பிட்டுருந்து நான் சந்தோஷமாக இருந்தால் தான் என்கிட்ட இருக்கிறத உங்களுக்கு கொடுக்க முடியும். நானே பட்டினி கிடக்கிறேன், என்கிட்ட வந்துட்டு நீங்கள் சோறு கொடுன்னு கேட்டால் நான் எங்கே போவேன்? வா, ரெண்டு வாரம் சேர்ந்து போய் பிச்சை எடுக்கலாம் தான் போகும். புரியுதுங்களா? பார்க்கும் குரு இணையும் குரு வலிமையாக இருக்க வேண்டும். இது வந்து ஒரு மிக மிக முக்கியம். அந்த வலிமை என்பதன் தளத்தை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அந்த வலிமை என்பது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் என்கின்ற ஒரு தளத்தை நம்ம அடிக்கடி பேசியிருக்கிறோம். ஆக அந்த சப்ஜெக்டுக்குள்ளே இப்போ போக வேண்டாம். குரு வலிமையாக இருக்கிறார் எந்த ஒரு நிலையிலும். இப்போ முன்னாடியே நான் சொல்லிட்டேன், குரு உச்சமாக இருக்க வேண்டும். நேர்வலு என்கின்ற சில நிலைகள், நேர்வலு என்கின்ற சில நிலைகள் சுப கிரகங்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு 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 விஷயங்கள். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் சுப கிரகங்கள் நேர்வலுவாக இருப்பது மிகப்பெரிய மேன்மை. நேர்வலு என்கின்ற ஸ்தான பலத்தை அடைந்திருப்பது. திக்பலம் என்பதே பாப கிரகங்களுக்கு ஒரு மாற்று வழியாக சொல்லப்பட்டது. ஸ்தானபலம் என்கின்ற ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், ஆட்சி, அதனை அடுத்து நட்பு, சமம், கடைசியாக தான் பகை. இதுன்னு வந்தனும். குரு பொதுவாக கிரகணமாக இருக்கக்கூடாது. அதாவது ராகுவோடு சேர்ந்தால் கிரகணம் ஆவார், சூரியனோடு சேர்ந்தால் அஸ்தங்கப்படுவார். சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கப்படுகின்ற நிலைமையில் தான் சூரியனை சுபத்துவப்படுத்தி அங்கே அதிகாரத்தை கொடுத்து, சிம்மமும் சிம்மாதிபதியும் சுபத்துவம்னு ஒரு வார்த்தையில் வந்துடுறேன்னா, ஒருத்தர் அதிகாரம் செய்ய வேண்டும், 1000 பேருக்கு தலைவனாக இருக்க வேண்டும், அவருக்கு கீழே 100 பேராவது இருக்கணும்னா சூரியன் சுபத்துவமாக இருக்கணும். அப்போ அந்த சூரியனுடைய சுபத்துவத்தின் தன்மையை பொறுத்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, பிரதமர், மந்திரி, அது போன்ற அமைப்புகளை தான் கிரகணமாகக்கூடிய நிலைமையில் கூட, தான் அஸ்தமனமாகின்ற நிலைமையில் கூட, யாரால் கிரகணமாகிறாரோ யாரால் அஸ்தமனமாகின்றாரோ அந்த கிரகத்தை கேட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, மகாத்மா காந்தி மாதிரி என்ன சொல்கிறவனை விட்டுட்டு ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செத்து போகிற கிரகம் குரு. அதனால் குரு கெட்டாலும் அந்த கெடுக்கும் கிரகம் நன்மையை தரும் என்பது ஒரு விதி. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்படின்றத உள்ளுக்குள்ளே போயிடலாம். ஆகவே பொதுவாக உங்களுடைய ஜாதகத்தில் குரு எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார் என்பதை கணித்துக் கொள்ளுங்கள். உச்சமாக இருக்கிறாரா? குரு ராகுவோடு சேர்ந்தால் சண்டாலயோகம், குரு கேதுவோடு சேர்ந்தால் எதையும் வளர்க்கின்ற கேது, எதையும் தடு பறிக்கின்ற ராகுன்னு சொல்லியிருக்கிறேன். எதையும் பறிக்கின்ற ஒரு ஒரு அமைப்பில் பார்த்துட்டிங்கன்னா, எந்த ஒரு நிலையிலையும் சில நிலைமைகளில் பார்த்துட்டிங்கன்னா பறிக்கின்ற கிரகம்னு அடிக்கடி சொல்லுவேன். அதாவது ராகு வந்து குருவின் வலுவை பறிப்பார், அதே கேது குருவின் வலுவை வளர்ப்பார். இதைத்தான் கேள யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கேள யோகம் என்கின்ற கோடீஸ்வர யோகத்தின் நுணுக்கத்தை உள்ளே சென்று ஆராய்ந்து பார்த்தீர்களேயானால், தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான, தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான, அதாவது எந்த நிலைமையிலும் தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான குரு பகவான், தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான குரு பகவான் எந்த ஒரு நிலை அமைப்பிலும் கேதுவோடு இணையும் போது வளர்கின்ற ஒரு நிலையில் இருப்பார். ஆகவே இந்த சில சில நுணுக்கங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. எந்த ஒரு நிலையிலும் வந்து ஒரு இதை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். மூல நூல்களில் சில விஷயங்களை வந்து கண்ணை கட்டுற மாதிரி, விளக்க நூல்களில் சில பேர்லாம் வந்து அவங்கவுங்க அனுபவத்திற்கே தரப்போல குருவை பற்றி சொல்லியிருப்பார்கள். நான் சில துல்லிய விஷயங்களை சொல்லுகிறேன். குரு கேது சேர்ந்திருப்பது கெடுதல் அல்ல, அது கேள்வி யோகம் என்று சொல்லப்படக்கூடிய சில நல்ல யோகமாக நமக்கு வந்து சொல்லப்பட்டது. அதைப் போலவே இங்கே இது வருது இல்லையா, என்னது, ராகு வந்து கிரகணமாக இருந்தாலும் கூட 8-13-22 டிகிரின்னு சில அளவுகளை சொல்லியிருக்கிறேன் இல்லையா, ஒரு நட்சத்திரத்தின் அளவு அப்படின்ற அமைப்புக்கு முன்பின் அமைப்புகளை 8-13-22 டிகிரி அப்படிங்கிற நிலையில் சொல்லியிருப்பேன். அந்த நிலையில் குரு உங்களுடைய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறார் என்று பார்த்துக்கொள்ளுங்கள். ஸ்தானபலத்தோடு இருக்கிறாரா, உச்சமாக இருக்கிறாரா, மூலத்திரிகோணம் என்று சொல்லப்படக்கூடிய தனுசில் இருக்கிறாரா, கடகத்தில் உச்சமாவார், தனுசில் மூலத்திரிகோணமாவார், தனுசிலும் மீனத்திலும் ஆட்சியாவார். அப்போ நட்பு அமைப்புகள் அப்படின்னு சொல்லப்பட்டால் அதிநட்பு என்கின்ற நிலைமையில் சிம்மத்தில் ஆவார். அதிநட்பு மிகவும் பிடித்த ஒரு நண்பர். மற்றபடி நட்பு வீடுகள் என்று சொல்லப்படக்கூடிய மேஷம் விருச்சிகத்தில் நட்பாவார். சமம் என்கின்ற அமைப்பில் கும்பத்தில் ஆவார். நீச்சம் என்கின்ற அமைப்பில் மகரத்தில் ஆவார். இந்த நிலைகளை மட்டும் புரிந்து கொண்டு, பகை அப்படிங்கிறத வந்து நான் சில நேரங்களில் சொல்கிறதில்லை. ரிஷபம் துலாத்தில் சுக்கரனுக்கு எதிர்த்தன்மை, அவருக்கு எதிர்த்தன்மை உள்ள சுக்கரனுடைய வீடு,
அது வந்து பகைன்னு சொல்லப்படுகிறது. என்ன பகை? மிதுனமும் கன்னியும் ரிஷபமும் துலாமும் அவருக்கு பகை வீடுகளாக சொல்லப்பட்டாலும் கூட, ரிஷபம் துலாம் சுபத்துவ வீடு, சுக்கரனுடைய சுப வீடு. நல்லவன் இன்னொரு நல்லவன் வீட்டில் போய் உட்காருவான், அங்கே வந்து அங்கே சண்டை கண்டெல்லாம் போடாது. ஒரு கேடி பசங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறதுக்கும் நல்லவன் ரெண்டு பேரும் முறைச்சிக்கிட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் மூஞ்சை காட்டிட்டு உட்காந்துருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆகவே ரிஷப துலாத்தில் இருக்கின்ற இவர் வந்து அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை செய்ய மாட்டார். இதற்காகவே ரிஷபத்தில் ஒரு இது சொல்லுவாங்க, குரு வலயம், சிற வீடுகளில் குரு இருப்பதால் கிடைக்கக்கூடிய குரு வலயம்னு சொல்லுவாங்க. ஆக ஜோதிடமே குழப்பம் தான், ஒவ்வொன்றா பார்க்கணும். ஒவ்வொன்றா மனசுக்குள்ள எல்லா விதிகளையும் ஏற்றி வைத்துக்கொண்டு, எல்லா விதி விளக்குகளையும் ஏற்றி வைத்துக்கொண்டு, எங்கே எந்த விதி என்கின்ற ஒரு நூலையும், எங்கே விதி விளக்கு என்கின்ற ஒரு நூலையும் எடுத்துக்கொண்டு கயிறாக திரிப்பது, அந்த கயிறுக்கு பேர் பலன், அவ்வளோதான். சரி, இப்போது மேஷம். மேஷ லக்னத்திற்கு குரு வந்து 12 என்ன தலைப்பு, 12 லக்னங்களுக்கும் குரு எந்த இடத்துல இருந்தால் எப்படி அப்படின்றத சொல்லுவோம். மேஷ லக்னத்திற்கு லக்னத்தில் குரு இருப்பது மிகப்பெரிய நல்ல மேன்மையான ஒரு அமைப்பு, மிக அருமையான ஒரு நிலைமை. மேஷத்திற்கு லக்னத்தில் குரு இருக்கணும், நல்லவனாக இருப்பார். அவருடைய அந்த துடிப்பு, வீரம் விவேகமாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை. லக்னத்தில் குரு இருக்கும்போது 5, 7, 9 இடங்களை பார்ப்பார். எங்கேயும் இப்போது நான் பேசப்போகின்ற இந்த காம்பினேஷன்ஸில் குருவின் இருப்பை விட குருவின் பார்வை பலம் மிக அதிகம் என்பதை புரிந்து கொண்டு, எந்த வீடுகளில் இருந்தால் எப்படிப்பட்ட ஒரு தன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இன்னும் ஒன்றும் அடிக்கடி சொல்லுகிறேன், ஒரு முக்கோணம் என்பது ஜோதிடத்தில் மிகப்பெரிய உண்மை. அதாவது அந்த திரிகோணங்கள் என்று சொல்கிறோம் இல்லையா, 1, 5, 9. இந்த முக்கோணத்தின் அடிப்படையிலேயே நான் சில விஷயங்களை என்ன அறியாமலே பேசுவேன், அதையும் நீங்கள் ஒரு பொதுவில் ப்ரெடிக்ட் பண்ணும்போது பார்த்துருக்கலாம். முக்கோணத்தின் அடிப்படையே வந்து ஜோதிடத்தில் கேந்திரம் திருக்கோணம் என்கின்ற முக்கோணத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது 1, 5, 9 என்பது ஒரு முக்கோணம். இந்த 3 முக்கோணத்தையும் இணைக்கின்ற ஒரே சக்தி குரு. 1, 5, 9 ஒரு மனிதனுடைய அந்தஸ்து, கௌரவம், அவன் அனுபவிக்கின்ற அத்தனை அமைப்பும். பிறந்ததிலிருந்தே செல்வாக்கோடு சொல்வாக்கோடு ஒருவன் இருக்கிறானா, அவன் கடைசி வரை சரியாமல் இருப்பானா, நல்ல ஒரு பூர்வீகமான பின்னணி உள்ள ஒரு இடத்திற்கு பிறந்திருக்கிறானா. பிறப்பது நம்முடைய கையில் இல்லை, அப்பாவை நம்ம செலக்ட் பண்ண முடியாது, தாத்தாவை நம்ம செலக்ட் பண்ண முடியாது. ஆயினும் ராஜீவ்காந்திக்கு ராகுல் காந்தி பிறக்கிறார், அந்த ராஜீவ்காந்தி நேருவிற்கு இவராக இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு தாத்தாவை நம்மளால் செலக்ட் பண்ண முடியறதில்லை, ஒரு மகனை நம்மளால் செலக்ட் பண்ண முடியறதில்லை. இந்த மாதிரியான பூர்வீக பின்னணிகள், இதை வந்து மெய்ஞானம், விஞ்ஞானம், கர்மா, போன ஜென்மம் எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க, சில விஷயங்கள் நமக்கு அறிய முடியாதவை, இப்போ அறிய முடியாதவை. ஒருவேளை நம்முடைய காலத்திற்கு பிறகு நம்ம அதை அறியலாம், இறப்பிற்கு பின் என்னென்ற விஷயங்கள், சனி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இது வந்துடும். ஆயினும் ஒருவர் நல்ல குடும்ப பின்னணியோடு இருக்கணும்னா, இந்த ஒரு முக்கோணத்தையும் அடிக்கடி என்ன அறியாமல் ப்ரெடிக்ட் பண்ணுவேன், என்ன ப்ரெடிக்ட் பண்ணுவேன்னா, இதில் தான் அந்த 8, 12 சுபத்துவ அமைப்புகளை கூட சொல்லுவேன். நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கோணத்தை இணைப்பவர் குரு. 1, 5, 9 தன்னுடைய பார்வையில் லக்னத்தில் இருந்து கொண்டு 5ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் பார்த்து 1, 5, 9 முக்கோணத்தை இணைக்கின்ற ஒரே கிரகம் குரு. அதுக்கடுத்து 2ஆம் வீட்டில் போய் உட்காந்தார்னா 2, 6, 10. இங்கே இந்த 2, 10 நான் சொல்கிற விஷயம் வந்துடுதா, அதாவது ஒரு மனிதனுடைய அந்தஸ்து, கௌரவம், அவன் எப்படிப்பட்ட அமைப்புகளில் இருப்பான், பிறக்கும்போது எப்படி இருக்கிறான், பிறந்திலிருந்து எப்படி இருக்கிறான், சாகிறத வரைக்கும் எப்படி இருப்பான், இது போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடிய அந்த முக்கோணமாகிய ஜென்ம லக்ன முக்கோணத்தை 1, 5, 9 இணைக்கின்ற ஒரே கிரகமும் குருதான். அப்போ 2, 6, 10 4 முக்கோணம் வரும், 2, 6, 10. இப்போ இந்த 2, 6, 10 என்ன வருது அந்த முக்கோணத்தில், 2ஆம் இடம் பொருள் வரவையும், 6ஆம் இடம் வேலையவும், 10ஆம் இடம் தொழிலையும் குறிக்கும். அடிக்கடி சொல்கிறேன்னா, ஒரு லாயருக்கு 2 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்டார், 2 10 சொல்லிக் கொடுத்தல், வங்கித்துறை, இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா, இது இந்த முக்கோணத்தோடு குரு தொடர்பு கொள்றதுனால தான். 2ஆம் வீட்டோடும் 10ஆம் வீட்டோடும் குரு தொடர்பு கொள்ளும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் 6ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்வார். 2ஆம், இது வந்து ஒரு விதி, மாறாத விதி. 5ஆம் வீட்டோடும் 9ஆம் வீட்டோடும் குரு தொடர்பு கொள்ளுகிறார் என்றால் அவர் லக்னத்தோடு அங்கே தொடர்பு கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். 2 10ஆம் இடங்களோடு குரு சுக்கரன் குரு தொடர்பு கொண்டிருக்கும் போது, ஒரு சொல்லிக் கொடுத்தல், வங்கித்துறை, குருவின் மஞ்சள் நிறம், அப்படி இப்படின்னு கடகட கடகட ப்ரெடிக்ட் பண்ணுறேன் இல்லையா, அப்போது அங்கே 6ஆம் இடத்தோடு அவர் நிச்சயமாக குரு தொடர்பு கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அதே போலவே 3ஆம் இடம் வந்துடுது இல்லையா, 3, 7, 11 இடங்கள். இந்த 3, 7, 11 இடங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மனைவி வாழ்க்கை துணையவோ குறிக்கக்கூடிய ஒரு இடம், காமம், வாழ்க்கை, இதை தான் காமத்திரிவனம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. 7ஆம் இடமும் 11ஆம் இடமும் மனைவியை குறிக்குதா இல்லையா, 7ஆம் இடம் முதல் மனைவி, 2ஆம் இடம் 11ஆம் இடம் இரண்டாவது மனைவி, 3ஆம் இடத்துல இந்த 3ஆவது மனைவி அப்படிங்கிற சில சப்ஜெக்டை பேசியிருக்கிறோம், அது அப்புறம் பார்க்கலாம். முன்னோர்கள் வந்து 3, 7, 11 அந்த உறவை அனுபவிக்கக்கூடிய இடங்கள். யார்கிட்ட சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம், மனைவி கிட்ட, சக
சக தோழியாக நம்ம உடம்புல பாதியை ஏற்றுக்கிட்ட ஒரு பெண்ணாக ஒரு மனைவியை வைத்து அவளிடம் சுகம் அனுபவிக்கிறோம். ஆக அந்த காம திரிகோணம் என்று சொல்லப்படக்கூடிய 3, 7, 11 இடங்களில் 7 இடத்தில் குரு இருந்தால், 11 இடத்தில் குரு இருந்தால், 3 இடத்தில் குரு இருந்தால், ஒரு இடத்துல குரு இருந்தாலே மற்ற 2 இடங்களையும் அவர் கனெக்ட் பண்ணுறான்னு அர்த்தம். இந்த கனெக்டை வச்சு தான் நான் 4, 8, 12 கொண்டு வருவேன். 8, 12 இடங்கள் சுபத்துவம்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த நேரங்களில் எல்லாமே பாருங்கள், 4 இடத்துல குரு இருப்பார். 8, 12 இடத்தையும் அவர் பார்த்து விட வேண்டும் எனில் அவர் 4 இடத்தில் இருப்பார். 12 இடத்துல இருந்தால் 4, 8 பார்ப்பார், 8, 12 பார்ப்பார். இந்த 8, 12 வச்சு தான் அந்த வெளிநாடு அமைப்புல சொல்றேன். ஒருவன் பொருள் தேடுவதற்கு வெளியே ஓடுகிறானா, பொருள் தேடுவதற்கு வெளியே தன்னுடைய சுகத்திற்காக வெளியே ஓடுகிறானா, 4 இடம் தன்னுடைய சுகத்தை பொருள் தேடி சுகம் அமைக்கின்ற அமைப்பு. காசு சம்பாதிச்சுதானே எல்லாருமே சுகத்தை அனுபவிக்கிறோம். அப்ப அந்த காசு சம்பாதிக்கக்கூடிய சில விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம் 4, 8, 12 என்கின்ற முக்கோணம். ஆகவே இத்தகைய 4 மகத்தான முக்கோணங்களையும் தன்னுடைய திருஷ்டி என்கின்ற பார்வையால் ஓரிடத்திலிருந்து மற்ற 2 இடங்களையும் இது பண்ணி வலிமையாக்கக்கூடிய சுபத்துவமாக்கக்கூடிய சுபத்துவ கிரகம் அந்த குரு. ஆகவே இதனை எடுத்து நான் சொல்ல போகின்ற அத்தனை விஷயங்களையும் குருவின் மற்ற கனெக்டையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் ஜோதிடத்தின் இன்னொரு பரிமாணம், இன்னொரு விஷயம் அப்படியே கட்டு 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 கட்டுன்னு கண்ணு திறந்த மாதிரி அப்படியே உங்களுக்கு புரிய வரும். ஏனென்றால் வேறு எந்த கிரகத்திற்கும் இந்த சிறப்பு கிடையாது. தன்னுடைய திருப்பார்வையால், திருஷ்டியால், தன்னுடைய சுபத்துவ பார்வையால், பலம் மிகுந்த பார்வையால், குருபார்க்க கோடி நன்மை என்று சொல்லப்படக்கூடிய இந்த பார்வையால் ஒரே நேரத்தில் சரம், ஸ்திரம், உபயம் ஆகிய 3 ராசிகளையும் பார்க்கக்கூடிய ஒரே கிரகம் குரு. வான்வெளியில சூரிய மண்டலத்திலேயே மிகப்பெரிய கிரகம். சூரியனுடைய ஒளியை, கதிர்வீச்சை வாங்கி 2 மடங்காக திருப்பி நமக்கு தருகின்ற கிரகம். அதனாலதான் அது சுபகிரகம். சூரியனுடைய ஒளியை வாங்கி வாயு கிரகம் என்பதால் தன்னுடைய வாயுக்களால் அப்படியே பிரதிபலிச்சு 2 மடங்காக மிக ஒளிரும் தன்மையோடு நம்முடைய பூமிக்கு ஒரு 150 கோடி மைலில் இருக்கின்ற மிக பிரம்மாண்டமான 100 மடங்கோ 108 மடங்கோ பெரிய மிகப்பெரிய ஒரு கிரகம். ஆகவே இந்த அமைப்புகளை விஞ்ஞான ரீதியாக நான் சொல்லுகின்ற சில விளக்கங்களை புரிந்து கொண்டாலே, இப்போ இந்த சொன்ன பார்த்தீங்களா, ஒரே நேரத்தில் சரம், சிரம், உபயம், இந்த 3 ராசிகளையும் ஒரு சேர பார்க்கின்ற ஒரே கிரகம் குரு. அந்த அவரை தவிர வேறு யாருக்குமே அந்த அமைப்பு கிடையாது. அதை வச்சே அந்த குருவினுடைய நம்முடைய சுபத்துவத்தின் அமைப்புகளை தெல்ல தெளிவாக ஒரு ஜாதகத்துடைய பலன்களை எப்படி நடத்துக்கலாம். சரி, கடகடன் வந்துடுவோம், கொஞ்சம் ஸ்பீடாகவே போகலாம். அப்போ தான் வந்து ஒரு மணி நேரம் 1.5 நிமிடத்துக்குள்ள பேச முடியும்னு நினைக்கிறேன். மேஷம் லக்னத்திற்கு 1 இடம் மிகப்பெரிய நல்ல அமைப்பு. என்ன நல்ல அமைப்பு? மனுஷன் நல்லவனாக இருப்பான், வீரம் விவேகமாக இருக்கும், கனிவு இருக்கும். அதாவது செவ்வாயின் இதில் பிறந்தவன் துடிப்பான ஆளாக இருப்பான். மேஷ லக்னத்தில் பிறந்தவன் கோபக்காரன். ஆனால் அந்த கோபத்தை நியாயமாக்குபவர் எந்த இடத்தில் செல்லிடத்தில் சேரா கோபம்னு ஏதோ வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா, கோபம் வந்து எந்த இடத்துல செல்லுமோ அந்த இடத்துல தான் நீ கோபத்தை காட்டணும்னு சொல்லுவார்ல. அதை காட்ட தெரிந்தவன் மேஷத்தில் லக்னத்தில் இருக்கின்ற குரு. மேஷ லக்னத்திற்கு குரு இருக்கிறவன் கொடுத்து வைத்தவன், சாதகமான பலன்களை கடகட நடிச்சு போகிறேன். அவன் குரு தசை வந்து அவன் நாயகன், நல்லவன், நல்ல சம்பாதிக்க போகிறவன். முயற்சிகள் பலிக்கு போகின்றன. செய்கின்ற முயற்சி சிறிதளவாக இருந்தாலும் குருவின் திருவருளால் மிகப்பெரிய நல்ல மேன்மைகளை அடையக்கூடிய தன்மை லக்னத்தில். ஏன்னா திக்பலமாக இருக்கிறார், அவர் நட்பு வீட்டில் இருக்கிறார், அவருக்கு பிடித்த ஒரு வீட்டில் இருக்கிறார். பிரமாதமாக என்ன இருக்கணும், 10 இடத்துல செவ்வாய் உச்சம், 8 செவ்வாய் மறைந்திருந்தாலும் கூட குருவிற்கு வீடு கொடுத்தவர் ஆட்சி உச்சம் என்கின்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் செவ்வாயை குரு பார்க்கறது அப்படி ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. நண்பர்கள் ஒருவருக்கு ஒருவர் பார்த்துக் கொள்வது நல்லது தான். ஆகவே இந்த அமைப்பில் லக்னத்தில் இருக்கின்ற குரு மேஷ லக்னத்திற்கு மிகப்பெரிய யோக நன்மைகளை குருதசையில் செய்வார். குருதசை வரணும். 2 இடத்தில் குரு இருப்பது, நான் இப்போது சொன்னதை போல 2, 6, 10 இடங்கள் சுபத்துவம் அடைகின்றன. தானே குரு சுபத்துவம் அடைகிறார். இங்கே பகை வீடு என்கின்ற தன்மை நிச்சயமாக நல்லவன் இதை இதை கெடுதலை செய்யாது. பகை வீட்டில் இருந்தாலும் பரவாயில்லை, மேஷ லக்னத்திற்கு 2 இடத்தில் குரு இருப்பது நல்லது. எந்த ஒரு இடத்திலும் அவர் சனியோடு சேரும்போது, ராகுவோடு இணையும் போது அவர் தன்னுடைய வலுவை குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை அடைவார். ஆகவே இருள் கிரகங்களான சனி ராகுவோடு அவர் சேருவது சண்டால யோகம், அப்படி இப்படின்ற யோகமாக வந்துடுது இல்லையா. எந்த இடத்திலும் குரு சனி ராகுவோடு சேராமல் இருப்பது, ஒருவேளை ராகுவோடு சேர்ந்து விட்டால் 13 டிகிரிக்கு அப்பால் இருப்பது, 22 டிகிரிக்கு அப்பால் இருந்தால் ராகுவை புனிதப்படுத்தி தானும் வலுக்குறையாமல் இருக்கிறார் என்று அர்த்தம். 8 டிகிரிக்குள்ளனா சரண் ராயிட்டார், கையை கும்பிட்டுக்கிட்டே போறார் ராகுகிட்ட, அடிப்பா வந்துட்டேன், சட்டையை கட்டணுமா பேண்ட்டை கட்டணுமான்னு கேட்கிறான்னு அர்த்தம். 8 டிகிரிக்குள்ள போயிட்டே இருந்தார்னா 13 டிகிரிக்குள்ள இருக்கிறார், சற்று பயந்த நிலையில் இருக்கிறார், ஓரளவுக்கு தானும் தைரியமாக இருக்கிறார். 22 டிகிரிக்கு அப்பால ராகுவையும் புனிதப்படுத்துகிறார், தானும் அதே நிலையில் இருக்கிறார் என்கின்ற அர்த்தத்தை புரிந்து கொண்டு குரு ராகு இணைவை சற்று புரிந்து கொள்ளுங்கள். சனியோடு சேர்றாரா ஆன்மீக எண்ணங்களை கொடுப்பார்,
குருசனி சேர்ந்திருக்கிறவங்க, குருசனி பார்த்து கொள்ளுகிறவர்கள், குருவை சனி பார்க்கின்ற நிலைமையில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான பக்தி கொண்டவர்களாக, தன்னை அறியாமல் ஆன்மீக போதை கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த குருசனியோட தன்மை இது, இதெல்லாம் வேற வேற இடங்களில் பார்க்கலாம். காம்பினேஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டா போகணும். ரெண்டாம் இடம் நல்ல இடம். மூன்றாம் இடத்துல பாக்கியத்தை பார்க்கிறார். பகை வீடு என்று சொல்லப்பட்ட புதனின் வீட்டில் இருந்தாலும் கூட, புதன் ஒருவேளை உச்சமாக இருக்கின்ற நிலமையில, வீடு கொடுத்தவர் வலுவாக இருக்கின்ற நிலமையில, தன்னுடைய வீட்டை ஒன்பதாம் அறிவித்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் என்கின்ற நிலமையில, மேஷலக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற குரு மிகப்பெரிய நல்ல பலன்களை அங்கு இருக்கின்ற சாரபலன்களின் அடிப்படையில் செய்வார். இப்போ ஒருவேளை அவர் அங்கே வந்து புனர்கோச நட்சத்திரத்திலே இருந்துட்டாரு, நல்ல வர்க்கோத்தமம் மூன்றாம் பாதம் அப்படி இப்படின்னு வந்துருவாரு. ஒன்று இரண்டாம் பாதங்கள் கூட அப்படி ஒன்றும் பெரிய இதாக இருக்காது. மிருகசீரட நட்சத்திரம் நல்ல நல்ல நட்சத்திரம் தான். திருவாதிரை நட்சத்திரத்தில் எங்கே குரு இருந்தாலும், ராகுவின் சுவாதி சதயம் திருவாதிரை நட்சத்திரங்களில் இருந்தால், அந்த ஜாதகத்தில் ராகு சுபருடைய வீடுகளில் சுபத்துவமாக இருக்கும்போது கடவுள்கள் இருக்காது. ராகுவின் சாரத்தில் குரு இருக்கும் பொழுது, நீங்கள் ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியினுடைய சாரத்தில் இருப்பதாக எடுத்துக்கொள்ளும் போது அங்கே பலன் வந்து கடகடகடன் வந்துடும். சரி, மூன்றாம் இடத்தில் குரு இருப்பது நல்லது. நான்காம் இடத்தில் குரு இருப்பது, இப்போது நான் சொன்ன 4, 8, 12 இடங்களை சுபத்துவப்படுத்துகிறார். நான்காம் இடத்தில் குரு வலுவாக இருந்து எந்த விதத்திலையும் அவருடைய தசை, அடுத்தடுத்து சரராசிகளில் இருக்கக்கூடிய தசைகள் வரும்போது ஒரு மனிதனுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு சென்று பிழைக்கக்கூடிய ஒரு தன்மைகள் நிச்சயமாக அவனுக்கு வரும். ஐந்தாம் இடத்தில் குரு இருப்பது மகாபெரிய யோகம் மேஷலக்னக்காரனுக்கு. லக்னத்தோடு நான் சொல்லுகின்ற 1, 5, 9 இடங்களோ அவர் தொடர்பு கொள்வார். ஆகவே 5 அவர் இருப்பது சிம்மத்தோடு நல்ல புரிதல் இருக்கின்ற கிரகமான அதிநட்பு வீட்டில் இருக்கின்ற கிரகம், லக்னத்தில் இருப்பதை விட மிகப்பெரிய மேன்மையான ஒரு பலன்களை 5 இடத்தில் அவர் செய்வார். 6 இடத்தில் குரு மறைவது நல்லது அல்ல. இந்த இடத்துல தான் அவர் பகை வீடுன்ற மாதிரியான ஒரு அமைப்பை எடுக்கணும். இங்கே 6 இடத்துல இருந்தால் 2, 12 இடங்களோடு அவர் இங்கே கனெக்ட் ஆகிறார்னு அர்த்தம். 2, 12 இடங்களோடு கனெக்ட் ஆகும்போது என்ன, பொருள் வரவை சற்று கொடுத்தாலும் கூட 6 இடத்தில் குரு பகவான் மறைகிறார் என்கின்ற அமைப்பில் காரக நன்மைகளை இங்கே கெடுப்பார். காரக நன்மைகளை கெடுப்பார் என்ன, ஆம்பளை வாரிசு ஆம்பளை பிள்ளையை கொடுக்க மாட்டார், பணத்தை சுருக்க கொடுப்பார், ஆண் குழந்தைக்கான தடைகளை கொடுப்பார். அடுத்து 5 அதிபதியான சூரியனை வைத்து பார்த்து கொள்ள வேண்டும். 6 இடத்துல குரு மறைகிறது நல்லதில்லை. எந்த இடத்தில் குரு மறைந்தாலும் அவருடைய பலன் அவர் கொடுத்தே தீர்வார். அங்கே அவர் பாவத்துவம் அடையாமல் இருக்கிறாரா என்பது மிக மிக முக்கியம். மறுபடியும் தான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா, ஏன்னா ஜோசியம் வந்து மகா புரிஞ்சிக்க முடியாத கலை. எல்லா இடத்துலையும் டக்குன்னு 6 குரு மறைஞ்சிட்டார், போயிட்டார், அவ்வளோதான், செத்து போச்சு அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அங்கே அவர் ராகுவோடு இணைந்திருக்கிறார், இன்னும் பலவீனமாகிறார். அங்கே அவர் சனியோடு இணைந்திருக்கிறார், இன்னும் பலவீனமாகிறார். 1981 பிறந்தவர்களை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குரு சனி இணைவு இருக்கும். அப்போ அங்கே குருவின் ஆதிபத்தியத்திற்கேற்ப இங்கே குருவின் வலுவை புரிந்து கொள்ள வேண்டும். 1981 நினைக்கிறேன், 1981 பார்த்தீங்கன்னா, இப்போது நான் சொல்லுகின்ற இந்த கன்னி வீட்டில், மேஷலக்கணத்திற்கு 6 இடத்தை சொல்லுகின்ற இந்த கன்னி வீட்டில் 1981 குரு சனி இணைவு இங்கே இருக்கும். அது குரு சண்டால யோகம் என்று சொல்லப்படும். இங்கே சனியை புனிதப்படுத்தி தான் வலுவிழப்பார். அப்போ அந்த ஆதிபத்தியத்தை கெடுப்பார். என்ன, மிதன லக்கணக்காரன் தான் 7 அதிபதி சனியோடு சேர்றார், பொண்டாட்டியை கெடுத்திருப்பார். அதாவது இந்த இடத்த நீங்கள் எப்படி, இந்த குருசனி இணைவை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், எந்த லக்னம், எந்த லக்னத்திற்கு குரு அதிபதியாகிறார், ஆதிபத்தியம் என்ன, அந்த இடத்துல ஆதிபத்திய கெடுதல்களை பாவர்களோடு சேர்ந்த குரு செய்வார். இவ்வளோதான், இதை வேறு சப்ஜெக்டில் பார்க்கலாம். அப்போ 6 இடத்தில் குரு மறைந்தார், சனியோடு சேராமல் இருக்கின்ற வகையில் மிகப்பெரிய மேன்மை. மேஷலக்னத்திற்கு சனியோடு சேர்ந்துட்டார், 9, 10 கூடியவர்கள் தர்மகர்மாதிபதிகளாக வர்றாங்க. இப்போ இப்படி சொன்னேன், மிதன லக்னத்திற்கு இப்படி சொன்னேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தர்மகர்மாதிபதி யோகம் செயல்பட ஆரம்பிக்கும். குருதசையிலையும் சனிதசையிலையும் கூடுதலாக இந்த இடத்துல ஒரு பௌர்ணமி சந்திரன் பார்த்து விட்டார், ஒரு சுக்கரனுடைய தொடர்பு அங்கே இருக்கிறது, கூடுதல் நல்லா தான் இருக்கும். காம்பினேஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டா தான் பலன் வந்துடும். ஆக இந்த இடத்துல சனியோடு சேர்ந்திருக்கிறார், மேஷலக்னத்திற்காக இருந்தால் 9, 10 கூடையவருடைய தர்மகர்மாதிபதி யோகம், அங்கே கூடுதலாக ஏதேனும் ஒரு நிலையில் சுபத்துவம் இருக்கிறது, நல்லாவே இருக்கும். குருதசையும் சனிதசையும் கெடுத்துலாம் போகாது. இத்தனைக்கும் காரணமாக கொடுக்க வாங்கக்கூடிய தகுதி பெற்ற லக்னாதிபதியான செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும். செவ்வாய் வலுவாக இருந்தால் தான் மற்ற எந்த யோகமும் வேலை செய்யும். செவ்வாய் போய் 8 மறைஞ்சு ராகுவோட சேர்ந்து ஒரே டிகிரியில் இருந்துட்டாரு, சுத்தம் வேலை செய்யாது எதுவுமே. எந்த யோகம் இருந்தாலும் என்ன பிரயோஜனம், நான் கொடுக்குறேன், வாங்குறது கை இருக்கணும்ல, கை ரெண்டு இல்லாமல் சும்மா வந்து மொக்கையை வந்து நீட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி கிடைக்கும். ஆக காம்பினேஷன்ஸின் அடிப்படையில் தான் இப்போது நான் சொல்லுகின்ற சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 7 வீட்டில் குரு, நான் இப்போது சொன்னதை போல
அந்த லக்னத்தை குரு பார்த்தாரே ஆனால், இந்த இடத்துல வந்து சுகனுடைய பகை வீடுலாம் எடுக்க வேண்டாம், சுபரின் வீட்டிலிருந்து சுபராக இன்னொரு லக்னத்தை பார்க்கிறார். மிக அருமையான நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக குருவால் இருக்கும். ஒரு லக்னத்தை குரு பார்த்தாலே என்று பார்த்து விட்டாலே அவன் கொடுத்து வைத்தவன் என்றுதான் அர்த்தம். லக்னத்தை குரு பார்க்கிறார், மிகப்பெரிய ஒரு கொடுப்பினைகள் உள்ள ஒரு நிலை வந்து நிச்சயமாக இருக்கும். அதனால் ஏழாம் இடத்துல குரு இருக்கிறது நல்லது தான். எட்டில் குரு மறைகிறார், அப்படி ஒன்றும் பாதகம்லாம் செஞ்சிட மாட்டார். அங்கே அவருக்கு மிகவும் பிடித்த இவருடைய வீடு, செவ்வாயுடைய லக்னாதிபதியோட இன்னொரு வீடு. ஆகவே எட்டில் குரு மறைவது அப்படி ஒன்றும் பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது, நன்றாகவே இருக்கும். அதை வந்து ஒன்றும் கவலையே கிடையாது. பனி எட்டு பனி ரெண்டாம் இடங்களோடு தொடர்பு கொள்கிறாருனால வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு தன்னுடைய திசையில் வச்சு பிழைக்கக்கூடிய தன்மை. ஒன்பதாம் இடத்தில் குரு மூல திரிகோண அமைப்பில் இருக்கிறார், ஆட்சியை விட உயர் நிலைமை உச்சத்திற்கு அடுத்த நிலைமையில் இருக்கிறார். அபாரமான நன்மைகள் இருக்கும். லக்னத்தை பார்ப்பார், கூடுதலாக ஒரு மிதன ராசியை கூட வச்சுக்கோங்க, லக்னத்தை ராசியை பார்ப்பார். செவ்வாய் ஐந்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஒரே நேரத்தில் ஒன்பதாம் இடத்திலிருந்து குரு லக்னத்தையும் ராசியையும் லக்னாதிபதியையும் பார்க்கின்ற நிலைமையில் அவன் கொடுத்து வைத்தவனாக இருப்பான். எதையும் நேர்மையான முறையில் சரியான பருவத்தில் சரியான அமைப்பில் இது வாங்க அனுபவிக்க கொடுத்து வைத்தவனாக இருப்பான். ஆகவே இந்த மாதிரியான ஒன்பதாம் இடத்தில் எந்த லக்னமாக இருக்கட்டுமே, இப்போ மேஷ லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் அவர் உச்சத்திற்கு அடுத்த நிலையான மூலத்திரிகோண நிலையை அடைகிறார். ஆகவே தனித்து இருக்க வேண்டும், தனிச்சிருந்தான் ரொம்ப சிறப்பு, வக்ரம் அடையாமல் இருந்தால் இன்னும் சிறப்பு சூரியனுக்கு நேரம். ஆனால் சூரியனுக்கு நேரம் போய் அதிவக்கர நிலைமையாக இருந்தால் சூரியனை சுபத்துவப்படுத்தி அந்த இடத்துல சிவராஜ யோகம் உண்டாகி தலைமை தாங்கக்கூடிய ஒரு பண்புகள், தலைமை தாங்கக்கூடிய அரசியலாகவும் நல்ல தகப்பன் பூர்வீகம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜமீன்தார் ஜமீன்தார் ஆட்சி கட்சின்னு அப்படி வந்துடும். ஆகவே எந்த நிலையிலும் மேஷலக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் குரு இருப்பது, இப்போ நான் மறைமுகமாக இன்னொரு கருத்தை சொன்னேன் பாருங்கள், எந்த ஒரு நிலையிலும் லக்னம் ராசி லக்னாதிபதி மூன்றையும் குரு தொடர்பு கொண்டால் அவரை கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் பார்க்கணும். குழந்தையோட ஜாதகத்தை பாருங்கள், அப்படி இருக்கா அந்த குழந்தை, வளர 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 பாருங்கள். பகவான் பரம்பொருள் உங்களுக்கு ஆயுளை கொடுத்திருந்தால் உங்கள் கண் முன்னே அந்த குழந்தை சிறப்பாக வளர்றதை பார்க்க முடியும். லக்னம் ராசி லக்னாதிபதி மூன்றையும் வலுத்த குரு பார்க்கிறார், தொடர்பு கொண்டிருக்கிறார். தசாபக்தி அமைப்புகள் மட்டும் இந்த நிலையில் கை கொடுத்து விட்டால் அவன் அரசன் எடுத்துக்கொண்ட தொழில். அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துருங்க. என்ன பாயிண்ட்டு, இந்த குழந்தை எதில் பழைக்க போகிறான்? நான் சொன்ன அடுத்த விதி, பரம்பொருள் எனக்கு அருளிய ஒரு விதி, எந்த கிரகம் அந்த ஜாதகத்தில் சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய எண்ணங்களும் தொழிலும் அந்த குழந்தைக்கு அமையும். அவ்வளோதான். லக்னம் ராசி லக்னாதிபதி மூன்றும் பார்க்கப்படுகிறது குருவால். குரு பங்கப்படாமல் இருக்கிறார். ஒரு ஏதோ ஒரு கிரகம், புதன் வலுத்திருக்கா சாப்பிட்டு வர அறிவு சார்ந்த விஷயங்கள், செவ்வாய் வலுத்திருக்கிறதா செவ்வாயின் மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் கட்டிடம் நெருப்பு, சூரியன் வலுத்திருக்கிறான்னா அரசு உயரதிகாரியாக போகிறான், அரசியலில் இருக்க போகிறான், தலைமை தாங்க போகிறான், அப்படி எந்தெந்த கிரகங்கள் எப்படி வலுத்திருக்கின்றன, ராகு சுபத்துவத்தில் ராகு கேதுக்களுக்கு இடமில்லை என்பதை அழுத்தி சொல்லியிருக்கிறேன், உயர்நிலை வகுப்புகள்லையும் சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த சுபத்துவத்தில் ராகுகதைகளுக்கு இடமில்லை. மற்ற ஏழு கிரகங்களில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கின்றதை பொறுத்து அந்த குழந்தை லக்னம் ராசி லக்னாதிபதி மூன்றோடு ஒரு இடத்துல குழந்தைக்கு அந்த இது தொடர்பு கொள்ளும்போது அவர் வந்து சரி குழந்தையை தான் வேண்டாம், ஏற்கனவே இருக்கிறவருடைய ஜாதகத்தை பாருங்கள், நான் சொன்னது துல்லியமாக இருக்கும். சரி பத்தாம் இடத்தில் குரு நீச்சமாக இருக்கிறார், அப்படி ஒன்றும் பெரிய கெடுபல்களை செஞ்சிட மாட்டார். ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல நீச்சமாக இருக்கிறார், மகரத்தில் கேந்திரத்தில் தான் நீச்சமாக இருக்கிறாரு. நீச்சமானாலும் கூட கேந்திரத்தில் இருக்கின்ற ஒரு விதமான பலம் அவருக்கு இருக்கிறது. இங்கே அவர் வக்கரமாக இருக்கிறார், இழந்த வலுவை திரும்ப பெறுகிறார். பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார், அபாரம், நீச்சம்னே எடுக்க வேண்டாம். நான்காம் இடத்தில் பௌர்ணமிக்கு நிகரில் இருக்கின்ற சந்திரன் இங்கே பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய நீச்ச குருவை பார்க்கிறார், கெட்டு போகவில்லை. இங்கே சுக்கரனோடு இணைந்திருக்கிறார், மிக நன்றாக இருக்கிறார். இங்கே உச்ச செவ்வாயோடு இணைந்திருக்கிறார், அபாரம், சச்சின் டெண்டுல்கர். மேஷ லக்னம் பத்தில் குரு செவ்வாய், இங்கே செவ்வாயை புனிதப்படுத்தி தானும் வலுவாகிறார். சச்சின் டெண்டுல்கர் என்ன குறை? ஆக இந்த இடத்துல பத்துல அந்த அப்படியே வந்து அந்த நீச்ச பங்க ராஜயோகம் உச்சனோடு சேருகிறது. உச்சனுக்கு நிகரான ஒளிபிருந்திய பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை அட்லீஸ்ட் அவருக்கு ஆகாதவர்னா கூட சுக்கரனோடு அங்கே இணைஞ்சிருக்கிறது. இழந்தவள் சுக்கரனுடைய ஒளியை தான் திரும்ப தான் பெற்றுக்கொள்கிறார் என்கின்ற தன்மையின் அடிப்படையில் பத்தாம் இடத்துல குரு நீச்சமாக இருந்தான். நீச்சம்னே உட்காந்துக்கிட்டு முக்காடு போட்டுட்டு எனக்கு வந்து சுக்கர குரு நீச்சம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்லாம் நினச்சி அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. கண்ட யூடியூப் வீடியோக்களை பார்க்கக்கூடாது. கண்ட ஒன்றுக்கும் உதவாத குப்பை நூல்களை படிக்கக்கூடாது. நீச்சம் என்பது ஒரு விதமான வலிமையின் வேறு வடிவமே தவிர நிச்சயமாக சுபக்கிரகங்கள் எந்த இடத்திலும் நீச்சமானாலும் ஒரு மனிதனுக்கு அவனுக்கு மட்டும் தேவையான விஷயங்களை கொடுக்கறதுக்கு தகுதியாகவே இருக்கும். சுக்கரன் நீச்சமானா ஒரு பொண்ணு அடிக்கடி சொன்னேன், குரு நீச்சமானா டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியும், கோடிகள். அப்புறம் அந்த நீச்ச கிரகம் சனியோடு சேர்ந்திருக்கிறது, ராகுவோடு சேர்ந்திருக்கிறது, சுத்தம் டெட்டாய் போச்சு. அங்கேதான் பலவீனம் ஆரம்பிக்கும். அந்த நீச்ச சுபகிரகம் ராகுவோடு மிக நெருங்கி இணைந்து அந்த
சுப கிரகத்தை ராகு பலகீனப்படுத்தி இருக்கிறார், கிரகணப்படுத்தி இருக்கிறார், சுத்தம் டெட்டுன்ற மாதிரி வந்துடும். ஆகவே நீச்சத்தை நினைத்து பயப்பட வேண்டாம். நீச்ச பங்கம் முறையான வழிகளில் ஆயிருக்கா, சந்திர கேந்திரத்தில் இருக்கா, இங்கே இருக்கின்ற குரு நீச்சனாகி சனி உச்சனாக இருக்கிறாரா, நீச்சனின் வீடு கொடுத்தவன் உச்சனாக உச்சனுடைய வீட்டில் நீச்சனாக உட்காந்துருக்கிறாரா, தப்பே இல்லை, வலு திரும்ப கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். என்ன ஒன்று, முதலில் நீச்சப்படுத்தி விட்டு அதன் பிறகு பங்கப்படுத்துவார். முதல்ல ஒரு மனுஷனை கீழே கொண்டு போய் டம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உயர்நிலை கொண்டு வருவார், எப்படியும் உயர்நிலைக்கு கொண்டு வந்து விடுவார். ஆகவே பரவாயில்லை. 11 இடத்தில் குரு இருக்கிறார், மிகப்பெரிய மேன்மைதான். சனியின் சம வீடு, சம உச்ச வீடுன்னு கூட சில நேரத்தில் சொல்லுவோம். சனியின் வீட்டில் அந்த கும்பத்தில் இருக்கும்போது ஆன்மீக அமைப்புகள் அப்படி இப்படி கொடுப்பாரு. 11 இடத்துல இருக்கும்போது நான் சொன்ன 3, 7, 11 பாவங்கள் வந்துடுது இல்லையா, இந்த முக்கோணத்தை ஏற்கனவே சொன்னேன். குருவில் தான் இதை வந்து என்ட்ரி பண்ணணும். 11 இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நனவு வந்தனும். 3, 7 இடங்களோட தொடர்பு கொடுக்குறார். நல்ல மனைவி, நல்ல அமைப்புகளை கொடுப்பார். 12 இடம் அருமையான அமைப்பு தான். 12 இடத்துல அவர் சுபத்துவம். 11 இடம் நல்ல இடம் இருக்கலாம், நல்ல இடம் தான் சம வீடாக இருந்தால். 12 இடம், 12 இடத்துலையும் அவர் ஆட்சியாக இருக்கிறார், மீனத்தில் இருக்கிறார். ஆகவே இந்த அமைப்பில் 4-8 இடங்களோடு அவர் தொடர்பு கொள்வார். அந்த முக்கோணத்தில் தொடர்பு கொள்வார். இப்போ ஏற்கனவே என்ன சொன்னேன், பளிச்சுன்னு உங்களுக்கு அந்த இது வந்துடும். தூர இடங்களுக்கு நகர்த்தி பொருள் தருவார். வெளிநாடு, வெளி மாநிலம் போன்ற அமைப்புகள். இப்போது நான் சொன்ன இந்த மேசலக்கண ஜாதகர்கள், இந்த குரு அமைக்கின்ற அமைப்பில் இப்போது நான் 12 வீடுகளுக்கு நான் சொன்ன பலனை அந்த விதிகளோடு பொருத்தி பார்த்தீர்களேயானால் நிச்சயமாக 100% சரியாக இருக்கும். அங்கே இங்கெல்லாம் குழம்பவே வேண்டாம். நான் சொன்ன அந்த விதியை மட்டும் சரியாக புரிந்து கொள்வதற்கான ஒரு ஞானத்தை பரம்பொருள் உங்களுக்கு புதனின் வடிவில் கொடுத்திருக்க வேண்டும். இத்தனை வீடியோக்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய ஜாதகத்தை, உங்களுடைய நெருக்கமானவருடைய ஜாதகத்தை, மனைவி, கணவன், குழந்தைகளுடைய ஜாதகத்தை நீங்களே பார்த்து கொள்வதற்கான ஒரு ஆதார விதையத்தான் இப்போ நான் போட்டுட்ருக்கிறேன். நீங்கள் ஒன்றும் ஸ்கூல் நடத்தி வெளியில் போய் சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. நானே என்ன சொல்லிக் கொடுக்கணும், ஆன்லைன் கிளாஸ் நடத்தினா அதுக்கும் என்ன வேலை வரல. எல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு எப்படா ஆரம்பிக்கிறதுன்னு உட்காந்துட்டு மூஞ்சி அப்படியே மூலையில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா மாட்டிக்கு வினைய வந்து உங்ககிட்ட 2 வாரத்துக்கு 2 ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் 5-7 ஆரம்பிக்கலாம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா எங்கேயும் போக முடியாது, பொண்டாட்டி பிள்ளையை கூட பார்க்க போக முடியாது. ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நான் ஒரு 2 உங்ககிட்ட பேசியே ஆகணுமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. மறுபடியும் காலை 11 மாட்டி கொண்டு இருக்கிறேன், திரும்பி 7, 5, 7 எப்படி பண்ணலான்றதுல எல்லா ஆன்லைன் கிளாஸஸ்க்குரிய அத்தனை விஷயங்களும் முடிவாகி தீர்வாகி எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ ஓகே ஸ்டார்ட், 1, 2, 3 சொன்னால் ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிக்க வேண்டியதுதான், பார்ப்போம். சரி, ஆகவே 12 இடத்தில் இருக்கின்ற குரு, இப்போ அந்த மேஷலக்கணம் அமைப்புகளில் சொல்லிட்டேன். சரி, அடுத்து ரிஷபலக்கணம். குருவலயம் என்று சொல்லப்படக்கூடிய லக்னத்தில் குரு இருந்தாலே திக்பலம். அது வந்து லக்னத்தில் குரு சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார், வீடு கொடுத்தவர் இங்கே சுக்கரன் உச்சமானார், சுக்கரன் குருவும் பரிவர்த்தனை ஆவாங்க. வீடு கொடுத்த குரு உச்சமானார்னு வச்சுக்கோங்க, சுக்கரன் உச்சமானாரும் வைங்க, சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை ஆவாங்க. அதுவும் ஒரு வகையில் 1, 11 கூடியவர்கள் பரிவர்த்தனை அப்படிங்கிற அமைப்பு மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பு தான். 1 இடத்தில் குரு இருப்பது மிகப்பெரிய மேன்மை. லக்னத்தில் எவன் குரு இருக்கிறானோ அவன் நம்பிக்கைக்குரியவன், வேறு எந்த பாவகிரமும் தொடர்பு கொள்ளக்கூடாது. சனி பார்க்கக்கூடாது, செவ்வாய் இருக்கக்கூடாது, ராகுவோடு இணைந்திருக்கக்கூடாது. லக்னத்தில் குருவும் கேதுவும் இணைந்திருக்கலாம், மிகப்பெரிய அமைப்பு. லக்னத்தில் குரு இருப்பவன் லக்னத்தோடு குரு தொடர்பு கொள்ளப்படுபவன் நல்லவனாக இருப்பான், அவன் நம்பிக்கைக்குரியவன், அவனுக்கு மனசாட்சி இருக்கும். இல்லையா, இவன் இருக்கிறான் ஆனால் அவன் கேடி பையன், சனிராக சேர்ந்து போச்சு, சனி எல்லாம் அங்கே போய் மாட்டிக்கிச்சு. குரு லக்னத்தில் இருப்பதை விட குருவை பார்த்து சேதப்படுத்துகின்ற சனி கடுமையான அமைப்பில் இருக்கிறான்னு அர்த்தம். கும்பத்தில் 11 இடத்துல சனி இருந்து லக்னத்தை பார்க்குது, செவ்வாயை பார்க்குது, இது பார்க்குது. நான் சொல்கிற இந்த விதிகள்லாம் பாருங்கள், சின்ன சின்ன விதிகளை அசால்ட்டாக சொல்லுவேன், அது அந்த குணங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்காக வர்றது தான், அந்த குணங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்காக. லக்னம் என்பது என்ன, நீங்கள் உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய மனம் அனைத்தையும் படிக்கக்கூடிய அமைப்பு. ஜோதிடம் அபாரமான விஞ்ஞானம், அபாரமான விஞ்ஞானம். அடித்து சொல்லலாம், ஒரு ஒரு முதலாளி வருவார், வேலைக்காரனை நம்பலாமான்னு கேட்பார், ஒரு பார்ட்னரை நம்பலாமான்னு கேட்பார். 100 கோடி ரூபா ப்ராஜெக்ட், இப்படி ப்ராஜெக்ட், அப்படி ப்ராஜெக்ட், அப்படி அது அந்த அந்த இடத்துல அவரை பற்றிய, அவர் கேட்கப்படுகின்ற ஜாதகரை பற்றிய விளக்கங்களுக்கு இங்கே லக்னமும் லக்னத்தோடு இருக்கின்ற குருவின் தொடர்புகளும் ஏற்படும். எந்த ஒரு மனிதனுக்கு செவ்வாய் சனியின் தொடர்புகள் ஏற்படுகிறதோ லக்னத்தில், இது குறையில்லை, அப்போ எனக்கு செவ்வாசனை இருக்குது, நான் அப்படியா, நீங்கள் அப்படி தான், பிறவி அப்படி, அது கர்மா. அதாவது இதுக்கு பதில் இல்லை. லக்னத்தில் சனி குரு எல்லாம் தொடர்பு கொள், சனி தொடர்பு கொள்கிறார், நீங்கள் அடுத்தவங்களை பார்த்து புறாம போகிறீங்க. லக்னத்தில் குரு இருக்கிறார், நீங்கள் வந்து மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். லக்னத்தோடு சுபகிரகங்கள் தொடர்பு கொள்கின்றன, எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. லக்னத்தோடு சனி செவ்வாய் தொடர்பு கொள்ளுது, கோபக்காரனாக இருக்கிறீங்க, சுயநலக்காரனாக இருக்கிறீங்க, இவ்வளோ தான். ஆக இந்த அமைப்பில் தான் நீங்கள் லக்னத்தோடு இருக்கின்ற கிரகங்களுடைய அமைப்பை பார்க்க வேண்டும். லக்னத்தில் குரு இருக்கிறார், நல்லவன், அங்கே பகை வீடு, அந்த வீடு, இந்த வீடுன்றதெல்லாம் செகண்டரியாக தூக்கி தள்ளுங்க. எந்த இடத்துல எதை பொருத்தி பார்ப்பது, லக்னத்தில் குரு இருப்பது யோகம்.
அது சுக்கரனுடைய வீடாக இருந்தாலும் பரவாயில்லை. சனி ராகு மட்டும் இங்கே தொடர்புள்ளோடு இருந்துவிடக்கூடாது. லக்னத்தில் குரு இருப்பவன் 7-9 இடங்கள், 5-7, 5-7-9 இடங்கள் அந்த அமைப்புகளை பார்க்குறாரு இல்லையா. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்து நல்ல மனைவி, அருமையான ஒரு அமைப்பு, நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல பாக்கியம். லக்னத்தில் இருக்கின்ற குரு 5-7-9 இடங்களை பார்க்கிறார். அப்போ அந்த 5-7-9 இடங்களை பார்க்கும் பொழுது புத்திர சந்தான பாக்கியம் என்று சொல்லப்படக்கூடிய நல்ல குழந்தைகளை கொடுக்க போகிறார். 5 பாவகாதிபதி எப்படி இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தில் இருந்தாலும் அந்த பலவீனத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த பலவீனத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய அமைப்பு லக்னத்தில் இருக்கின்ற குருவால் கிடைக்கும். ஆகவே ரிஷப லக்னத்திற்கு லக்னத்தில் குரு இருப்பது நல்ல மனைவி, நல்ல சந்தான பாக்கியம், நல்ல விதமான அமைப்புகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 2 இடத்தில் இருக்கிறது நல்லது, அவர் அங்கே பகையுடன் எடுக்க வேண்டாம். 8 இடத்துல ரிஷப லக்னத்திற்கு 2 இடத்துல இருந்தால் அங்கே 8 இடத்தை பார்ப்பார் இல்லையா. அங்கே 8 இடத்தை பார்க்கும்போது வெளி மாநிலம் தூர இடங்களுக்கு நகர்த்தி பொருள் தேடக்கூடிய சில அமைப்புகளை கொடுத்து விடுவார். 6-8 இந்த காம்பினேஷனில் வந்துடுவார். ஆயினும் 10 இடத்தை பார்ப்பார். 2 இடத்தையும் 6 இடத்தையும் 10 இடத்தையும் தொடர்பு கொள்வது என்கின்ற அமைப்பை புரிந்து கொள்ளுங்கள். சொல்லிக் கொடுத்தல், வங்கித்துறை, இந்த மாதிரியான அமைப்புகள். பணம் கொஞ்சம் என்னதான் அட்டமாதிபதியாக இருந்தாலும் 2 இடத்துல இருக்கிறார்ன்ற முறையில் 2-6-10 இடங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது நல்ல விதமான வங்கித்துறை, சொல்லிக் கொடுக்கும் தொழில், இந்த மாதிரியான அமைப்புகள் வழக்கறிஞர், அது மாதிரி இது மாதிரி பேசி பிழைக்கக்கூடிய ஒரு ஜீவன அமைப்புகளில் நல்ல விதமான பலன்களை செய்வார். 3 இடம் உபசேசானத்திற்கு எப்போவுமே சொல்லியிருக்கிறேன், அந்த அவயோகிரகங்கள் 3-6-10-11 நட்பு வீட்டில் இருக்கணும்ண்டு. சில நேரங்களில் அதுக்கு விதி விலக்குகள்லாம் இருக்குது. இங்கே 3 இடம் ரிஷப லக்னம், 3 இடத்துல குரு சுபத்துவமாக இருக்கும்போது 3 இடத்தின் தன்மைகள் அனைத்தையும் தூக்கலாக செய்து கொடுப்பார். இசை எழுத்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரி விஷயங்கள் அனைத்தையும் செய்வார். 3 இடத்துல இருக்கிறது நல்லது அவர், ஏன்னா 8-8 மறைகிறார். ஆதிபத்திய விசேஷமல்லாத வீடான 8 வீட்டிற்கு 8 மறைந்து ஆதிபத்திய நன்மைகளை தரக்கூடிய 11 வீட்டிற்கு 5 வீட்டில் அமர்ந்து 11 வீட்டை பார்ப்பார். 2 ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் எந்த வீட்டிற்கு தொடர்பு கொள்ளுகிறதோ அந்த வீட்டின் பலனை அதிகமாக செய்யும், முதலில் செய்யும் என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் 11 வீட்டு பலனையும் 3 வீட்டு பலனையும் மிகப்பெரிய உயர்நிலையில் செய்வார். ஆகவே இசை எழுத்து போன்ற விஷயங்களில் 3 இடத்துல உச்சமாக இருக்கக்கூடிய குரு ரிஷப லக்னத்திற்கு கொஞ்சம் நல்ல விதமாக பலன் செய்வார். சுக்கிரன் வலுவாக இருக்க வேண்டும். 4 இடம் நல்ல இடம் சிம்மம், கேந்திரத்தில் ஒரு கோணம் இவர் இருக்கக்கூடாது, யார் இருக்கக்கூடாது, சுகர் இருக்கக்கூடாது. ஆயினும் அதையும் மீறி நிபந்தனைகளுக்கு உட்பட்ட நன்மைகளை செய்வார். 8 இடம் வலுப்பெறுகிறது. 12 இடத்தை பார்க்கிறார். நான் சொன்னதை போல 4 இடத்தில் குரு இருந்தாலே 8-12 இடங்களை பார்ப்பார் என்கின்ற ஒரு விதியின் அடிப்படையில் ஜாதகனை வெளிநாடு, வெளிமாநிலம், தூர இடங்களுக்கு அனுப்பி குருதசையில் பொருள் தேட வைக்கக்கூடிய ஒரு நிலை. 4 இடம் பரவாயில்லை, நன்றாகத்தான் இருக்கும். 5 இடம் மிக அபாரமான இடம், புதனின் வீடாக இருந்தால் என்ன, குருவின் புதனின் வீடு அவருக்கு பகை வீடு. 11 இடத்தோடு இங்கே மறுபடியும் தொடர்பு கொள்கிறார். 11 வீட்டோடு தொடர்பு கொண்டு 5 வீட்டை புனிதப்படுத்தி லக்னத்தை பார்க்கக்கூடிய இந்த அமைப்பில் மிகப்பெரிய நல்ல பலன்கள் ரிஷப லக்னக்காரருக்கு இருக்கும். என்ன இருந்தாலும் அட்டமாகிவிடு, அடிக்கடி சொல்லுவேன், ரிஷப லக்னம் பிடிக்காத லக்னம், சுக்கரன் அவருக்கு ஆகாது, சுக்கரனுக்கு அவருக்கு ஆகாது. ஆக என்ன பலன்கள் இருக்கும், நல்லவன் இல்லையா, கொடுப்பான், 3-3 கொடுப்பான். கொஞ்சம் 100 கொடுக்க வேண்டிய இடத்துல போனால் போதிய 60 அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது ரிஷப லக்னம்னா அப்படித்தான், இது இப்படித்தான் நீங்க எடுத்துக்கணும். ஒரு நிறைவான பலன்களை வந்து குரு செய்ய மாட்டார். அவருடைய ஆகாத சில விஷயங்கள் ஆன்மீக விஷயத்துல நிறைவா செய்வார். ஏன்னா நம்ம வாழ வேண்டாம்ல, ஜாமியாரா போயிடலாம்ல. ரிஷப லக்னக்காரன் ஜாமியாரா போகணும்னு நினைக்கிற அமைப்பு இருக்குன்னு வைங்க, சூப்பரா கொடுப்பார் குரு. பா கோயிலில் வாசலில் வேட்டி கட்டிட்டு உட்காந்துக்கிட்டு எங்கேயாவது ஒரு வெட்டி பொழுது போய்க்கிட்டு ஆன்மீகவாதியாக சில காபி வேஷ்டி கட்டிக்கிட்டு இருக்கிறவனா இருந்தால் அவனுக்கு அந்த இடத்துல நல்லதாக செய்வார். லௌகீக விஷயங்கள், இல்லற விஷயங்களை அப்படி ஒன்றும் செய்ய மாட்டார். ஏன்னா இது வந்து சுக்கரனுடைய அணி, சுக்கரனுடைய லக்னம். இது எல்லா விதிக்கும் எல்லா விதி விளக்குகளையும் அப்படியே பொருத்தி பார்த்துக்கிட்டு தான். உடனே நான் 5 இடத்துல இருக்கணுன்னா மேஷத்திற்கு 5 இடத்தில் ரெண்டுக்கு என்ன வித்தியாசன்றதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். மேஷத்திற்கு 5 இடத்தில் சிம்மத்தில் இருக்கும்போது பொழிகின்ற அனைத்தையும் தருகின்ற குரு, ரிஷபத்திற்கு 5 இடமான மிதுனத்தை, இது கன்னியில் இருக்கின்ற புதனின் பகை வீட்டில் இருக்கின்ற குரு தெருவார்னு நினச்சிக்கூடாது. பேசிக்கான அடிப்படை விஷயங்கள், சூட்சும விஷயங்கள் இவையெல்லாம் எப்படியா கொடுப்பார், 2-5 தானே, எப்படி கொடுப்பார். லக்னத்தின் எதிர்த்தன்மை, லக்னாதிபதியின் நட்புத்தன்மை, இருக்கும் வீட்டின் பகைத்தன்மை, நட்புத்தன்மை, அவைகளை வைத்துத்தான் லக்னத்தோடு தொடர்பு கொண்டாலும் கூட எப்படி நல்லதாக இருக்கும், ஏது நல்லதாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி அவனை வந்து
குடும்பஸ்தனாக்கி மேஷ லக்னக்காரனா குழந்தைகள் நல்ல தகப்பனாக்கி நல்ல குடும்பஸ்தனாக்கி செய்யக்கூடிய அதே குரு இங்கே ஐந்தாம் இடத்தில் லக்னத்திலிருந்து பார்க்கும்போது இவனை காவி வேஷ்டி கட்டி சனியோடு தொடர்பு கொண்டா இல்லற சன்னியாசி அப்படி இப்படின்னு ஆக்குவான். ஆக உள்ளவற்றின் பலன்களின் வித்தியாசத்தை மிக நுணுக்கமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆறில் குரு மறைகிறார், இந்த இடம் நல்லது இல்லை. 12 இடத்துல தான் தொடர்பு கொள்கிறார். சுக்கரனுடைய வீடு 8 அதிபதி ஒரு இந்த இடத்துல ரெண்டு விதமாக பலன் சொல்லுவேன், நீங்கள் தான் குழம்புவீங்க. ஒரு நிலையில் 8 அதிபதி 6 அதிபதி 6 மறையிறது நல்லதுன்னுவேன். இன்னொரு நிலையில் 6-8 காம்பினேஷனே வரக்கூடாதுன்னுவேன். எந்த இடத்திற்கு எதை எப்படி சொல்லுகிறேன் என்பதை சற்று சிந்தித்து பார்த்தால் நான் எந்த நோக்கத்திற்கு அந்த அர்த்தத்தை சொல்லியிருக்கிறேன் அப்படின்றது புரியும். 6 இடம் மிக குழப்பமான ஒரு இடம். அப்போ 6 இடத்துல இவர் இங்கே சுக்கரனுடைய வீட்டில் சுப வீட்டில் இருக்கிறார். நல்ல வேலையாக 12 வீட்டை தான் தொடர்பு கொள்கிறார். ஆனாலும் குரு 6 மறைவது நல்லதில்லை. ஒரு தனத்திற்கு புத்திரத்திற்கு அதிபதியான ஒரு கிரகம் இங்கே ராசிக்கு லக்னத்திற்கு எல்லாத்துக்கும் ஒரு 6 இடத்துல போய் மறைஞ்சு 12 வீடான விரைய வீடு ஜாதகர் லாபிஷானா அல்ல இருப்பார், செலவாளியாக இருப்பார், கடன்காரனாக்கிடுவார். கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சில தன்மைகளை இங்கே இருக்கக்கூடிய குரு செய்து விடுவார் என்பதால் 6 இடத்துல அவர் இருக்கிறது நல்லதில்லை. பொதுவாகவே 6-8 வந்துடக்கூடாது. 8 அதிபதி 6 வீட்டில் இருக்கிறார், 6 அதிபதி 8 வீட்டில் இருக்கிறார், நல்ல நிலை அல்ல. 8 அதிபதி கோணத்தில் கேந்திரத்தில் எங்கேயாவது இருந்து தச்சு பிழைக்கிறார், 6 அதிபதி எங்கேயாவது 6-6 மறைந்திருக்கிறார், 11 வீட்டில் இருக்கிறார், அப்படிப்பட்ட நிலைமை தான் நல்லது. அதனால் 6 வீடு அப்படி ஒன்றும் பெரிய யோகத்தை செஞ்சிடாது. ஏன்னா இங்கே ஏற்கனவே சுவாதி நட்சத்திரம் அந்த நட்சத்திரம்னா இருக்குது, சித்திர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரத்துலேயும் அவர் இருக்கிறது அப்படி ஒன்றும் பெரியதை தராது. சுவாதி நட்சத்திரத்தில் உட்காந்தா குருவேலை பாபத்துவமான நிலைமையில் ராகு இருந்தால் போட்டு ஜாதகனை ரோட்டு கொண்டு வந்துடுவார். கடன் தொல்லைகளால் இருக்கும் இடத்தை பலப்படுத்தக்கூடிய இருக்கும் இடத்தை ஒரு மாதிரியாக நல்ல விதமாக ஆக்கக்கூடிய குரு 6 இடத்துல இருக்கிறது நல்லது அல்ல. 7 இடத்துல குரு இருக்கிறார், டாப் தான். 8-12 மறைகிறார். 7 இடத்தை குரு பார்க்கிறார், லக்னத்தை பார்க்கிறார். மிகவும் பிடித்த செவ்வாயின் வீட்டில் இருக்கிறார், உண்மையிலே நல்லா இருப்பார், கவலை இல்லை. 8 இருக்கிறார், 8-12 இடங்கள் சுகத்துவம் அடைகின்றன. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் நம்மளை வந்து இது பண்ண வைக்கிறார். ஆயினும் 8 அதிபதி தான், 8 வீடு. முயற்சிகள் அதிகம் தேவைப்படுகின்ற வீடு. என்னதான் முயற்சிகள் செய்தாலும் கடவுளின் அனுக்கிரகம் தேவைப்பட வேண்டிய ஒரு வீடு இல்லையா 8 வீடு. என்னதான் முயற்சிகள் செய்தீர்களே ஆனால் கூட பகவானுடைய அனுக்கிரகம் பரம்பொருளுடைய ஆசீர்வாதம் தேவைப்பட வேண்டிய வீடு இது. அதனால் 8 இருப்பானே, 8 இருக்கிறது வெளிநாடு வெளிமாநிலம் ஜன்னத்தில் தூரடங்கள்லாம் நல்லதாக வைப்பார். என்னதான் தூரடங்களாக இருந்தாலும் பொண்டாட்டி பிள்ளையை பிரிஞ்சு இருக்க வைப்பார். அப்பா அம்மா இது பொண்ணு அப்போ கூட போகும்போது அப்பா அம்மா கூட்டு போக முடியுமா? ஃபாரினுக்கு போக முடியாது, போகும்போது கூட்டு போக முடியாதுல்ல. இங்கே இருந்து அம்மா அப்பா இளம் வயதாக இருந்தால் தாய் தந்தையின் அரவணைப்பில் அம்மாவுடைய சோறு சாப்பிட்ற மாதிரி ஆகுமா? கொஞ்சம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொண்டாட்டி பிள்ளையை கூப்பிட்டு போக விடாமல் பாரு. என்ன தான் இருந்தாலும் பொண்டாட்டிகளில் ஒரு ரசச்சூர் சாப்பிட்ற மாதிரி ஆகுமா? அந்த மாதிரியான அமைப்புகளை கொடுத்து கெடுக்கக்கூடிய தன்மை, பொருளுக்காக குடும்பத்தை பிரிந்திருப்பது, மனதளவில் இதாக இருக்கிறது, தானே தயிர் வாங்குறதுக்காக 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போய் வாங்கிட்டு வர்றது. தயிரை தவிர வரைங்க இந்தியன் ஸ்டோரில் தான் தயிர் கிடைக்கும். தயிருக்காக போனோம்னா 2 கிலோமீட்டர் போகணும், போய் ஒரு கப்பு தயிர் வாங்கிட்டு வர்றது. இங்கே கீழே இறங்கினாலே மளிகை கடை இருக்கும். அது மாதிரியான சில அமைப்புகளை கெடுத்து பொருள் வரவை கொடுக்கக்கூடிய இடம் 8 இடம். என்ன இருந்தாலும் இப்படித்தான் அப்படிங்கிற என்ன இருந்தாலும் என்கின்ற தன்மை 8 இடத்திற்கு உண்டு. அந்த இடத்துல இருக்கிற 8 இடத்தை குரு இப்படித்தான் செய்வார். 9 இடத்தில் குரு நீச்சமடைகிறார், பரவாயில்லை. 9 இடத்துல தான் நீச்சமடைகிறார், அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை கண்டிப்பாக செஞ்சிடறதில்லை. பொதுவாக 9 இடத்துல நீச்சமடைகிற குரு ரிஷபத்திற்கு நல்ல பலன்களை செய்வார். ஏனென்றால் எதிர்த்தன்மை உள்ள கிரகம் இல்லையா? அப்போ அந்த எதிர்த்தன்மை உள்ள கிரகம் ஏற்கனவே சுபகிரகம், பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய கோணத்தில் அமர்கிறது. அருமையான ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை நிச்சயமாக உண்டு. ஆகவே இந்த இடத்துல இருக்கின்ற இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம், கண்டிப்பாக நல்ல பலன்களை தருவார். 10 இடத்துல இருக்கிற குரு கூட அப்படி ஒன்றும் பெரிய கடுதல்களை செய்ய மாட்டார். 9 இடத்துல சனியோடு சேர்ந்திருந்தால் அங்கே 9 இடத்துல 9 அதிபதியோடு 10 அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் இருந்து சனியை புனிதப்படுத்தி சனி திசையும் நல்லாயிருக்கும். காம்பினேஷன்ஸை அடுத்து புரிஞ்சுக்கோங்க, ராகுவோடு தான் சேர்ந்துருக்கக்கூடாது. சரி, 10 இடத்துல குரு இருக்கிறார், அங்கே வந்து அவர் கேந்திர பலத்தை அடைகிறார். சுபகிரகம் கேந்திரத்தில் இருக்கக்கூடாது என்றாலும் கூட இதே சனியின் சம வீடு என்கின்ற ஒரு தன்மையின் அடிப்படையில் 10 வீட்டிலிருந்து 2-6 இடத்தோடு தொடர்பு கொள்கின்றார் என்கின்ற நிலைமையிலையும், சிம்மத்தை பார்க்கின்றார் என்கின்ற நிலைமையிலையும் பேசி பிழைத்தல் சொல்லி பிழைத்தல் வாத்தியார் கவர்மெண்ட் வாத்தியார் இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு விஷயங்களை கொடுத்துருவார். 2-10 காம்பினேஷன்ஸ் இந்த வீடியோவுக்கு ஆரம்பத்தில் நான் சொன்ன விஷயங்களை குருவை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
பதினொன்றாம் இடத்தில் இருப்பது அபாரமான நன்மை. ஒரு கிரகம் 8-11 இராதிபத்திய வீட்டுக்கு 11 இடத்துல ஆட்சியாக இருக்கிறது. மூத்தவர்கள், மூத்த அமைப்புகள், லாபம், அனைத்து நிலைமைகளிலும் மிகப்பெரிய நல்ல மேன்மையை, நல்ல மனைவியை, 3-7 இடங்களோடு தொடர்பு கொள்கிறார் இல்லையா, அனைத்து அமைப்புகளையும் நல்ல மனைவியை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல மேன்மை 11 இடத்துல இருக்கிறது நல்லது. 12 இடத்துல மறுபடியும் அந்த 8-12 காம்பினேஷன்ஸ் வந்துடும். 12 இடத்துல விரயம், வள்ளல் தன்மை, நல்லா செலவழிக்கிறவன், நல்லா சம்பாதிக்கிறவன். 12 இடத்துல குரு வந்துட்டாலே வருமானம் வரும், அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. குரு கொஞ்சம் தாராள கிரகம், ஆனால் அந்த இடத்துல அவர் ஸ்தான பலத்தோடு இருக்க வேண்டும். சனிக்கு ராகுவோடு சேர்ந்திருக்கக்கூடாது. 6-8-12 இடங்களில் இருந்தாலும் கூட 6-12 இடங்கள் சற்று ஒரு மாதிரியான இடங்கள் தான். 6 இடத்தில் இருந்தால் 12 இடத்தை பார்க்க போகிறார். இங்கே 12 இடத்தில் வலுப்பெற்றால் பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, அப்படி இப்படின்னு அந்த 12 இடத்துல வலு பெறும்போது 8 இடத்தையும் பார்ப்பார் இல்லையா. அப்போ அந்த இடத்துல என்ன வந்துடுது, வெளிநாடு, வெளிமாநிலம், ஷேர் மார்க்கெட்டு போன்ற இடங்களில் நல்ல விதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான். 12 இடத்தில் அவர் நட்பு உடவோடு இருப்பது அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை நிச்சயமாக செய்து விடாது. அடுத்து மிது நடக்கலாம். லக்னத்தில் புதன் திக்பலம், குரு திக்பலம், லக்னத்தில் அவர் திக்பலமாக இருந்து தன்னுடைய 7 வீட்டை தானே பார்க்கின்ற ஒரு தன்மை, நல்ல மனைவி, நல்ல அமைப்புகள் இதெல்லாம் கொடுப்பார். லக்னத்தில் குரு இருக்கிறது நல்லது. ஒரு ஆசானின் வீட்டில் இன்னொரு ஆசான் இருக்கிறார். ஒரு ஞானவானின் வீட்டில், விஞ்ஞானத்தை விஞ்ஞானமாக பார்க்கக்கூடிய ஒருவனின் வீட்டில் மெய்ஞான கிரகமான குரு இருக்கிறார். குரு சாஸ்திர அறிவு, புதன் பட்டறி, இந்த காரக அமைப்புகளை மட்டும் கொஞ்சம் தெளிவாக, இதுக்கு மட்டும் மூல நூல்களை படிக்கலாம், விளக்க நூல்களை படிக்கலாம். மூல நூல்கள் என்றைக்கும் மாறாதவை, விளக்க நூல்களில் தான் கொஞ்சம் சொதப்போம். இந்த விளக்க நூல்கள்னு சொல்லப்படுறதுல காரகங்களை மட்டும் கொஞ்சம், அதில் கூட காரகங்களை வேறு வேறு விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரே இடத்துல குருவுக்கும் ஜோதிடம்னு ஒருத்தன் சொல்லியிருப்பார். குருவுக்கும் ஜோசியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, குருவுக்கும் சாஸ்திரத்துக்கும் தான் சம்பந்தம். ஜோதிடம் முழுக்க முழுக்க புதனுக்கானது. குருவும் ஜோசியம்னு சொல்லியிருப்பார். குரு ஜோசியம்னு எப்படி அந்த காலத்தில் சொல்லப்பட்டது தெரியுமா, ஐயரே அர்ச்சகரே வந்து ஜோசியரா. கோயிலில் அர்ச்சகரை பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, கும்பராசியா, மகர ராசியா, ஜென்மச்சனி, அவ்வளோதான். உடனே மகர ராசி ஜென்மச்சனி அவ்வளோதான் சொல்கிறவர் ஜோசியர்னு சொன்னால் மற்றவரங்களெல்லாம் ஜோசியர்னு அப்போ எப்படி வச்சுக்கிறது. அந்த காலத்தில் அர்ச்சகரே ஆலயத்தில் இருக்கின்றவரே ஜோசியராகவும் இருந்ததுனால, ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு சமுதாயம், காலம், தேசம், சுருதி, யுக்தி, வர்த்தமானம் என்கின்ற அமைப்பில் சமுதாயமும் மனித சமூகமும் எத்தகைய மாற்றங்களுக்கு உள்ளாகி கொண்டு வருகிறதோ அத்தகைய மாற்றங்களின் அடிப்படையில் தான் ஜோதிட பலன் அறிய வேண்டும் என்கின்ற நிலைமையில் அந்த காலத்தில் குருவும் புதனும் ஜோதிடத்திற்குரிய கிரகங்களாக சொல்லப்பட்டது. ஆலய அர்ச்சகரே அங்கே ஜோதிடராக இருந்த காரணத்தினால வெறும் 9 கிரகத்தையும், 27 நட்சத்திரத்தையும், 12 ராசியையும் மட்டும் ஒருவர் தெரிந்து கொண்டு அவர் ஆலயத்தின் அர்ச்சகராக இருப்பார். அந்த ஆலயத்தின் அர்ச்சகராக இருந்து வருகின்றவரை மிதுன ராசியாக அஷ்டமச்சனை போட்டு ஆட்டுதான், 2 வருஷமா நல்லா இல்லையா, மகர ராசியாக போட்டு ஆட்டுதான்னு சொல்லுவார். அதை தவிர அவருக்கு வேறு எதுவுமே தெரியாது. அவர் தான் 7 செவ்வாய் இருக்கா, ஐயோ கடுமையான தோஷம். 3 நட்சத்திரமா அவங்க பொண்ணுக்கு மாமியார் இருக்கிற வீட்டில் பார்க்கவே பார்க்கக்கூடாது, மாமனார் இருக்கிற வீட்டில் பார்க்கவே கூடாது, கேட்டையா மச்சனனுக்கு ஆகாது. இது போன்ற விஷயங்களுக்கு இந்த ஆலய அர்ச்சகர்களாக மட்டும் இருந்து ஜோதிடத்தின் அடி நுண்ணி புள்ளை கூட தெரியாமல் ஜோதிடராக இருப்பவர்கள் தான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் ஜோதிடத்துடைய சாபக்கேடாக அமைவதற்கும் அவர்கள் மட்டுமே காரணம். ஜோதிடம் என்கின்ற ஒரு மகாபெரிய கடலில் என்னை போன்றவர்கள் சில துளிகள் மட்டுமே தெரிந்து வந்து வைத்திருக்கிறோம். யாராக இருந்தாலும் சில துளிகள் தான், அவ்வளோ பெரிய கடல் தான், அவ்வளோ பெரிய காம்பினேஷன், அது கூட தெரியாமல் இருக்கக்கூடிய அமைப்புகளை வினோதமான நிலைமையில் உருவாக்குறவர் இப்போது இந்த ஞானவானுடைய வீட்டில் இருக்கின்ற குரு. தெரிந்தது போல காட்டிக்கொள்ளக்கூடியவர், நான் பெரிய ஜோசியர், கழுத்தில் நல்ல 4 உத்திராட்ச கொட்டை, ராமராம துண்டு எல்லாம் போட்டுக்கிட்டு, ஒன்றும் இது கிடையாது, ஆமாம் அந்த இது இந்த இது அந்த சுவாமிகள் இந்த சுவாமிகள்னு போட்டுக்கிட்டு அப்படியே போகிறதெல்லாம் இந்த புதனோடு சேர்ந்து சம்பந்தப்பட்ட குருவின் தயவால், இதுதான் அமைப்பு. ஜோதிடம் என்பது இதற்கு அப்பாற்பட்டது, தனித்த இதனை இதில் தான் ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன், புதனை குரு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். புதனை குரு பார்த்தால் ஜோதிடத்தில் வந்து சாஸ்திர ரீதியாக நான் சொன்னால் எல்லாம் பலிக்கும் போ, வாக்கு பலிதம் உள்ள ஜோதிடர்னு சொல்கிறாங்கல்ல, ஜோசியருக்கெல்லாம் வாக்கு பலிதம் தேவையே இல்லை, ஜோசியர் ஒன்றும் கடவுள் கிடையாது. ஜோதிடர் உள்ள கணிதத்தை கணக்கிட்டு பார்த்து சொன்னால் போதும், 2 2 4 என்றால் நீங்கள் சொன்னாலும் அது 4 இருக்க வேண்டும், நான் சொன்னாலும் அது 4 இருக்க வேண்டும். ஆனால் இந்த அப்படி திருநீறு நான் சொன்னது பலிக்கும் போ அப்படின்னு சொல்லிட்டா அந்த இடத்துல ஜோசியம் ஓடி போயிடும், காணாது போயிடும், பாவம் செத்து போயிடும் அந்த இடத்துல ஜோசியம். ஜோதிடம் என்பது ஒரு காலவியல் விஞ்ஞானம், அருமையான அற்புதமான விஞ்ஞானம். 2 2 ஒரு சம்பவம், இதை பற்றி கூட ஒரு சின்ன லெக்சர் வந்து இனிமேல் கொடுக்குறதா இருக்கிறேன். எப்படின்னா ஒரு ஆனால் அந்த பரிகாரம் அது இதெல்லாம் வரணும்ல, சில இடங்களில் வந்து பரம்பொருள் ஒரு 5 விரலை போல ஒரு சில 5 வழிகளை உங்கள் முன்னால் வைக்கும் ஜோசியத்தில்.
நடக்கிறதெல்லாம் ஃபிக்ஸடு தான் அப்படின்னு சொன்னால் கூட சில விஷயங்கள்ல மனதின் அடிப்படையில் நடக்க போகின்ற சம்பவங்களை மாற்றலாம், விபத்து மரணம் போன்ற சில நிலைகளை தவிர்த்து ஒரு வாழ்வியல் சம்பவங்களை மாற்றலாம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ஒரு விதி. நல்ல எண்ணங்களின் மூலமாக அடுத்தவரை துன்புறுத்தக்கூடாது, எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், நீங்களும் நன்றாக இருக்க வேண்டும், நானும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆழ் மனதில் உண்மையான எண்ணங்களின் மூலமாக எவரையும் மனிதனாக பிறந்ததே வந்து யாரையும் துன்புறுத்தாமல் இருப்பதற்காக என்கின்ற ஒரு அமைப்பின் அடிப்படையில் நீங்கள் நல்ல எண்ணங்களோடு தன்னம்பிக்கையான எண்ணங்களோடு மற்ற உயிர்களை பிற உயிர்களை துன்புறுத்த எண்ணாத எவரையும் பாதிக்காத, இது சரியான வார்த்தையாக இருக்கும், எவரையும் பாதிக்காத ஒரு விஷயத்தில் உங்களுடைய வாழ்வியல் அமைப்புகளை நீங்கள் சிந்தித்தீர்களே ஆனால் நடக்கப் போகின்ற எதிர்கால சம்பவங்களை கூட மாற்ற முடியும் அப்படிங்கிறது ஒரு விதி. இதைத்தான் ஞானிகள் செஞ்சாங்க தவம் தியானம் மூலமாக. அந்த இடத்துல வந்து தவம் தியானம் என்பதும் ஒரு விஞ்ஞான ரீதியிலான ஒரு விஷயம் வந்துடும், சப்ஜெக்ட் மாறுறோம். சரி, ஏன் இதை இங்கே வந்தேன்னா புதனுடைய வீடுகளில் உட்காந்த குரு இதை செய்வார். புதன் வந்து ஞான வீடு, குரு வந்து சாஸ்திர அறிவு. சுக்கரனுடைய வீடு சுக வீடு, சுகத்துக்கும் குருவுக்கும் கொஞ்சம் காத தூரம், ஒரு மாதிரியான சுகத்தை பார்த்தா கண்ணை முடிக்கிற ஒரு குரு, எதையும் வெளிப்படையாக நின்று பார்த்து அனுபவிப்பவர் சுக்கரன். அப்போ ஞானவான் அனைத்தும் தெரிந்தவன் புதன், அவன் அங்கே முழுமையாக இருக்க வேண்டும். அவனுடைய வீட்டில் லக்னத்தில் வந்து உட்கார்றாரு, தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறான், 5-9 இடங்களை பார்க்கிறான். லக்னத்தில் குரு திக்பலமாக இருப்பது நல்ல அமைப்பு. எப்போவுமே லக்னத்தில் குரு இருக்கிறவன் நல்லவன் வேற சொல்லிட்டேன், லக்னத்தோடு குரு தொடர்பு கொள்கிறவன் நல்லவன் சொல்லிட்டேன், லக்னத்தில் குரு இருப்பது நல்லது. 2 வீட்டில் மிதநலக்கணத்திற்கு குரு இருக்கிறான், இங்கே சின்ன வேலைகளை செய்வார் தப்பு. ஏன்னா இந்த இடத்துல பாதகாதிபதி தன் வீட்டிற்கு 8 மறைகிறார் என்றாலும் கூட பாதகாதிபதி அதிக வலுவடைகிறார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் வந்துடும். பொதுவாகவே நான் அடிக்கடி சொல்லுவேன் பாதகாதிபதி பாதகத்தில் 7 வீட்டில் இருந்தால் தான் பாதகத்தை செய்வார்னு சொல்லுவேன், ஆனால் இந்த இடத்துல பொண்டாட்டியை கெடுப்பார், மன வாழ்க்கையை கெடுப்பார். இங்கே அவருக்கு எதுவோடோ வேறு கிரகங்களோட கலந்துருக்கணும், தனிச்சு 2 வீட்டில் இருக்கிறது நல்லது இல்லை. தன்னுடைய பாதக வீட்டிற்கு 8 மறைந்தாலும் கூட அதிக வலு பெறுகிறார், உச்சநிலை பெறுகிறார். எவ்வளோ குழப்பமான சப்ஜெக்ட் பாருங்கள், பாதகாதிபதி பாதக வீட்டிற்கு 8-6 மறைஞ்சால் பாதக பலனை செய்ய மாட்டார்னு சொல்லிடுறேன், பாதக பலனை செய்ய மாட்டார். யாருக்கு செய்ய மாட்டார்? உங்களுக்கு செய்ய மாட்டார், லக்னமாகிய உங்களுக்கு செய்ய மாட்டார், மிதன லக்னத்தில் பிறந்தவனுக்கு செய்ய மாட்டார். மிதன லக்னத்திற்கு மிதன லக்னத்தில் பிறந்தவனுக்கு 7 வீட்டில் இருந்தால் பாதகம் செய்வார். அதே 7-8 மறைந்து உச்சமானால் உங்களுக்கு செய்யாமல் வாழ்க்கை துணைக்கு செய்வார். தலையை பிச்சுக்கணும், யோசிச்சு பாருங்கள், நான் சொல்கிறதுடைய உண்மைகள் சில நேரத்தில் நல்லா புரியும். எப்படி வந்து ஜோதிடம் எத்தகைய ஒரு சிக்கலான நிலைமையை எங்கே காம்பினேஷன்ஸ் எங்கே விதி எங்கே விதிவிலக்கு என்பதை சொல்லுகிறது. நானே தான் சொல்லியிருக்கிறேன், பாதகாதிபதி பாதக வீட்டிற்கு 6-12 மறைஞ்சால் பாதகம் செய்ய மாட்டார் பாவத் பாவக விதிப்படி. ஆனால் இங்கே பாதக வீட்டிற்கு 8 மறைகிறார், உச்சம் அல்லவா அடைகிறார். பாதகாதிபதி வலுப்பெறக்கூடாது அப்படிங்கிற அமைப்பு இங்கே முன்னாடி வந்துடும். தனித்து மிதுநலக்கணக்காரருக்கு தனித்து உச்சமாகி இருக்கின்ற குரு வந்து தன்னுடைய பருவ வயதில் வர்ற, அதாவது அதுக்காக குழந்தையில் வரும்போது அது கெடுக்க மாட்டார் இல்லையா, எந்த வயதில் வருகிறார் என்பதை பொறுத்து வாழ்க்கை துணையின் நல்ல வாழ்க்கை துணைக்கு நலி வாழ்க்கை துணை கெடுப்பார். எப்படி கெடுப்பார்? வாழ்க்கை துணையால் சில நேரங்களில் வந்து மன நிம்மதி இல்லாமை, வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கியம், அதுக்கு உடனே பேரோட துணையுடைய ஜாதகத்தை அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிடலாம். பொதுவாகவே இங்கே வந்து 2 வீட்டில் அவர் உச்சமாகிறது நல்லது இல்லை மிதன லக்னத்திற்கு. ஆயினும் விதி வழக்குகள் இருக்குது, உடனே தனிச்சு உச்சமானாலும் பயந்துடக்கூடாது. வேறு எந்த கிரகத்தோடு சேர்ந்து விட்டாலும் யாராக இருந்தாலும் குரு தனித்தன்மை இழக்க வேண்டும். குரு தனித்திருக்காமல் அங்கே வந்து யாருடையாவது ஒருத்தர்கிட்ட சேர்ந்துடுற போது இந்த பலன்கள் வேறு விதமாக மாறிவிடும். தனித்திருக்கும் போது இருக்கிற நிலைமையை மட்டும் நான் சொல்லிட்டேன். சரி, 3 இடத்தில் குரு இருக்கிறார், அபாரமான நன்மை இருக்கும். அவயோக கிரகங்கள் சிம்மத்தோடு அவர் மிகப்பெரிய நல்லவர், 18 வீட்டில் இருக்கிறவர், 7 வீட்டோடு பார்க்கிறார், 11 வீட்டோடு தொடர்பு கொள்கிறார். ஆகவே இந்த இடத்துல மிகப்பெரிய நல்ல பலன்களை குரு தசையில் மிதன கணக்கானது செய்வார். 4 வீட்டில் குரு இருக்கிறார், 8-12 இடங்கள் சுபத்துவமாகின்றன, வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள் இருக்கும், கேந்திர பலத்தோடு இருக்கிறார். ஒரு கோண ஒரு சுபர் வந்து கேந்திரத்தில் இருக்கக்கூடாது என்றாலும் கூட 4 இடத்தில் நல்ல அம்மா, நல்ல விதமான தன்மைகள், ஒரு எதிர்பாராத லாபம், பங்குச்சந்தை லாபம்லாம் இங்கே தான் வரும்.
நான்காம் இடத்துல குரு இருக்கும்போது எட்டு மணி ரெண்டாம் இடங்கள் சுபத்துவமாகி அங்கே பங்குச்சந்தை லாபம் போன்ற இடங்களில் மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடியவர் அப்படிங்கிறது ஒரு சில நிலைகளில் வந்துடும். ஆகவே நான்காம் இடத்துல குரு இருக்கிறது நல்லது. ஐந்தாம் இடத்துல இருக்கிறது இன்னும் கூடுதல் நன்மை. லக்னத்தை பார்க்கிறார், ஒரு சுக்கரனுடைய இவர் சுகருடைய வீட்டில் இருக்கிறார், பகை வீடாக இருந்தாலும் ஐந்தாம் இடத்திலிருந்து அங்கே ஒருவேளை பரிவர்த்தனை ஆகி எதையினும் ஒரு நிலையில் பரிவர்த்தனை போன்ற அமைப்புகள் இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல மேன்மை இருக்கும். ஆறாம் இடத்தில் குரு இருப்பது கூட இங்கே நன்மை. உபயலக்னத்திற்கு ஆறாம் இடத்துல நட்பு வீட்டில் மறையணும்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த அமைப்பின்படி இங்கே பெரிய கெடுதல்களை அவர் செய்ய மாட்டார். ரெண்டு ஆறு பத்தாம் இடங்களோடு அவர் தொடர்பு கொள்வது இந்த இடத்துல வந்து இதாகும். சொல்லிக் கொடுத்தல், வங்கித்துறை, அந்த மாதிரியான அமைப்புகளில் ஜாதகரை ஈடுபடுத்தி 12ஆம் இடத்தை பார்க்க வைத்து 12ஆம் இடத்துல வெளிநாட்டு தொடர்புகளையும் ஏற்படுத்தி ஆறாம் இடத்துல இருக்கிறது. அப்படின்னா ஒன்றும் குரு வந்து கெடுபொருள்களை செய்ய மாட்டார். ஏழாம் இடத்தில் தனிச்சிருக்கக்கூடாது, பாதகாதி வித்திய தோஷம் என்பதை நிறைய பேசியிருக்கிறோம். ஏழாம் இடத்தில் தனித்தில்லாமல் ஒரு வலு குறைவோடு இருப்பது லக்னத்தை பார்ப்பது நல்ல அமைப்புகளை கொடுக்கும். தேஜஸாகவே இருப்பார். ஏழாம் இடத்தில் தனிச்சிருக்காமல் ஏதாவது ஒரு கிரகத்தோடு தொடர்பில் இருந்து அப்படி இப்படின்னு இருக்கிறது நல்லது. குடும்பத்தை கெடுக்க மாட்டார். ஒரு கொஞ்சம் வலு குறைந்திருப்பது நல்லது. ஆயினும் ஏழாம் இடத்தில் குரு இருப்பது நல்ல பலன்களை செய்யும். எட்டில் குரு இருப்பது ஆயுளுக்கு மட்டுமே நல்லது. ரெண்டாம் இடத்தை பார்க்குறார், எட்டாம் இடத்துல குரு இருந்தாலே வக்கரமாக இருந்தால் நல்லது. வக்கரமாக இருந்தால் இழந்த அமைப்பை திரும்ப பெறுவார். ஏற்கனவே நான் சொன்னதை போல குரு எங்கேனும் நீச்சமாக இருந்தால் எதிரே சந்திரனுடைய பார்வை அமைப்புகள், இங்கே வீடு கொடுத்த சனி உச்சமாக இருப்பது, செவ்வாயோடு இணைந்திருப்பது போன்ற சில நல்ல பழங்கள்ல இருந்தாலும் நல்லாயிருக்கும். பொதுவாக எட்டில் குரு மறையக்கூடாது, நல்லதில்லை. ஒரு சுபகிரகம் எட்டில் போய் மறையக்கூடாது, மறைஞ்சு நீச்சமாக அடைவார், நல்லதில்லை இல்லையா. தன புத்திர காரகன் இல்லையா, குழந்தைகளை கொடுக்கக்கூடியவர், பணத்தை கொடுக்கக்கூடியவர், எட்டில் மறைவது நல்லதில்லை. பாவத்துவம் இல்லாமல் இருக்கும் பொழுது ஓரளவுக்கு பரவாயில்லை, ஏதோ பகவான் இந்த அளவுக்காவது விட்டானே அப்படின்ற மாதிரி இருக்கும். எட்டில் குரு மறைவது நல்லதில்லை. ஆயினும் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற தூர இடங்களுக்கான காரணம் என்றது. ஒன்பதாம் இடத்தில் இருப்பது அபாரமான நன்மை. சம வீட்டில் இருக்கிறார், சனியின் வீட்டில் இருக்கிறார், ஜாதகரே வலுவான ஒரு அமைப்பு, ஆன்மீகம் அப்படிப்பட்ட அமைப்பு, தன் நல்ல தகப்பன் நல்ல அமைப்பு, லக்னத்தோடு குரு தொடர்பு கொள்வதால் இவனே நல்லவன் என்கின்ற தன்மையில் மிகப்பெரிய நல்ல மேன்மைகள் இருக்கும். பத்தாம் இடத்தில் குரு ஆட்சியாக இருக்கிறார். வங்கித்துறை சொல்லிக் கொடுத்தல், வங்கித்துறை இது போன்ற அமைப்புகள், அரசு அமைப்புகள் எல்லாத்துக்கும் பத்தாம் இடத்துல இருக்கிற குரு சொல்லிக் கொடுத்தல் வங்கித்துறை. பத்தில் குரு சம்பந்தம் வந்துருச்சுனாலே பேசி பிழைக்க போகிறார், வங்கித்துறையில் இருக்க போகிறார், ஜுவல்லரி வைக்க போகிறார், ஜுடிஷியல் என்று சொல்லப்படக்கூடிய நீதித்துறையோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். பத்தில் குருன்னு வந்துட்டாலே பத்தில் குரு என்று வந்துவிட்டாலே நீதித்துறை, நிதித்துறை, ஜுடிஷியல் அண்டு ஃபினான்ஸ், சொல்லிக் கொடுத்தல், மஞ்சள் நிறமுள்ள பொருட்கள் அப்படின்னு குருவின் காரகத்தை உங்களுக்கு வந்தோம். வேறு ஏதேனும் ஒரு கிரகம் சுபத்துவமாக இல்லாமல் இருக்கின்ற நிலைமையில் குருவோ சுக்கரனோ யாரையும் சுபத்துவப்படுத்தாமல் ரெண்டு பத்தாம் இடங்களோட குரு தொடர்பு கொண்டிருந்தால் குருவின் தொழில் அமையும் அப்படிங்கிறது நம்முடைய சுபத்துவ கோட்பாட்டில் பரம்பொருள் எனக்கு அறிவித்த சில விதிகளில் ஒன்றுன்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த விதிகள் எல்லாம் அடங்கிய புத்தகங்கள் அடுத்து வரப்போது, அந்த புத்தகங்களை விட இப்போ யாருமே படிக்கிற அமைப்புகளை விட எல்லாம் பார்க்குற அமைப்புக்கு வந்துட்டோம், பார்க்கலாம் பரம்பொருள் என்ன செய்ய பணித்திருக்கிறது என்பதை பார்ப்போம். ஆகவே இப்போ அந்த ஒரு ரெண்டு மூணு கமெண்ட் என்னுடைய பார்வைக்கு வந்தது, 60 வயதை கடந்தவர்கள் நாங்கள், எங்களுக்கு நீங்கள் பேசுவது புரிந்தாலும் கூட எழுதுனா என்ன திருப்பி திருப்ப படிப்போம், புதுசாக 60 வயசுக்கு மேலே ஜோசியம் கற்றுக்கிறது, 70 வயசில் வந்து ஒருத்தர் 70 வயதில் வந்து ஜோசியம் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு மெயில் அனுப்பிச்சிருக்கிறீங்களே, மெயிலாக கடிதமே அனுப்பிச்சிருக்கிறீங்களே, இது எந்த வகையில் படிக்கிறதுக்கு வயசில் தான், 90 வயசில் கூட தான் படிக்கலாம், ஆனால் 70 வயதுக்கு மேலேயும் ஒரு ஜோதிடத்தில் ஆர்வம் வருதுன்னா பரம்பரில் உங்களை ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார்னு அர்த்தம். சரி, இந்த அமைப்பில் பத்தாம் இடத்தில் குரு இருப்பது 2-6 இந்த இடங்களோடு தொடர்பு கொள்கிறார். குருவின் காரகத்துவ தொழில் அமைகும், நிதி, வங்கித்துறை இது மாதிரி சொல்லிக் கொடுத்தல் தொழில்கள், மஞ்சள் நிறமுள்ள தொழில்கள், ஜுடிஷியல் என்று சொல்லப்படக்கூடிய நீதித்துறையில் நீதிபதி ஆகிறதுக்கெல்லாம் பத்தாம் இடத்தோடு கண்டிப்பாக வலுப்பெற்ற குரு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். 11ஆம் இடத்தில் குரு இருக்கிறது இங்கே அபாரம். அங்கேயாவது கேந்திராதிபத்திய தோஷம் வந்துடும். 11ஆம் இடம் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் நட்பு வீடுகளில் இருந்தால் நல்லவள்கிற மாதிரி 11ஆம் இடத்தில் குரு இருக்கிறது மிகப்பெரிய மேன்மை. பாபத்துவம் என்று இருக்க வேண்டும். 12ஆம் இடத்தில் குரு அமர்ந்தால் அவர் கொஞ்சம் ஒரு விதமான லாவிஷராக இருப்பார், ஒரு நல்லவனாக இருப்பார், நல்ல காரியங்களுக்காக செலவு செய்வார். 12ஆம் இடம் ஒரு வெளியே தெரியாமல் இந்த கை கொடுப்பதை இந்த கைக்கு தெரியாமல் ஒருவர் செலவு செய்கிறார் என்றால் இங்கே 12ஆம் இடத்தில் குரு வலுவாக இருக்கிறார் என்ற அர்த்தம். 8ஆம் இடத்திலிருந்து சில விதமான ஒரு நல்ல விதமான எதிர்பாராத லாபங்கள் அமைப்பு வரும். அந்த லாபத்தை மனமுவந்து மற்றவர்களுக்கு தானமாகவோ வேறு வகையிலோ பிறருக்கு தெரியாத வண்ணம் ஒரு வள்ளல் தன்மையோடு இருப்பதற்கு 12ஆம் இடத்தில் சுவர்கள் இருக்கின்ற ஒரு விஷயம். சரி, அடுத்து கடகம். கடகத்திற்கு யோகரனை பேச சொல்லிட்டேன். லக்னத்தில் குரு உச்சம் திக்பலம் எல்லாம் அடைவார், இது அடைஞ்சிட்டு போகிறார். சுபகிரகம் ஸ்தானபலத்தையும் திக்பலத்தையும் எல்லாத்தையும் ஒன்றும் அடைஞ்சால் கூட ஒன்றும் தப்பு கிடையாது. உச்ச வர்க்கோத்தமம் என்பது தான் அதிகமான அளவுக்கு மேலாம் அமைந்தவன் நஞ்சு அப்படிங்கிற அமைப்பு. இங்கே கடகத்துக்கு மட்டும் புனர்பூச 4ஆம் பாதத்தில் இருந்தால் குரு நல்லா வேலை செய்ய மாட்டார். ஏன்னா அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சு எல்லாம் போய் இதாகக்கூடாது இல்லையா. அந்த அமைப்பின் அடிப்படையில்
உச்ச வர்க்கோத்தமம் என்கின்ற ஒரு தன்மை. புனர்பூசம் நான்காம் பாகத்தில் கடகல கணத்துக்கு உட்காந்துட்டாருன்னா அந்த இடத்துல உச்ச வர்க்கோத்தமம் ஆவார், திக்பலம் அடைவார், எல்லாம் ஓவர் ஆகக்கூடாது. என்னதான் இருந்தாலும் நல்லவனாக இருந்தால் கூட ரொம்ப நல்லவனாக தான், யோ எவ்வளோ அடித்தாலும் அவன் தாங்க வேண்டாம் அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஓவர் நல்லவனாக இருப்பதும் தவறு அப்படிங்கிற நிலைமை இல்லை. புனர்பூசம் நான்காம் இடத்தில் இருக்கிறது நல்லதில்லை. ஆனாலும் கடகத்திற்கு உச்சனாக இருக்கின்ற கூடிய குரு வந்து எத்தகைய அமைப்பிலும் பெரிய ஒரு பாதகத்தை செய்ய மாட்டார். சாதகமற்ற தன்மைகளை விட ஓரளவுக்கு வாழ்வியல் ஆதாரங்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய தன்மையில் இருப்பார். கடகத்திற்கு ஒன்றாம் இடத்தில் இருப்பது நல்லது. இரண்டாம் இடத்தில் இருப்பது இதில் ஒரு சிக்கலான அமைப்பு. பார்க்கும் இடத்தை பலப்படுத்துவார்னு சொல்லிட்டேன்னா கடகத்திற்கு ரெண்டில் இருந்தால் கடந்தொழிகளை கொடுப்பார். ஏன்னா சிம்மா அவருக்கு நல்ல பிடிச்ச வீடு. கடகத்திற்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் ஆறாம் வீட்டை பார்ப்பார். இந்த மாதிரி அமைப்புகளில் கடனால் வாழ வேண்டிய ஒரு தன்மையை வச்சிருவார். ஆறாம் வீடு அவருடைய சொந்த வீடு, ஆறாம் வீடு அவருடைய சொந்த வீடு. அந்த வீட்டை அவரே பார்க்கும்போது கடகத்திற்கு ஆறாம் வீட்டின் தன்மைகளை அதிகமாக கொடுப்பார். பொதுவாக கடகத்திற்கு இரண்டாம் வீட்டில் இருப்பது நல்லதில்லை. பருவத்தில் ஒரு 30-35 வயசில் போய் குருதை சேர்ந்தால் கடங்காரனாக்கிடுவார். மீள முடியாத கடந்தொழில வைப்பார். மற்ற விஷயங்களையும் பார்த்து லக்னாதிபதியோட தன்மையையும் பொறுத்து சந்திரன் இத்தகைய நிலைமையில் இருக்கிறார். இங்கே ராகுவோடு சேர்ந்து பாவத்துவமாக இருக்கிறதா கெட்டது குடி, மீளவே முடியாத தேவையில்லாத கடந்தொழில கொண்டு வந்து கொடுத்துருவார். 79-80 குரு சனி செவ்வாய் ராகு எல்லாமே இந்த சிம்மத்தில் சேரும். 79-80 நினைக்கிறேன், 79-80 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பில் கடக லக்னத்தில் பிறந்தவங்க எல்லாருமே கடங்காரர் தான் இருப்பாங்க. குருதசை வந்தால் தான், குருதசை வரும்போது அவருடைய காலகட்டத்தில் தேவையில்லாத சில விஷயங்களை கடனை போய் வச்சுக்கிட்டு சம்பாரித்து கடனை கொடுத்துக்கிட்டு வட்டியை கொடுத்துக்கிட்டு இருக்கிற நிலைமையில் வைப்பார். ஆகவே இரண்டாம் இடத்தில் குரு இருப்பது எதிர்னாங்களோ அந்த காம்பினேஷன்ஸை புரிஞ்சுக்கணும். தன்னுடைய ஆறாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துவது கடன் தொழிலே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மூன்றாம் இடத்திலிருந்து அவர் இங்கே 9 இடத்தை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு. பாக்கியாதிபதி பாக்கியத்தை பார்க்கிறார். பகை வீட்டில் இருந்தால் கூட தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறான அமைப்பில் கடக லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடியவர் மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்வார். இங்கே நான்காம் இடத்தில் செவ்வாய் இருந்தார் தர்மகர்மாதிபதிகள், மூன்றில் குரு நான்கில் செவ்வாய், 10 வீட்டை பார்க்கிறார், 9 வீட்டை பார்க்கிறார் என்கின்ற அமைப்பில் தர்மகர்மாதிபதி யோகம் உண்டாக்கி செவ்வாதசையும் குருதசையும் மிகப்பெரிய நல்ல மேன்மையை யோகத்தை செய்யக்கூடிய தன்மையாக கடக லக்னக்காரருக்கு ஆக்கிடும். ஆகவே மூன்றாம் இடத்தில் குரு இருப்பது நல்லது. தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் என்ற அமைப்பில் பாபத்துவமாக இங்கே சனிராகவோடு இணையக்கூடாது. நான்காம் வீட்டில் வந்து குரு இருக்கிறது சுக்கரனுடைய வீடாக இருந்தாலும் ஒரு கேந்திரத்தில் இருக்கிறார். 9 வீட்டை பார்க்கிறார் அப்படிங்கிற தன்மையும், 4 வீட்டில் இருப்பவர் 8-12 இடங்களை பார்ப்பார் என்கின்ற தன்மையில் வெளிநாடு வெளிமாநிலம் அதுபோன்ற தன்மைகளையும், 10 வீட்டில் அமர்ந்து தர்மகர்மாதி பிறப்பிலேயே நன்றாக இருக்க பணிக்கப்பட்டவர்கள் நாத்திகர்களாக இல்லை, பகுத்தறிவாளர்களாக. நாத்திகர் வேற பகுத்தறிவாளர்ன்ட்டு அதுவும் ஒரு கமெண்டில் தான் எனக்கு உணர்ந்தது. நாத்திகர் வேற சார், பகுத்தறிவாளர் வேற சார், ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்கன்னு ஒரு கமெண்ட் வந்தது. ஆமாம், அதுதான் உண்மை, அதில் தான் கற்றுக்கிட்டேன். ஆமாம், நாத்திகர் வேற பகுத்தறிவாளர் வேற அப்படின்ட்டு. நன்றாக இருப்பவர்கள் ஜோதிடம் பார்க்க வருவதில்லை. அவர்களுக்கு இயல்பாகவே எல்லாமே கிடைத்து விடுகின்ற ஒரு அமைப்பில் ஜோதிடம் பற்றிய ஒரு ஆர்வமே வராது. சில நேரங்களில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன், எப்போ உங்களுக்கு ஜோதிடத்தில் ஆர்வம் வரும்னு சொன்னால் உங்களுடைய முயற்சிக்கு உள்ள கட்டுப்பட்ட ஒரு விஷயம், இந்த முயற்சி பண்ணால் கிடைச்சிடும் அப்படின்ற போது சகல முயற்சிகளையும் செய்து அவைகள் அனைத்தும் தோற்று ஏதோ ஒன்று நம்மை மீறிய ஒரு சக்தி நம்மை தடுக்கிறது என்கின்ற ஒரு அமைப்பில் சாதகமற்ற சூழ்நிலையில் வருத்தப்படக்கூடிய நிலைமைகளில் ஒரு மனம் வேறு விதமான ஒரு சூழ்நிலைகளை சிந்திக்கக்கூடிய தன்மையில் மட்டும்தான் இந்த மாதிரி யூடியூப்பில் கிட்டப்பில் வந்துட்டு என்ன நடக்குது எனக்கு, நான் என்ன ராசி, மகர ராசியா, மிதுன ராசியா, ஓஹோ அஷ்டமஜனி நடக்குதோ ஜென்மஜனி நடக்குதோ, அப்படி இப்படி 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 அப்புறம் ஜோதிடத்தில் ஆர்வம் வந்து ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்ற 90 kids 20 kids உங்களுக்கு இது புரியும். சரி, ஐந்தாம் இடத்தில் குரு இருப்பது மிகப்பெரிய யோகம். லக்னத்தில் இருப்பதை விட இது வந்து ஒரு 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 வகையில் நல்லது. குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்தை பலப்படுத்துவார் என்கின்ற தன்மையின் அடிப்படையில் கடக லக்னத்திற்கு 5 குரு அமர்ந்து அங்கே அவர் 9-11 இடங்களை பார்க்கின்ற ஒரு தன்மை மிகப்பெரிய நல்ல யோகத்தை செய்யக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். லக்னத்தை அவர் பார்ப்பது மிகப்பெரிய நம்பிப்பு. 5 குரு பாவத்துவமாக இல்லாமல் சுகத்துவமாக தனிச்சிருந்தாலே போகிறோம், வேறு யாருடைய தயவு இல்லாமல் தனிச்சிருந்தாலே மிகப்பெரிய சுடர் வீசி ஒளி பொருந்திய தன்னுடைய பார்வையால் குருதசையில் மிகப்பெரிய நல்ல யோகத்தை செய்வார். எப்படி செய்வார்?
ஆறுக்கு பன்னெண்டுல மறைகிறார், ஒன்பதாம் வீட்டை தொடர்பு கொள்கிறார். இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள்ல கெட்ட ஆதிபத்தியமான ஆறாம் வீட்டிற்கு மறைந்து தன்னுடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்கின்ற ஒரு அமைப்புல கடகலக்கணக்காரனுக்கு யோகம். ஆறாம் வீட்டில் இருப்பது நல்லதல்ல, என்ன பண்ணாம இடம் தூர இடங்களை நகர்த்துவார். சுபகிரகம் ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாகி ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடாது, ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறது தான் நல்லது. கடகலக்கணத்திற்கு ஆறாம் வீட்டு இருந்தார்னா அப்படி ஒன்றும் பெரிய யோகத்தை கண்டிப்பாக செய்ய மாட்டாரு, கட்டுக்கு உட்பட்ட விஷயங்களை செய்வார். ஆனாலும் நல்ல குழந்தைகளை கொடுப்பார், ஓரளவுக்கு ரொட்டேஷனான பொருள் வரவங்களை கொடுப்பார். ஆறாம் வீட்டில் குரு இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஏழாம் வீட்டில் நீச்சனானா கூட நல்லது. ஏழாம் வீட்டில் நீச்சனாகி லக்னத்தை பார்ப்பார். ஏழாம் வீட்டில் குரு நீச்சனானா கூட பாவத்துவமின்றி இருக்கின்ற நிலமையில, சனியோடு சேராமல் ராகுவோடு சேராமல் இருக்கின்ற நிலமையில் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் இருக்காது. லக்னத்தை பார்க்கின்றார் என்கின்ற தன்மையில் நல்ல பெரிய அமைப்புகள் இருக்கும், நல்லது தான். எட்டாம் வீட்டில் மறையக்கூடாது. ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டில் மறையிறார். இங்கே அந்த ஆறு எட்டு காம்பினேஷன்ஸ் வந்துடுது. எட்டாம் வீட்டில் இருந்தாலே எட்டாம் வீட்டை புனிதப்படுத்தி பன்னிரெண்டாம் வீட்டை பார்த்து வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களில் தன்னுடைய திசைகளில் பிரச்சனைகளை செய்வார். குரு தசையில் அப்படி ஒன்றும் பெரிய யோகங்களை தரமாட்டார். ஏதோ ரெண்டாம் வீட்டை பார்க்குற ஒரு சம்பளத்தை கொடுப்பார், அவ்வளோதான். ஒரு ஒரு இடத்துல உட்கார வைப்பார். எட்டாம் வீடு சரியில்லாத வீடு, ஆறு எட்டு காம்பினேஷன்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்கிறேன் இல்லையா. ஆக எட்டாம் வீடில் வந்து பங்குச்சந்தை கூடு ஷேர் மார்க்கெட்டு பங்குச்சந்தையில் இதை கொடுத்து ஏற்ற இறக்கங்களை கொடுத்து நஷ்டங்களையும் லாபங்களையும் ஆயிரக்கணக்கில் நஷ்டங்களையும் நூற்றுக்கணக்கில் லாபங்களையும் கொடுத்து அப்படி இப்படின்னு கொண்டு வருவார். கடகலக்கணத்திற்கு அவர் எட்டாம் வீட்டில் இருக்கிறது நல்லதில்லை, ஏன்னா ஒம்போதுக்கு பன்னெண்டில் மறையிறார். அந்த அமைப்பு நல்லதில்லை. ஒன்பதாம் இடத்தில் இருப்பது அபாரமான நல்ல மேன்மை. ஒன்பதாம் இடத்தில் அவர் மூலத்திரிகோணத்திற்கு அடுத்து ஆட்சி நிலையை பெற்ற ஒரு லக்னத்தை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு யோக நிலையாக இருக்கும். ஆகவே ஒன்பதாம் இடத்தில் குரு தனித்திருந்து சுபத்துவமாக வேறு விதமான பாவத்தன்மையோடு இல்லாமல் இருக்க பிறந்தவன், கொடுத்து வைத்தவன். பத்தாம் இடத்தில் இருக்கிறது கூட ஒன்பதாம் புதியவர் பத்தாம் இடத்தில் இருக்கிறார். தன்மகர்மாதிபதி யோகம், குருவும் செவ்வாயும் இங்கே பரிவர்த்தனையை போன்ற அமைப்புகள் இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். பத்தாம் இடத்தில் இருப்பது செவ்வாயின் வீடு என்பதால் பெரிய கெடுதல்களை கண்டிப்பாக செய்யாது. பதினொன்றாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம். ஆறுக்குடையவர் ஆறுக்கு ஆறில் மறைகிறார். இந்த இடத்துல கடகலக்கணத்திற்கு பதினொன்றாம் இடத்துல சுக்கரனுடைய வீட்டில் இருந்தாலும் கூட அவர் அங்கே சுக்கரன் வீடு கொடுத்த சுக்கரன் அவரோடு இல்லாமல் கீழே இங்கே நாலாம் வீட்டில் ஆட்சியாகி ஒருவேளை பதினொன்றாம் இடத்துல உச்சமாகி, இது பதினொன்றாம் இடத்துல உச்சமானால் மறுபடியும் ஒன்பதாம் இடத்துக்கு தானே போவார். அதுவும் நல்ல நிலைமை. குரு சுக்கர பரிவர்த்தனை வந்துவிடும். பதினொன்றாம் இடத்தில் சுக்கரன் உச்சமாகவும் நான்காம் இடத்தில் குரு சுக்கரன் இங்கே ஆட்சியாகவும் இருக்கின்ற நிலைமையில் பதினொன்றாம் இடத்தில் அல்லது வேறு இடங்களில் ஏதேனும் இடங்களில் குரு வளர்த்திருந்தால் குரு பதினொன்றாம் இடத்தில் இருக்கும்போது சீட்டு பிடிக்கிறது, வங்கித்துறை இது மாதிரியான குருவின் தொழில்கள், குருவின் தொழில் தான் சீட்டு பிடிக்கிறதும் வட்டி கொடுக்குறதும். வங்கி தொழில்னு என்ன சொல்கிறேன், பேங்க்கில் வேலை செய்கிறத மட்டும் சொல்லலை, வட்டி கொடுறதையும் சொல்கிறேன். இது போன்ற அமைப்புகளில் ஆறுக்கு ஆறில் மறைந்து பதினொன்றாம் இடத்தில் சுபத்துவமாக இருக்கும்போது தன்னுடைய குரு திசையில் அடுத்து சனிதசை வரும்போது பிரிச்சிடும், உஷாராக இருக்கணும். கடகலக்கணத்துக்கு சனிதசை அடுத்து வருதுன்னா கொடுத்த காசெல்லாம் கொடுங்க போகிறான்னு அர்த்தம், உஷாராக இருக்கணும். ஆக ஆறுக்கு ஆறில் மறைந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வங்கித்துறையில் தன்னுடைய தொழில் வட்டிக்கு விடுதல் சீட்டு பிடிக்கிறது இது மாதிரியான அமைப்புகளில் மிகப்பெரிய நல்ல மேன்மையை, கடன் இல்லாத தன்மையை குரு தசையில் கொடுப்பார். பன்னிரெண்டாம் வீட்டில் குரு மறைகிறது நல்லதில்லை, மறுபடியும் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். இங்கே கடன் தன்மைகள் வந்துவிடும். பன்னிரெண்டாம் இடத்துல வந்து ஆறு எட்டு பணம் ஆறு எட்டாம் இடங்களை பார்க்கறதுனால வெளிநாடு வெளிமாநிலம் கடன்களோடு போகின்ற தன்மை, வீட்டு கடன் ஹவுசிங் கடன் வாகன கடன் அந்த கடன் இந்த கடன் கடன்லேயே புழப்பு ஓடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு போகக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பார். என்ன ஒன்று எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால ஆரோக்கியம் நித்திய கண்டம் பூரண ஆயுஸ் என்கின்ற தன்மையை இந்த மாதிரி எட்ட பன்னெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ள ஆறு எட்டு ஒரே இடத்துல தொடர்பு கொள்கிறாருன்னு வச்சுக்கோங்க. பன்னெண்டில் குரு இருந்தால் ஆறு ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்ப்பார் இல்லையா. நித்திய கண்டம் பூரண ஆயுஸ், டெய்லி டாக்டர்கிட்ட போகிறேன் ஆனால் எண்பது வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பேன். இதான் வந்து அவர் பன்னெண்டாம் இடத்துடைய ஒரு விதமான பலன்கள். சுபத்துவ பாவத்துவத்திற்கேற்ப புரிந்து கொள்ள வேண்டும். சிம்ம லக்னம் அடுத்து பன்னெண்டு முடிச்சிட்டாங்க. சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்திற்கு லக்னத்தில் குரு இருப்பது மிகப்பெரிய மேன்மை. சிம்மத்தின் மீது மிகப்பெரிய புரிதல் உள்ள கிரகம். லக்னத்தை பற்றி சொல்லியாச்சு, திக்பலம் அத்தனை அமைப்புன்னு இருக்கிறார். சிம்மத்தில் குரு இருக்க தனித்திருக்க பிறந்தவன் ரொம்ப இது. குருவுடைய பாவத்துவம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் 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 பைசாவை குறைச்சிக்கோங்க. திருவிளையாடல் படத்தில் தர்மி கேட்பார்ல, குற்ற பாட்டில் பிழை இருக்கிறதா, எத்தனைக்கு எத்தனை பிழை இருக்கிறதோ அத்தனைக்கு எத்தனை பரிசை குறைத்துக் கொள்ளுங்களேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. தனிச்சிருந்தா நூறுரூவா, சனியோடு இருந்தால் முப்பது ரூபா குறையுது எழுபது ரூபா, ராகுவோடு சேர்ந்தால் இன்னும் முப்பது ரூபா குறையுது நாற்பது ரூபா, ஆனால் நாற்பது ரூபா கிடைக்கும். பாயிண்ட் வந்துருச்சா, தனித்திருக்க நூறுரூபா. சிம்மத்தில் குரு தனித்திருக்கிறார், அபாரமான தன்மை, தனித்திருக்கிறார், சூப்பர். அங்கே சனி செவ்வாயோடு சேர்ந்திருந்தால் தப்பு இல்லை, குருமங்கல யோகம். செவ்வாய்க்கும் குருவுக்கும் புதனோடு சேர்ந்திருந்தால் கூட ரெண்டு பகைவர்கள் சேர்ந்திருந்தாலும் கூட இருக்கின்ற தலம் நல்ல தலம்ன்றதுனால கெடுதப்பட்டிருக்காங்க. சனி ராகவோடு சேர்ந்துருக்கக்கூடாது, சனியோடு சேர்ந்துட்டால் கண்டிப்பாக முப்பது நாற்பது மார்க்கை குறைச்சணும், குருவோடு சேர்ந்துட்டால் கூடுதலான மார்க்கை குறைக்கணும். சனியாவது முப்பது மார்க்கு தான். ஆன்மீகமும் ஏதோ ஒரு அமைப்பில் ஆறாம் அதிபதியாக இருந்தால் கூட ஆறுக்கு பன்னெண்டு ஆறுக்கு எட்டில் மறைகிறார் என்கின்ற தன்மையில் குரு சனி சேர்க்கை ஓரளவுக்கு சனியை சுபத்துவப்படுத்துவார் குரு அப்படின்ற தன்மையில் போயிடும். ராகுவோடு சேரக்கூடாது, ராகுவிற்கு சிம்மம் பிடிக்காத வீடு. ஆகாத கிரகம் குரு, ஒளியை இருளுக்கு ஆகவே ஆகாது. சூரியனையும் குருவையும் ராகுவுக்கு ஆகவே ஆகாது.
ஏன்னா அவங்கள தான் போய் கிட்ட போய் பாஞ்சு பிடிக்கிறதுக்கு பார்ப்பார். ஆகவே இந்த இடத்தில் ராகுவோடு சொல்கிற விஷயத்தை அப்படியே காம்பினேஷன் சொல்ல புரிஞ்சுக்கிட்டால் மிகப்பெரிய யோக அமைப்புகளில் அந்த நிலையை செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். சிம்மத்தில் ஒரு புரி தனிப்புரிதலோடு இருக்கக்கூடிய மூன்று கிரகங்களை அடிக்கடி சொல்லுவேன். சிம்மத்தில் புதனும் செவ்வாயும் குருவும் தன் புரிதல்களோடு இருக்கக்கூடிய மிக அபாரமான ஒரு வீடு. இந்த மிக அபாரமான ஒரு வீட்டில் சிம்மத்தில் அவர் இருக்கிறார் என்றாலும் கூட சனி ராகுவோடு சேராமல் இருக்கும்போது சேர்ந்துட்டார் பலனை குறித்துக் கொள்ளுங்கள். ஏதே ஒரு நிலையில 40% பலன் இருக்கத்தான் செய்யும். ஆகவே ஓரளவுக்கு நல்ல பலன்களை செய்வார். இரண்டில் சிம்மத்தில் குரு இருக்கிறது நல்லது, சுகத்துவமாக இருக்கிறது 100% நன்மைகளை ஜாதகத்தில் லக்னாதிபதியின் வலுவிற்கு ஏற்ப செய்யும், தனாதிபதியின் வலுவிற்கு ஏற்ப செய்யும். தன காரகன் இல்லையா, அப்ப தனாதிபதி புதன் எப்படி இருக்கிறார், அடுத்து எப்படி பண்ண போறாரு, பாட்டில் ஓடிக்கிட்டே இருக்கிறியே, என்னையா செய்யும், சிம்மத்தில் இருக்கிறார் எனக்கு என்ன பலன் நடக்கும், அடுத்த அடுத்து காம்பினேஷன்ஸ்க்கு வந்துடுங்க. லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், நான் இப்போ சொன்ன மாதிரி ரெண்டு இவ்வளோ பெரிய வெயிட்டு 10 செங்கலை தூக்கி கையில் கொடுக்குறேன், கவும் கையில் பிடிக்கிறதுக்கு தாங்கிறதுக்கு சக்தி இருக்கா, அதுதான் லக்னாதிபதி. லக்னாதிபதி வளர்த்துருக்கிறாரா, தனகாரகனாகிய இவர் இங்கே தனகாரகனாகிய குரு வளர்த்துருக்கிறார். தனாதிபதியாகிய புதன் நல்லா இருக்கிறாரா, ரெண்டாம் வீடு நல்லா இருக்கா, கோடிக்கணக்கில் சம்பாதிக்க போகிறேன், அவரே புத்திர ஸ்தானாதிபதியும் ஆகிறார், அதனால் அவர் அவர் விட்டு அவரே பார்க்குறார், கண்டிப்பாக பிள்ளைங்கனால லாபம் நல்ல அமைப்புகள் அதிர்ஷ்டங்கள் இருக்க போகிறது. இவ்வளவுதான் ஆதிபத்தியம், காரகம், பாவக அதிபதி, இவைகளை வைத்துவிட்டு என்ன தருவார், அதன் எல்லாவற்றையும் ஆதிபத்தியம் காரகத்துக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு கீழ்நிலையில் சாரம் என்கின்ற ஒன்றில் அவயோக சாரங்கள், வேறு விதமான சாரங்கள் வாங்காமல் இருக்கிறாரா, வேறு விதமான சாரங்கள் வாங்காமல் இருக்கிறாரா, சார அடிப்படையிலே கூட ரொம்ப கீழாகத்தான் வந்து விட வேண்டும். முதல்ல ஆதிபத்தியம் காரகம் அத்தனையும் செயல்பட்டு விட்டு அதன் பிறகுதான் சாரங்கள் செயல்படும் அப்படிங்கிறதான் விதி. பொதுவாக பார்த்தீங்கன்னா சாரத்தை வந்து அடிக்கடி பெருசாக சொல்ல மாட்டேன், அதுதான் உண்மை சரியா. அடுத்து இரண்டாம் வீடு, இரண்டாம் வீட்டில் இருக்கும்போது இப்போ நான் சொன்னதை போல் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறது நல்லது. ரெண்டாம் வீடு 6 பத்தாமிடங்களோட தொடர்பு கொள்கிறது, அந்த பலனை புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாம் வீட்டில் சிம்ம லக்னத்திற்கு எங்கே இருந்தாலும் சிற்சில இடங்களில் மட்டும்தான் கெடுதல்களை செய்வார். ரெண்டாம் இடத்தில் இருப்பது நல்லது, மூன்றாம் இடத்தில் இருப்பது கூட அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை செஞ்சிடாது, பாக்கியத்தை பார்ப்பார். 5வது அதிபதி பாக்கியத்தை 9 பார்ப்பது என்பது மிகப்பெரிய யோகம், அதை விட முக்கியமாக 7, 9, 11 பார்ப்பார். 7, 9, 11 பார்க்கும்போது மூன்றாம் இடத்தில் குரு இருப்பது நல்ல மனைவி, சனியை சாந்தப்படுத்தக்கூடிய தன்மை அத்தனையும் இருக்கும். ஆகவே நல்ல மனைவிக்கான அமைப்பு மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறது, இரண்டாம் வீட்டில் நல்லது, மூன்றாம் வீட்டில் நல்லது, நான்காம் வீட்டிலும் நல்லது. 8 மணி 2 இடங்கள் சுகத்துவமடைகின்றன. 4 வீட்டில் குரு இருக்கும்போது வெளிநாடு, வெளி மாநில அமைப்புகள், இங்கே 4 வீடு நல்ல அம்மா, அம்மா வீடு வாகனம் இது எல்லாத்தையுமே சுகத்துவப்படுத்தி, ஏன்னா செவ்வாயின் வீடு நட்பு வீட்டில் இருக்கிறார். ஆகவே குரு 1, 2, 3, 4, 5 இந்த 5 இடத்துலையும் சிம்ம லக்னத்துக்கு இருக்கிறது நல்லது. அங்கே அவர் சுபத்துவமாக இருக்கணும். கூடவே பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை, அவருக்கு மிகவும் பிடித்த செவ்வாயின் இணைவு, சந்திரனுடைய இணைவு, இப்படிலாம் இருந்துட்டால் நீச்ச சந்திரனாக இருந்தால் கூட வளர்பிறை சந்திரன் தான் டாப்பாக இருக்கும். ஆகவே 1, 2, 3, 4, 5 அப்படியே நல்லா இருப்பார். 6 குரு மறையக்கூடாது. 5 6 மறைகிறார், 8 6 மறைந்து நீச்சமாகிறார், நல்லது இல்லை. அங்கே அவர் பாவத்துவம் வந்தால் கெட்டது குடி, சனியோடு சேர்கிறார் சர்வநாசம், ராகுவோடு சேர்கிறார் செத்தே போனார். 6 குரு மறையக்கூடாது. 5 மறைஞ்சிருச்சு, மறுபடியும் வந்தோம், நீச்ச வக்கரமாக இருக்கிறாரா, 6 குரு மறைந்து நீச்சம், நீச்ச வக்கரமாக இருக்கிறாரா, சனி உச்சமாக இருக்கிறாரா, ஒருவேளை கேதுவோடு சேர்ந்திருக்கிறாரா, ஒருவேளை சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறாரா, ஒருவேளை சுக்கரனாவது அங்கே சேர்ந்திருக்கிறாரா, சுக்கரனாவது பார்க்கிறாரா, இது போன்ற நான் சொல்லுகின்ற சுபத்துவ அமைப்பிற்கு வந்துவிட வேண்டும். பொதுவாக 6 இடத்துல எந்த ஒரு இயற்கை சுபகிரகமான இந்த லக்னத்திற்கு யோகத்தை தரக்கூடிய குரு, 5வது அதிபதியான சிந்தனைகளையும் நல்ல குழந்தைகளையும் கொடுக்கக்கூடிய குரு 6 இடத்தில் மறைந்து நீச்சமாவது நல்லதல்ல, நீச்சபங்கமாக வேண்டும். நீச்சபங்கமாக இருந்தால் எந்த கெடுதல்களும் இருக்காது. நீச்சத்திலையும் சனி ராகுவோடு சேர்ந்திருக்கக்கூடாது, அது இன்னும் கூடுதல் கெடுபலன்களை தரக்கூடிய நிலைமையாக மாறிவிடக்கூடிய ஒரு தன்மை. 7 குரு இருப்பது அபாரமான நன்மை. 7 குரு உட்கார்ந்திருக்கிறார், 5 7 வீட்டில் இருக்கிறார், 8 12 வீட்டில் இருக்கிறார், 1000 கேந்திர பலத்தோடு இருக்கிறார், எல்லாவற்றையும் விட மேலாக லக்னத்தை பார்க்கிறார், மிகப்பெரிய நன்மை. 7 குரு இருப்பது மிகப்பெரிய யோகம். லக்னமாகிய சிம்மத்தை பார்க்கிறார். சிம்மம் ஆளுமை திறனுடைய ராசி, அரசனை உருவாக்கக்கூடிய ராசி, அத்தனை அமைப்புகளையும் மலையே இடிஞ்சு விழுந்து தோல் மேலே விழுந்தாலும் அப்படியே நின்றுகிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம், ஏய் வாரதியாக பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை, உறுதித்தன்மை, ஆளுமை திறன், ஏய் இங்கே வா இதை செய், ஏய் இங்கே வா அப்படின்னு கூப்பிடக்கூடிய தன்னையும் அறியாமல் ஆளுமையாக கூப்பிடக்கூடிய ஒரு தன்மை. சிம்மம் என்றைக்கு வலுத்திருக்கிறதோ, சிம்மம் என்றைக்கு சுபத்துவமாக இருக்கிறதோ, சிம்மத்தை என்றைக்கு சுபர்கள் பார்க்கிறார்களோ அப்போது இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் மிகப்பெரிய ஆளுமை ராசியை மிகப்பெரிய சுபர் பார்க்கிறார் அப்படிங்கிற அடிமைப்பில் நல்ல நன்மைகள் 7 இடத்துலேருந்து குரு பார்க்கும்போது இருக்கும். குரு தசையில் இருக்கும், 7 இடத்துல குரு இருக்கு நல்லது. 8 இடத்துல குரு மறைகிறார், தப்பு இல்லை, 8 இடத்தை சுபத்துவப்படுத்துகிறார்.
எட்டு மணி ரெண்டாம் இடங்கள் சுபத்துவமாகின்றன. வெளிநாடு வெளிமாநிலம் பங்குச்சந்தை மறைமுகமான தனலாபங்கள் ஓரளவிற்கு எட்டில் குரு ஆட்சியை தான் இருக்கிறார், ஆறில் குரு மறையக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஆறாம் இடம் தான் மோசமான இடம், எட்டாம் இடம் மோசமான இடம் இல்லை. எட்டாம் இடம் தான் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம். இதா பங்குச்சந்தையெல்லாம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் தான். நல்ல கிரிமினலாக இருப்பான் மனுஷன், கிரிமினல்லையும் கள்ளக்கடத்தல் பண்ணுறான்னாலையும் அப்படி பண்ணுறான்னாலையும். சில படங்களில் பார்த்தீங்கன்னா கதாநாயகியை கற்பழிக்கும் பொழுது வில்லன் போய் கற்பழிக்கிறார், கதாநாயகி அண்ணா என்று சொல்லிவிட்டால் அப்படியே எந்திரிச்சிருவார் இல்லையா. நல்ல கிரிமினல் அண்ணாங்கிற அந்த புனிதமான வார்த்தைக்கு அப்படின்னு ஒன்று தங்கச்சின்னு அந்த காலத்து படங்களில் பார்த்துருப்பீங்க, 90 கிட்ஸுக்கு இப்போ தெரியுதா இல்லையா தெரில. ஆக அந்த அண்ணன் என்கின்ற ஒரு வார்த்தை ஒரு மனிதனை அப்படியே மாற்றும் என்பதை போல குரு அந்த இடத்துல அதுதான் குரு. ஒரு நல்ல வார்த்தை, ஒரு காமமோ ஒரு போதையோ தலைக்கேறி இருக்கின்ற நிலைமையில் கூட ஒரு வார்த்தை ஒருவனை சிந்திக்க வைக்குதுன்னா அவன் குருவின் ஆதிக்கத்தில் லக்னாவத்தோட அமைப்போட தொடர்போடு இருக்கிறான்னு அர்த்தம். அந்த வார்த்தையெல்லாம் கேட்கவே இல்லை, காதெல்லாம் மூடிக்குச்சு, அவன் காரியத்தில் கண்ணா இருக்கிறான்னா அவன் சனியின் ஆதிக்கத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். ஜோதிடத்தை வாழ்வியல் தத்துவமாக அழகாக புரிஞ்சுக்கலாம். சரி, எட்டில் குரு நல்லவர் தான், ஆயுள் கூடுகிறது, அதிர்ஷ்டம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் வருகிறது, சில நேரங்களில் முயற்சியோடு கூடிய விஷயங்கள் இருக்கும் அவ்வளோதான். எட்டாம் இடம் தடிக்க உடைஞ்சு போன படிக்கட்டு, எட்டாம் இடம் உடைந்து போன படிக்கட்டு. இங்கே உடைஞ்சிருமா, அங்கே இங்கே கால் வச்சா கீழே விழுந்துருமா, இங்கே கால் வச்சா கீழே விழுந்துருமா, இப்படியே யோசித்து யோசித்து ஏறக்கூடிய படிக்கட்டு எட்டாம் இடம். முயற்சிகள் அதிகம் தேவைப்படக்கூடிய சிரத்தையோடு கூடிய இடம், அந்த ஒரு இடத்துல போய் நல்லா உட்காந்துருக்கிறாரு. ஆனால் ஏறிய படிக்கட்டுன்றதுனால ஏறிடுவீங்க ஒரு நாள், அந்த வெற்றி கிடைத்து விடும். பங்குச்சந்தை வெளிநாடு வெளிமாநிலம் சாமர்த்தியமான ஒரு ஒரு பொருள் வரவு ஒரு நிலைத்த தன்மை இதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய எட்டாம் இடம். எட்டாம் இடத்துல குரு இருக்கிறது அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல் கிடையாது. ஒன்பதாம் இடம் அபாரமான நன்மை, ஐந்தாம் இடத்திற்கு நிகரான அமைப்பு. லக்னத்தை பார்க்கிறார், தன்னுடைய வீட்டை தானே பார்க்க போகிறார். ஒன்பதாம் இடத்துல சூப்பர் பாவத்தை உண்டேறக்கூடாது. பத்தாம் இடத்துல கூட நல்ல நல்ல பலன்கள் தான், சுக்கரனுடைய வீடு. இப்போது ஏற்கனவே சொன்னதை போல சொல்லிக் கொடுத்தல், வங்கித்துறை, நிதித்துறை, நீதித்துறை, வட்டி தொழில், மஞ்சள் நேர தொழில், அப்படி இப்படின்னு போயிடும். அவர் அந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் சுகத்துவமாக இருக்குன்னு பார்க்கணும். எந்த கிரகமும் சுகத்துவம் இல்லாமல் பத்தில் குரு இருக்கும்போது இது மாதிரியான அமைப்பு எல்லாம் வந்துடும். பதினொன்றாம் இடம் தன்னுடைய ஐந்தாம் வீட்டை தானே பார்க்கிறார். புதனுடைய பாவத்து இந்த வீட்டில் எதிரி வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்லை, நன்றாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், ஆறாம் வீட்டை தவிர சிம்மத்திற்கு அப்படியே லைனாக நல்லதாகவே சொல்லிட்டு வந்துட்டேன். புரிஞ்சிருச்சா, எந்தெந்த லக்னங்களுக்கு எந்தெந்த கிரகம் எப்படி இருந்தாலும் சில நேரங்களில் எவ்வளவு அடித்தாலும் தாங்கிறான்ல, ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டான்பா, அதனால தான் அவனை திருப்பி அடிக்கலான்னு வடிவேல் ஒரு இடத்துல புலம்புவார் இல்லையா, முதுகில் ஒத்தடம் கொடுக்கும்போது. அந்த மாதிரியான அமைப்புகளில் சிம்மத்தில் நல்லா கவனிங்க. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்றுமே கிடையாது, நல்லாயிருக்கும் டாப் பண்ணிட்டேன். ஆறு மட்டும் ஒரு இக்கண்ணா வச்சேன், ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் சொல்லிகிட்டே வர்றேன். நல்லதுன்னு தான் சிம்மன். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, சிம்ம லக்னத்திற்கு எந்த நிலையிலும் ரொம்ப கடுமையான நிலைமையில தான் கடக சிம்ம லக்னத்திற்கு அவர் வந்து கொஞ்சம் அந்த ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்டும் போது மட்டும்தான் இவனை கொஞ்சம் வச்சு செய்யணும் யா கூட்டிகிட்டு வாங்கையான்னு சொல்லுவார். ஆக அது வரைக்குமே கொஞ்சம் நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான். பதினொன்றாம் இடம் நல்லாயிருக்கும். பன்னிரெண்டாம் இடத்துல உச்சம் அடைகிறார். ஐந்தாம் அதிபதி தன்னுடைய வீட்டிற்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்து உச்சம் அடைந்தாலும் கூட தன்னுடைய எட்டாம் இடத்தையே பார்க்குறார். எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள்ன்றதை இப்போ நான் அடிக்கடி சொல்கிறேன், எல்லாருமே வெளிநாடு வெளிமாநிலம் போக ஆரம்பிச்சிங்க, ஷேர் மார்க்கெட்டு இணையத்தில் வந்துட்டிங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு பெரும்பொருள் சம்பாதித்தல் எப்படி, 1000 கோடி சம்பாதிப்பேனான்னு கேட்குறீங்கல்ல, அதெல்லாம் அந்த குருவால் தான். குரு வலுத்திருக்க வேண்டும், தனகாரகனாகிய குரு வலுத்து, தனாதிபதி வலுத்து, 2, 9, 10, 11 பாவங்கள் வலுத்திருக்கின்ற நிலைமையில தான் 1000 கோடிகளை சம்பாதிக்க முடியும். 1000 கோடி சம்பாதிச்சு நாளை கூட ஒரு ஜாதகம் வேணால் பொதுவான பொதுவில் ஒரு வீடியோ போடுறேன். தமிழ்நாடு மிகப்பெரிய அமைப்பில் தமிழ்நாடு அறிந்த மிகப்பெரிய பணக்காரன், ஒரு ஏற்கனவே ஏற்கனவே இது வரைக்கும் சொல்லாத பணக்காரர்களில் ஒருத்தருடைய ஜாதகத்தை வேணால் நாளைக்கு போடலாம். இந்த 1000 கோடி நிறைய பேர் கேட்குறீங்கன்றதுனால, ஏற்கனவே 1000 கோடிகளில் 1000 கோடிகளில் புரள்பவர்களுடைய ஜாதகங்கள் 2, 9, 11 எப்படி வளர்த்துருக்கிறது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நாளைக்கு வேணால் ஒருத்தருடைய பொது வீடியோ போடுறேன். தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட நேர்மையான தொழில்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரர், அவருடைய ஜாதகம் அப்படியே அச்சு பசகாமல் குரு அத்தனை, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற குரு அத்தனை கிரகங்களோடும் தொடர்பு கொண்டிருப்பார். அதான் பாயிண்ட், இப்போது நம்ம பேசி கொண்டிருக்கின்ற குரு அத்தனை கிரகங்களோடும் தொடர்பு கொண்டிருப்பார். பிறந்ததுலேருந்தே 1000கணக்கான கோடிகளுக்கு சொந்தக்காரர் இருக்கிறார். தாத்தா கோடீஸ்வரன், அப்பா கோடீஸ்வரன், இவர் கோடீஸ்வரன், இவர் பிள்ளைங்களுக்கு இவருடைய பணத்தை கடத்துகிறார், பிள்ளைங்களுடைய ஜாதகம் அப்படி தான் இருக்குது, அப்பாவுடைய ஜாதகம் வந்து அப்படி தான் இருக்குது. இங்கே தான் நான் சொல்லுகின்ற அந்த சுபத்துவ கோட்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். சுபத்துவத்தின் நாயகனான குருவும் சந்திரனும் அப்படியே வந்து
அனைத்து கிரகங்களையும் தொடர்பு கொள்ளும் போது ஒருவருக்கு பல தொழில் புரிகின்ற யோகம் இது போன்ற அமைப்புகள்லாம் வருது. நாளைக்கு வேணா அந்த அந்த வீடியோவை பொது வீடியோவாக போடுவதற்கு முயற்சி செய்கிறேன். ஆகவே 12 இடத்தில் இருப்பது பெரிய ஒன்றும் கெடுதல்களை செய்யாது. சனிராகவின் தொடர்பு இல்லாமல் இருக்கும் பொழுது குரு ஒரு விதமான நல்ல பலன்களை அவருடைய திசையில் செய்வார். அடுத்து கன்னியா லக்னம், கேந்திர ஆதிபத்தியத்திற்கு அதிக அதிபதியான கிரகம். கேந்திரத்தில் வந்து 7 இடங்களில் 4-7 இடத்திற்கு அதிபதியாகவார் கன்னிக்கு. கேந்திராதிபத்திய மாரக கேந்திர பாதக அமைப்புகளை பற்றி நிறைய பேசிட்டோம். சமீபத்தில் கூட பிரிமியம் வீடியோக்களை இப்போ பொதுவாக போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் இது பண்ணுறீங்க சொல்கிறீங்கன்றதுனால தான் 300 வீடியோக்கள் பிரிமியம் வீடியோக்கள் போய்விட்டன. 4வது வீடியோவை இன்றைக்கி பொது வீடியோவாக போட்டிருக்கிறேன். இதில் சில பேருக்கு வருத்தமாக இருக்கலாம், நான் காசு கொடுத்து பார்க்குறேன். 2 முன்னாடி நீங்கள் காசு கொடுத்து பார்த்ததை இன்றைக்கி ஒரு பொதுவாக, சரி இவ்வளோ பேர் கேட்குறீங்களே அப்படின்றதுக்காக எனக்கும் அரகர மனசு இருந்தது. பேசாத இந்த பிரீமியம் வீடியோ ஸ்கீமே நிறுத்திடலாமா அப்படின்ற மாதிரி கூட பார்த்தேன். ஆயினும் அதில் வர்ற வருமானம் அப்படின்றதுக்காக இல்லை, தட்சணை என்கின்ற ஒன்று என்னுடைய மனதை மாற்றப்படியால் உள்ள மற்றவர்களால் வலியுறுத்தப்படுகிறது. வேணாம் குருஜி, ஏதாவது ஒரு தட்சணைன்னு இருக்கட்டும், மாதம் 300 கொடுக்க முடியல அப்படின்றது வந்து எல்லாருமே பெருசாக நினைக்க மாட்டாங்க. மாதம் 300 கொடுக்க முடிவுறவர்கள் தான் உங்களுக்கு உங்களுக்கு செலுத்தி கட்டணம் பார்க்கிறோம். ஆகவே இதை செய்து விடாதீர்கள். இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டு உங்களுக்கே தெரியணுன்றதுனால தான் பிரீமியம் கட்டண வீடியோக்கள் கமெண்ட்டை இப்போது அனைவருக்கும் தெரியும்படி மாற்றியிருக்கிறோம். ஒரு நேயர் கட்டண வீடியோவில் கமெண்ட்டு கொடுத்தீங்கன்னா கூட மற்ற நேயருக்கு இப்போ தெரியும். உங்களுக்குள்ளேயே இப்போ கமெண்ட்டு பேசிக்கிறீங்க. இப்போ கட்டண வீடியோ நேயர்கள் மாதம் 300 செலுத்தி என்னுடைய ஆதித்ய குருஜி ஆப்பில் கட்டண வீடியோக்களை பார்க்குறவங்க இப்போ இந்த ஆப்ஷனையும் கொடுத்துருக்குறோம். நீங்களே உங்களுடைய வீடியோக்களை பார்த்து உங்களுடைய கமெண்ட்டுகளை பார்த்து ஒருவருக்கொருவர் உங்களுக்குள்ளேயே ஜோதிட ஆலோசனைகளை செஞ்சுக்கிறீங்க. இதை முன்னாடியே நான் வந்து செய்திருக்கணும், இப்போ தான் செய்திருக்கிறேன். ஆகவே 304வது வீடியோ கட்டண வீடியோவாக போடப்பட்டிருக்கின்ற நிலமையில் 300 முன்னாடி 2 முன்னாடி போட்ட 4வது வீடியோவாக இப்போ பொது வீடியோவாக ரிலீஸ் பண்ணுறோம். பொது வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நிறைய வெல்கம் இருக்கிறது எனக்கும் தெரியுது. ஆகவே பொது வீடியோக்குள்ளே பழைய வீடியோக்குள்ளே எல்லா வீடியோக்களையும் மெதுவதாக பொதுவாக 2 கழித்து போடுவோம். இன்றைக்கி போடுற கட்டண வீடியோ இன்னும் 2 கழித்து பொது வீடியோவாக வரும், சரியா? சரி, அப்போ கன்னியா லக்னம் மாரக பாதக கேந்திர அதிபதி, இந்த 4-7 7 இடத்துல தான் பயங்கர, ஏன்னா அங்கே தான் பாதகமும் சேரும். மாரகம் பாதகம் கேந்திரம் 4 இடத்துக்கு மட்டும் சேரும். மாரகம் பாதகம் என்னடா புதுசு புதுசாக வார்த்தையை சொல்கிறாருன்ற மாதிரி பிகினர்ஸுக்கு கொஞ்சம் குழப்பம் வரும். நல்லா ஊன்றி கவனிச்சிங்கன்னா பரவாயில்ல. கன்னி லக்னம், லக்னம் வந்து கேந்திரத்திற்கு எல்லாத்துக்கும் பொதுவானது. லக்னத்துக்கு பாதக தோஷம், கேந்திர தோஷம், மாரக தோஷம் எதுவுமே கிடையாது. அதனால் லக்னத்தில் குரு இருக்கிறது நல்லது. திக்பலம்னு அடிக்கடி சொல்கிறோம். இங்கே குருவும் புதனும் இணைந்திருப்பவன் மகாபெரிய ஞானவானாக புத்திசாலியாக இருப்பான். கன்னி புத்திசாலித்தனமான வீடு, ஞானத்தை குறிக்கக்கூடிய வீடு இது. அதனது மிதனம் சரி. இங்கே 1 குருவும் புதனும் அல்லது தனித்த குரு இருக்கிறது நல்லது. லக்னத்தில் குரு இருக்கிறது நல்லது, எல்லா லக்னத்துக்கும் லக்னத்தில் குரு இருக்கிறது நல்லதுன்னு வச்சுக்கோங்க. மகரத்தில் இருந்தால் கூட ஒரு திக்பலமாத்தான நினைச்ச மாதிரி தானே இருப்பார். எல்லா லக்னத்துக்கும் லக்னத்தில் குரு இருக்கிறது நல்லது. 5, 7, 9 பார்ப்பார். ஒரு மனிதனுக்கு ஒரு முக்கியமான நல்ல பலன்களை நல்ல வீடுகளை பார்த்து புனிதப்படுத்துவார். லக்னத்தில் குரு இருப்பது நல்லது. பாபத்துவமின்றி சனிராக தொடர்பின்றி இருக்க வேண்டும். அதோடு சனிராக மட்டுமின்றி அமாவாசைக்கு போய்கொண்டிருக்கிற சந்திரனுடைய தொடர்பும் இருக்கக்கூடாது. பாபத்துவம் என்பது ராகு சனி செவ்வாய்க்கு குருவை சொல்ல மாட்டேன். குரு செவ்வாய் குருமங்கல யோகம் வந்துடுறது இல்லையா, நண்பர்கள் இருவரை இணைவது பாதகம் இல்லைன்னு வந்துடும். அதே நேரத்தில் சந்திரமங்கல சந்திர குரு சந்திர யோகம் இருந்தாலும் கூட அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற தசமி திதியை ஏகாதசியை தாண்டிவிட்ட சந்திரன், 11வது நாளை 12வது நாளை தாண்டிவிட்ட சந்திரன் கடுமையான பாவராக இருப்பார். திரையோதசி சதுர்த்தசி இந்த அமைப்பில் டெட்டு சனிக்கு நிகராக அப்படியே தகிப்பார். அவர் போன்றவர் குருவோடு சேரக்கூடாது. ஏற்கனவே அவர் என்ன நடக்கும் இங்கே, அவர் குருவை பாபத்துவப்படுத்தி தான் சுகத்துவப்பட்டு கொள்வார். அந்த இடத்துல குரு பலவீனம் ஆடுவார். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது குருவை பற்றி. சரி, 1 குரு இருப்பது நல்லது, 2 குரு இருப்பதும் கூடுதல் நன்மை. 8 பார்த்து வலுப்படுத்துகிறார், 10 பார்த்து வலுப்படுத்துகிறார். 2 இடத்துல குரு இருக்கிறதும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள். 3 இடத்தில் இருப்பது அபாரமான நன்மை. 7 பார்ப்பார், 9 பார்ப்பார், 11 பார்ப்பார். 3 இடத்தில் குரு இருப்பது அவயோக கிரகங்கள் 3 இடத்தில் இருந்தால் நல்ல பலன்களை செய்யும் என்கின்ற தன்மையின் அடிப்படையில் 3 குரு இருப்பது மிகப்பெரிய மேன்மை, நல்ல பலன்களை செய்வார். 7, 9, 11 இடங்கள் மிகப்பெரிய நன்மை. 4 இடத்துல குரு இருக்கிறது ஆட்சியாக இருக்கிறார். கேந்திராதிபத்திய தோஷம் அப்படி ஒன்றும் பெருசாலாம் செயல்படாது. பாதகத்தோடு கூடிய கேந்திராதிபத்திய தோஷம் தான் கூடுதலாக செயல்படும். இங்கே பெரிய லெவலில் ஒன்று இருக்காது. அம்மா நல்ல அம்மா இருப்பாங்க,
சந்திரனுடைய நிலைமையும் பார்த்துக்கணும். 8-12 இடங்கள் சுகத்துவமாகின்றன. கிழக்கு திசை நோக்கி போகக்கூடிய எண்ணத்தை குறிப்பார். கிழக்கு நாடுகளுக்கு கிழக்கு திசை நோக்கி போகக்கூடிய அமைப்பு, ஏன்னா சூரியனுடைய வீட்டை பார்க்கிறார். 12 இடமாக இருக்கிறது சூரியன் கன்னியா லக்னத்திற்கு. 4 இடத்துல வந்தாலே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க பிக்கையில் கமெண்ட் போடுவீங்க, ஆமாம் எனக்கு கன்னியில் 4 குரு, நான் சிங்கப்பூரில் இருக்கிறேன், மலேசியாவில் இருக்கிறேன், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன்ட்டு. இது எல்லாமே தான் 4 இடத்தின் அடிப்படையில் வரக்கூடியது, குரு திசையில் வரக்கூடியது. 5 இடத்தில் குரு, நல்ல யோகம். இங்கே நீச்சம் என்பதை எடுக்கவே வேண்டாம். இங்கே எந்த வகையிலையும் அப்படி ஒன்றும் பெரிய நீச்சம்லாம் ஆகிட மாட்டார் குரு. பாவத்துவம் இருந்தால் தான் கடுமையான பலவீனம். ராகுவோடு சேரக்கூடாது, சனியோடு சேரக்கூடாது, இருள் சந்திரனோடு சேரக்கூடாது. அந்த அமைப்பு அவரை இன்னும் வலிமையை இழக்க வைக்கும். சுபகிரகம் 5 நீச்சம், ஒருவேளை சனி உச்சம், ஒருவேளை சந்திரனுடைய பார்வை, இதெல்லாம் நல்ல அமைப்பு. ஆகவே 5 வக்கரமாயிட்டார், சூப்பர். நீச்சமே இல்லை, இங்கே ஒரு உச்சம், உச்சத்திற்கு நிகரான அமைப்பு. மாறுபட்ட அமைப்பை கொண்டு, மாறுதலான இயக்கத்திற்கு, மாறுபட்ட அமைப்பிற்கு வந்து விடுகிறார். ஆகவே 5 குரு நீச்சம் என்பதை இதை எடுத்துக்க வேண்டாம். தனக்காரகன் தன வீட்டில் இருக்கிற, தன வீட்டில் புத்திர தன புத்திரக்காரகன் 5 வீட்டில் இருந்து லக்னத்தை பார்க்கிறார் என்கின்ற அமைப்பு நன்றாகவே இருக்கும். என்ன குரு தருகின்ற பொருள் வளம் உங்களுக்கு குறைகிறது, அவ்வளோதான். பலவீனமான குருவாக இருக்கிறார். ஆயினும் கெட்டாலும் மென்மக்கள் மென்மக்களே என்கின்ற அமைப்பில் நல்லாவே இருக்கும். 6 குரு மறையக்கூடாது. 6 குரு மறைஞ்சால் என்ன, சிம்மத்தை வலுப்படுத்துவார், 10 இடத்தை பார்ப்பார். 6 இடத்துல இருக்கிற குரு என்ன, தலைமை பதவியை கொடுப்பார். சூரியனை பார்த்தா இன்னும் கொஞ்சம் சிம்மம் சிம்மாதிபதியை சுகத்துவப்படுத்தினா தலைமை பதவி, ஒரு மேனேஜர் லெவலு, அரசு பதவி. நான் சொன்ன மாதிரி 2-10 இடங்களை பார்க்குறாரு இல்லையா, அந்த இதுதான். 6 இடத்துல குரு மறையிறது நல்லதில்லை. 7-12 மறையிற நல்ல மனைவி, இந்த மனைவி தாமத திருமணம், இந்த அமைப்பெல்லாம் கொடுத்துருவார். ஆயினும் இங்கே உபய லக்கணங்களுக்கு 6-8-12 இடங்களில் நட்பு வீடுகளில் மறையிறது நல்லதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. இது நட்பு வீடு அல்ல, சம வீடு. 6 வீட்டில் மறையிறாரு, 12 வீட்டை பார்த்து, 10 வீட்டை பார்த்து சுபத்துவப்படுத்துவார். தலைமை பதவி சிம்மத்தை பார்த்து, ஜீவனத்தை பார்த்து. சிம்மத்தையும் பார்க்கிறார், ஜீவனத்தையும் பார்க்கிறார். சிம்மாதிபதியும் சுபத்துவமாக திக்பலமாக இருக்கின்ற தன்மையில் கன்னியா லக்னத்திற்கு 6 வீட்டில் அமர்ந்திருந்தால் ஒரு ஜிஎம் போஸ்ட் மாதிரி, ஒரு 1000 பேர், 100 பேர், 10,000 பேரை சிஇஓ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சில நிலைகளை கன்னியா லக்னத்திற்கு 6 மறைந்து சிம்மத்தையும், ஒருவேளை சூரியன் 10 இடத்தில் திக்பலமாக இருந்தால் அதையும் கொடுப்பார், அரசு பதவியை கொடுப்பார். எல்லா விதமான நல்ல நன்மைகள் உண்டு. 7 இடத்தில் குரு இருக்கிறார், அபாரம். பாதகாதிபதி தான் இருந்துட்டு போகிறாரு, வக்கரமாக இருந்தால் போகும். வக்கரமாக இருந்தாலே கொஞ்சம் லக்னத்தை பார்ப்பார். நம்ம ஒன்றும் ஜெயலலிதாவாக வேண்டாம், ஆனால் நம்முடைய நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் நாம் நன்றாக பொலிவோடு இருக்குவதற்கு தேவையான ஒரு லக்ன பலத்தை இங்கே 7 இருக்கின்ற குரு கொடுப்பார். வக்கரமான மாதகம், மாரகம், பாதகம்லாம் செய்யவே மாட்டார். அந்த அமைப்பில் இல்லாமல் கொஞ்சம் ஒரு நல்ல பலங்களை செய்வார். ஆகவே 7 வீடு நல்ல வீடு தான், நல்ல மனைவி, நல்ல அமைப்போடு கொடுப்பார். அதிக ஒளி பொருந்திய அமைப்பில் பாதகத்தோடு இருக்கக்கூடாது, தனித்திருக்கக்கூடாது. தனித்திருந்தால் வக்கரமாக இருக்க வேண்டும். ஒரு செவ்வாய் பார்வை, சனி பார்வை, கேது இணைவு, இது போன்றவைகள் நல்ல பலன்களை தந்துவிடும். 8 குரு அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். நட்பு வீடு இல்லையா, செவ்வாயோட வீடு. 6 வீடு கெட்ட வீடு, 8 வீடு நட்பு வீடு இல்லையா, செவ்வாயோட வீடு இல்லையா. இந்த ஜாதகத்துக்கு செவ்வாயின் தொடர்பு கொண்ட எந்த கிரகமும் நல்லது செய்யாதுன்னு சொல்லிடுவேன். 8 வீட்டில் உட்காந்து ஆயுளை கொடுப்பாரு, ஆயுளை கொடுப்பார், ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் கஷ்டத்தை கொடுப்பார். பொதுவாகவே கன்னியா லக்னத்திற்கு அந்த 3 இடம், அந்த 3, 6, 10, 11 அமைப்புகளில் அந்த 3 இடம் பரவாயில்லாமல் இருக்கும். 8 இடம் கொஞ்சம் கெடுக்கத்தான் செய்யும். ஆயினும் குரு குரு தான் என்கின்ற தன்மையில் ஒரு சில நிலைகளில் நல்ல பலன்களை கொடுப்பார். 9 இடம் அபாரமான இடம், சுக்கரனுடைய வீடு, லக்னத்தை பார்க்கிறார். 9 இடத்தில் குரு இருப்பது மிகப்பெரிய நன்மை, மேன்மை. 10 இடத்திலும் குரு இருக்கலாம், தப்பே கிடையாது. தன்னுடைய 4 வீட்டை நான் தானே பார்க்கிறார். 4 வீட்டின் வாகனம், வீடு வாகனம் அனைத்துக்கும் அம்மா, அனைத்துக்கும் 4 வீடு தான். 4 வீடு சுபராகி 4 வீடு சுபத்தன்மையோடு இருக்கும்போது தான் நீங்கள் பிஎம்டபிள்யூ காரு, பென்ஸு காரு, அந்த காரு, இந்த காரு எல்லாத்தையும் போக முடியும். அந்த 4 வீட்டில் குருசனி தொடர்புகள் ஏதோ ஒன்றில் வந்துருச்சுன்னா முதலாளியோட பிஎம்டபிள்யூ காரில் டிரைவராக போக முடியும். வித்தியாசம் அவ்வளோதான். பாவத்துவமின்றி தன்னுடைய 4 வீட்டை தானே பார்க்கின்ற சுபகிரகம், தான் முதலாளியாகவும் பாவத்துவத்தோடு 4 வீட்டில் இருக்கிறவர், முதலாளி பிஎம்டபிள்யூ காரில் பக்கத்தில் உட்காந்துருப்பார், நீங்கள் டிரைவராக ஓடிட்டு போவீங்க. ஒரே நேரத்தில் அந்த பிஎம்டபிள்யூ காருக்குள்ளே நீங்களும் இருக்கிறீர்கள், முதலாளியும் இருக்கிறார். ஆனால் காருக்கு சொந்தக்காரன் முதலாளி, அந்த சொகுசை நீங்களும் அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். இதை பற்றியும் ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு பேசலான்னு இருந்தேன், ஒரு ரியல் எஸ்டேட்டு சம்மந்தப்பட்ட ஒரு இன்சிடெண்ட்ல இதை பற்றி பேசலாம்னு இருந்தேன். பிஎம்டபிள்யூ ஓட்டு போகிற டிரைவரும் பிஎம்டபிள்யூடைய சொகுசு அத்தனையும் அனுபவிக்கிறார் இல்லையா. ஒரு உயர்தரமான பென்ஸ் இருக்குது, பிஎம்டபிள்யூ இருக்குது, ஆடி காரில் போகிறாரு, இத்தனை விஷயங்களையும் இந்த டிரைவர் அனுபவிக்கிறார் என்றால் அந்த டிரைவருக்கு 4 இடம் பாவத்துவமாக இருந்து உருவாக இருக்கிறதுன்ற அர்த்தம். உட்கார்ந்து போகக்கூடிய அந்த வாகனத்தின் சொந்தக்காரருக்கு 4 இடம் சுபத்துவமாக இருக்கிறதுன்ற அர்த்தம். அவ்வளோதான். சரி, அதை அதற்கடுத்து பார்க்கலாம்.
பதினொன்றாம் இடம் உச்சம், பரவாயில்லை நல்ல பலன்களை தான் செய்யும். 3, 6, 10, 11 இடங்களில் நட்பு நிலைமைகள் இருந்தால் கூடுதல் பலன். ஒருவேளை 11 இடத்துல என்ன அந்த இடத்துல ரெண்டாவது இளைய மனைவி தொந்தரவு அப்படி இப்படின்னு கொடுத்துருவார். அதை கொஞ்சம் பார்க்கணும். சந்திரனுடைய நிலையை வைத்து பார்த்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் 11 இடத்தில் குரு பகவான் உச்சமடைவது அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்யாது. வாழ்க்கை அமைப்புகளை 7 இடத்தையும், 7 இடத்தில் இருக்கின்ற பாப கிரகங்கள், ஒருவேளை செவ்வாய் சனியாக 7 இடத்தில் இருக்கிறாரா, 7 இடத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறாரா என்பதை வைத்து அடுத்த பலனை பார்க்க வேண்டும். 11 இடத்தில் அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை அப்படியா பெருசாக செஞ்சதில்ல. ரெண்டாவது கல்யாணத்தை விட அது அதுக்கடுத்து உள்ளே நுணுக்கமாக பார்க்க வேண்டிய அமைப்பு. 12 இடம் அபாரமான நன்மைகளை செய்யக்கூடிய இடம். உபய லக்னங்களுக்கு 6, 8, 12 உபய கேந்திராதிபதிகள் மறைந்தால் நன்மைகளை தருவார்கள் என்கின்ற என்னுடைய சுகத்துவ பாவத்துவ அமைப்பின் அடிப்படையில் 12 இடத்துல சிம்மத்தோடு புரிதல் இருக்கின்ற, திக்பலத்திற்கு பக்கத்தில் இருக்கின்ற குரு பகவான் கன்னி லக்னத்திற்கு 12 இடத்தில் குரு தசையில் மிகப்பெரிய நல்ல மேன்மையவும், 8, 12 இடங்கள் சுகத்துவம் அடைவதால் வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடம், ஒரு பெண்ணையோ ஆணையோ, ஒரு பெண்ணை திருமணமாக்கி எங்கேயாவது வேறு ஊரில் இருக்கிற பெண்ணை வந்து தலைநகருக்கோ வேறு மாநிலத்திற்கோ 500 கிலோமீட்டர் திருநெல்வேலியில் கல்யாணம் பண்ணேன், திருநெல்வேலியில் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், குருதை ஆரம்பிச்சோன்னா மெட்ராஸில் போய் மாப்பிள்ளையோட சந்தோஷமாக இருக்குது. இதுதான் நகர்த்துதல், தூர இடங்களுக்கு நகர்த்துதல் அப்படி இப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. இது மாதிரி தான் குருதை ஆரம்பித்தோடனே பொண்ணுக்கு வேலை கிடச்சி மெட்ராஸில் போயிருக்கிறான், நகர்ந்துருச்சு குழந்தை, அப்படி தான் எடுத்துக்கணும். பெண்ணை கல்யாணம் செஞ்சுட்டேன், இப்போ குருதை சுயத்தில் கல்யாணம் பண்ணேன், மாப்பிள்ளையோட பொண்ணு வந்து மெட்ராஸில் இருக்குது, கிட்டத்தட்ட திருநெல்வேலிக்கும் சென்னைக்கும் ஒரு 600-500 கிலோமீட்ரு, மெட்ராஸில் பிறந்த குழந்தைய நான் ஆந்திராவில் கட்டி கொடுத்தேன், டெல்லியில் கட்டிட்டு கட்டி கொடுத்தேன். இந்த மாதிரியான தூர நகர்த்துற வேலைகளை 12 இடத்து குரு தன்னுடைய திசையில் சுபத்துவ மகச் செய்வார். அதாவது கெடுபலன்களை தராமல் கணவனோடு செல்கிறாள், வேலை கிடைத்து செல்கிறாள் என்பது போன்ற ஒரு பலன்களை 12 இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. 8 இடமும் கூடுதல் சுகத்துவம். 8 அதிபதி மற்ற விஷயங்களை பார்த்து சரராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்புகள் வரும்போது வெளிநாடுகள் அப்படி போன்ற நிலைகளில் செய்யக்கூடிய தன்மையாக இருக்கும். சரியா? அடுத்து வந்து துலாம். துலாம் லக்னத்திற்கு குரு வந்து பாபர்னு சொல்லிட்டோம். 1, 6 சிம்மத்திற்கு சொன்ன அத்தனை விஷயங்களையும் இங்கே அப்படியே வேற மாதிரி கொண்டு வரணும். பாருங்க, 6, 8 மறைவார் லக்னம். எந்த லக்னத்திற்கும் குரு லக்னத்தில் இருக்கிறது நல்லது. 6, 8 ஆதிபத்திய கெடுதல்களை தர முடியாத நிலைமையில் இருக்கிறார். சிம்ம லக்னத்திற்கு குரு, சாரி, துலா லக்னத்திற்கு குரு லக்னத்தில் இருக்கிறார் நல்லது. ஏன் நல்லது? 6 தன்னுடைய 6 எட்டாம் வீட்டில் மறையக்கூடிய ஒரு தன்மையை அடைவார், ஆகவே நல்லது. திக்பலம் அடைகிறார், சுவருடைய வீட்டில் இருக்கிறார். பகைவீடாக இருந்தாலும் தன்னை போலவே இன்னொரு சுவரான சுக்கிரனின் வீட்டில் இருக்கிறார். ஆகவே இங்கே லக்னாதிபதி லக்னத்தில் வந்து சுபகரகம் இருக்கிறனால ஜாதகர் ஒரு நல்லவராகவும், ஒரு எல்லா அனைத்தையும் சகித்து போகக்கூடிய, அனுசரித்து போகக்கூடிய ஒரு நல்ல குணம் உள்ளவராக இருப்பார். 2 வீட்டில் இருக்கவே கூடாது. என்ன ஆகுது? 2 ஆறாம் அதிபதி 2 வீட்டில் இருக்கிறார். 2 வீட்டிலிருந்து 6 வீட்டையே பார்க்குறார். 2 கடனாலேயே தொல்லை பண்ணிடுவார். இங்கே தான் துலா லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு 1, 2, 3, 4 எல்லாம் சொல்லிட்டே வந்தேன், இங்கே வேறு மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். இங்கே என்ன, 6 அதிபதியாக வருகிறார். லக்னத்தை தவிர்த்து லக்னத்தில் கூட 6, 8 மறையிறதுனால பரவாயில்ல, திக்பலமாக இருக்கிறதுனால பரவாயில்ல, சுபகிரகமாக இருக்கிறதுனால பரவாயில்ல அப்படிங்கிற தன்மை இருக்கும். 2 வீட்டில் உட்கார்றார். 2 வீட்டில் உட்காந்துட்டு 6 வீட்டை பார்க்குறார். நல்லதில்லை, கடன் நோய் எதிரி, இது போன்ற அமைப்புகளை செய்வார். இங்கே சார அமைப்புகளையும் பார்த்து விட வேண்டும். விசாக நட்சத்திரத்திலே வந்தார்னாலும் சரியில்லை, அனுஷம் கேட்டை நட்சத்திரம் ஓரளவுக்கு பரவாயில்லை, சனி புதனின் இருப்பை பொறுத்து ஓரளவுக்கு பரவாயில்லை, 2 வீட்டில் இருக்கக்கூடாது. இதையும் தாண்டி அங்கே சந்திரனின் ஒளியோ, சுபத்துவம், சந்திர அதியோகம் என்கின்ற அமைப்புகள் இருக்கும்போது சுப கடன்களை கொடுத்து கடன்களால் தொல்லைகள் ஏற்படாமல் அந்த கடன்களால் வளர்ச்சியை கொடுப்பார். அதனை எடுத்து உள்ளே சென்று பார்த்து விட வேண்டும். இந்த 2 பாவகத்தில் எப்படி இருக்குது அப்படின்ற அமைப்புகளை. 3 பாவகம் ஓரளவுக்கு பரவாயில்லை, 6 பாவகத்தோடு தொடர்பு கொள்ளாமல் முயற்சியை குறிக்கக்கூடிய 3 பாவகம். இளைய சகோதர மேன்மை, தம்பிகளுக்கு நல்லா செய்கிறது, தம்பிங்க நல்லா இருக்கிறது, தம்பி தங்கச்சிங்களால் நம்ம வாழ்கிறது, முயற்சிகள் நன்றாக இருக்கிறது, விடாமுயற்சியோடு செய்வது, 3 இடம் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான். இங்கே நட்பு வீடாக இல்லாமல் ஆட்சி வீடாக இருந்தாலும் ஓரளவுக்கு மூலத்திரிகோண வீடாக இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை செய்வார். 4 இடத்துல நீச்சம் நல்லது. இங்கே கேந்திரத்தில் அவர் நீச்சம் அடைகிறார். துலாம் லக்னத்திற்கு குருவின் நீச்சம் நல்லது. அப்படி ஒன்றும் பெரிய பாவத்துவம் தான் இருக்கக்கூடாது. சனியாக கூட சேர்ந்திருக்கக்கூடாது. சனி யோகாதிபதியாக இருந்தாலும் கூட குருவின் சில நேரங்களில் அப்படியே லைட்டாக ஆன்மீக தன்மையை கிளாஷ் பண்ணிட்டு போயிடுவார். அதனால் சனியோட சேர்க்கை இல்லாமல் தனித்து இருக்கிறார், வக்கரமாக இருக்கிறார், கூடுதல் நன்மை, இழந்த வலுவை திரும்ப பெற்று விட்டார். 6 அதிபதி நீச்சமாக இருக்கிறார், நல்லது. ஆகவே 4 வீட்டில் அப்படி ஒன்றும் நீச்ச குரு பெரிய கெடுதல்களை செய்வதில்லை. 5 வீடு நல்ல நன்மை, அபாரமான நன்மை. 6 வீட்டிற்கு 12 மறைகிறார். சுபகிரகம் கேந்திர கோணத்திலிருந்து லக்னத்தை பார்க்கிறது. 5 வீடு மிகப்பெரிய நல்ல தன்மை. 11 வீட்டை பார்க்கிறார், லக்னத்தை பார்க்கிறார், மிக வலுவான ஒரு அமைப்பு. 9, 11, 1, 1 போன்ற பாவங்களை பார்க்கும்பொழுது 5 வீட்டு 6, 12 மறைஞ்ச குரு நல்லது செய்வார். 6 வீட்டில் இருக்கிறார் தப்பு, 2 தப்பு, 6 தப்பு, கடுமையான பலன்கள், 10 தப்பு,
அந்த 2 6 10 அந்த அந்த காம்பினேஷன் தான் பார்த்தணும். அந்த அந்த அமைப்பும் சரியான பலன்களை கொடுக்காது. ரெண்டு ஆறு பத்து காம்பினேஷன்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறத அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா. இந்த இடத்துல துலா லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல இருக்கிறது நல்ல பலன்களை தர்றதில்லை. சில நேரத்தில் ஹேண்டிகேப்டு கூட ஆக்குவார். அது பாவத்துவமாக இருக்கும்போது சனி ராகுவோடு சேர்ந்து இருக்கும்போது உடல் ஊனத்தை ஆறாம் இடம் உடல் ஊனத்தை குறிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி என்று சொல்லப்படக்கூடிய சில நிலைகள். அதுக்காக உடனே ஒரு உதாரணமாக கடுமையான பாவத்துவ அமைப்புகளுக்கான அமைப்புகளை தான் சொல்கிறேன். உடனே என் குழந்தைக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது உடனே வந்துடக்கூடாது. இதெல்லாம் குருதசை அந்த சம்மந்தப்பட்ட பாவகிரகனுடைய புக்தி யுக்திகளில் நடக்கும். நான் அறிந்த நான் பார்த்த சில அனுபவ அமைப்புகள் இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல எந்த இடத்துல எதை பொருத்தி பார்க்கறதுன்றதை பார்க்கணும். பொதுவாக ஆறாம் இடத்துல சுபகிரகம் இருப்பது ஆறாம் இடத்தை இருக்கும் இடத்தை விளக்கும் என்கின்ற தன்மையின் அடிப்படையில் ஆறாம் இடத்துல இருப்பது நல்லதில்லை. ஏழாம் இடத்தில் இருக்கிறது நல்லது. லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறார். அவருக்கு மிகவும் பிடித்தமான செவ்வாயின் வீட்டிலிருந்து பார்க்கிறார். ஏழாம் வீடு மனைவியை கணவனை புனிதப்படுத்துகிறார். ஏழாம் வீட்டிலிருந்து பார்ப்பது மிகப்பெரிய நல்ல மேன்மையான ஒரு அமைப்பு. எட்டாம் வீடு கூட அப்படி ஒன்று இந்த இடத்துல ஒரு மோசமாக சொல்லிட மாட்டேன். 6 8 காம்பினேஷன் நல்லதில்லைன்னு சொல்கிறேன்ல. இங்கே எட்டாம் வீடு லக்னாதிபதியின் இன்னொரு வீடு. இங்கே தான் முழுமையான என்ன பண்ணோம் 6 8 காம்பினேஷன்ஸ் வரக்கூடாது வரக்கூடாதுன்னே இந்த இடத்துல பரவாயில்லன்றேன். ஏன்னா லக்னாதிபதியோட இன்னொரு வீடு சுவருடைய வீடு. இந்த சுவருடைய வீட்டில் எட்டாம் இடத்துல இருந்து 12 வீட்டை பார்ப்பார். அப்போ 12 வீட்டை பார்க்கும்போது 6 8 12 இடம் இங்கே சுபத்துவமாக இருக்கும்போது வெளிநாடு வெளிமாநிலம் சுருதியாக உண்டு. சரராசிகள் இருக்கக்கூடிய கிரகங்களும் தான். நான் சொல்லுகின்ற சில விதிகள் பூரணமாக 100% இருக்கும். ஆழ்ந்து அனுபவித்து சந்தோஷப்பட முடியும் ஜோதிடத்துடைய அற்புதத்தை. சே இந்த மனுஷன் அப்படி சொல்கிறான் என்கிட்ட என் விதி இந்த விதி அப்படியே எனக்கு பொருந்ததே சூப்பராக இருக்கே. என்னுடைய குழந்தைக்கு இப்படி இருக்கேன் என் மனைவிக்கு இப்படி இருக்கேன் கணவனுக்கு இப்படி இருக்கேன் நான் அறிந்த பாவங்களே இது அப்படியே இருக்கேன் அப்படின்றத ஜோதிட என்னுடைய பெருமை இல்லை வேத ஜோதிடத்தின் மகத்தான பெருமை. ஒரு முழுமையான சாஸ்திரம் ஒரு நிறைவான விஞ்ஞானம் புரிந்து கொண்டால் இல்லைன்னா சும்மா சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான் கடவுளாவது ஜோசியமாவது அதாவது இதாவது அனைத்து சம்பவங்களையும் அனைத்தும் நிர்ணயிக்கப்பட்டவையே என்கின்ற தன்மையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு நிறைவான தன்மைகளை இந்த எட்டாம் இடத்து 8 12 இடங்களோடு சுபத்துவமாக தொடர்பு கொண்ட ஒரு வெளிநாடு வெளிமாநில தொடர்புகளை பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும். ரெண்டாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துகிறார் அப்படிங்கிற நிலையில் எட்டாம் இடத்துல குரு இருக்கிறது மோசமான பலன்களை நிச்சயமாக துலாம் லக்னத்திற்கு தந்து விடுவது இல்லை. 9 இடம் நல்ல இடம் கோணத்திலிருந்து அவர் பார்க்கிறார். பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். ரெண்டு வீட்டுக்கு கேந்திரத்திலையும் இருக்கிறார். 3 இடத்தை பார்க்கிறார். முயற்சியால் முன்னேறக்கூடிய ஒரு நல்ல தன்மையை தருவார். பொதுவாகவே 5 9 குரு இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டேன். துலா லக்னத்திற்கு கூட அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். 10 இடத்துல குரு உச்சம் 6 இடத்தோடு தொடர்பு கொள்வார். கண்டிப்பாக ஒரு 8 ஒரு பகுதி வேறு மாதிரி இருக்கும். தப்பு குருதசை வரக்கூடாது. இங்கே ஏதாவது ஒரு வகையில் சேதம் அடைந்து குருச்சுக்கு சந்திரனுடைய பார்வையில் தணிஞ்சு சந்திரனுடைய சேர்க்கை சந்திரனுடைய பார்வை செவ்வாயினுடைய பார்வை இது போன்ற அமைப்புகள் இருந்தால் தான் கோரதாண்டாம் ஆட மாட்டார். 10 குரு இருந்து உச்சமாக இருந்தால் ஜுடிஷியல் நீதித்துறை பேங்க்கு சொல்லி கொடுத்தல் எல்லாம் கரெக்டு தான். 10 குரு லக்னத்துக்கு 10 உச்சமாகிறார். வேறு விதமான கிரகங்கள் சுபத்துவமாக இல்லாத இல்லாமல் இருக்கின்ற நிலைமையில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா என்ன நடக்கும் இது வந்துடும் என்ன வந்துடும் 2 6 10 11 10 இடங்களோடு தொடர்பு கொண்டிருக்கும்போது நான் சொன்ன மாதிரி நீதித்துறையில் இருப்பார் வங்கித்துறையில் இருப்பார் சொல்லி கொடுக்கும் ஆசானாக இருப்பார் மஞ்சள் நிறமுள்ள தொழில்கள் ஜுவல்லரி அப்படி இப்படின்னு வந்துட்டால் கூட 6 இடத்தோடு அவர் இங்கே வலுத்து தொடர்பு கொள்கிறார் என்கின்ற தன்மையின் அடிப்படையில் இங்கே நல்ல பலன்கள் நல்ல நிலைகள் கண்டிப்பாக இருக்காது. ஆகவே பொதுவாக துலா லக்னத்திற்கு 10 இடத்துல இருக்க அரச தொழில் என்று சொல்லப்படக்கூடிய சில நிலைமைகள் இங்கே வரும். அதை வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு நன்றாகவே பார்க்கலாம். அரச தொழில் என்று சொல்லப்படக்கூடிய சில நிலைமைகள் நிச்சயமாக வரும். சரி அடுத்து 11 இடம் அபாரமான இடம். இந்த 11 இடத்தை தான் நீங்கள் வந்து துலா லக்னத்துக்கு ஒரே ஒரு இடம்னு வச்சுக்கணும். 6 6 மறைகிறார். சிம்மத்திற்கு மிகவும் பிடித்த சிம்மத்தில் இருக்கிறார். இந்த தன்மையின் அடிப்படையில் துலா லக்னத்திற்கு 11 இடத்துல குரு இருப்பது கோடிகளை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். சரியான பருவத்தில் குருதசை வரணும். பூர்ண நட்சத்திரத்தில் இருந்தார்னா லக்னாதிபதியோட நட்சத்திரத்தில் இருந்தால் இன்னும் சிறப்பு வர்க்கோத்தமமாக இருந்தால் இன்னும் கூடுதல் நன்மை ஆட்சி பெற்ற பலனை அடைகிறார். ஆகவே 6 6 இடத்தில் இருந்தால் மிகப்பெரிய பலமாக தன்னுடைய காரகத்துவங்களை கொடுப்பார் என்கின்ற தன்மையின் அடிப்படையில் ஒரு பணக்காரன் ஆகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக துலா லக்னத்துக்கு இருக்கும். 12 இடத்தில் இருக்கக்கூடாது. மறுபடியும் 6 இடத்தோடு தொடர்பு கொள்கிறார்.
பன்னிரெண்டில் இருப்பதும் நல்லதில்லை. ஆறாம் இடத்தை பிரதிபலிக்கக்கூடிய எந்த ஒரு தன்மையிலும் இருக்கிறது நல்லதில்லை. சில நேரங்களில் பன்னெண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் இருக்கும். விரயசாலியாக இருப்பார், செலவு செய்கிறவராக இருப்பார். வருமானம் எத்தகைய தன்மையில் வருகிறது என்பதை குருவின் மற்ற நிலைகளை பொறுத்தும் இரண்டாம் பாவகாதிபதியுடைய நிலைமைகளை பொறுத்தும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். ஆகவே இங்கே அந்த அமைப்போடு இருப்பது நல்லது அல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, அடுத்ததாக என்ன வந்துடுது? துலாம், துலாத்திற்கு அடுத்து 12 முடிச்சுட்டா இல்லையா? விருச்சிக லக்னம், விருச்சிக லக்னத்திற்கு குரு 2-5 கூடியவர். லக்னத்தில் இருக்கிறது மிகப்பெரிய நல்ல மேன்மையான பலன்களை செய்யும். ஒன்றாம் இடமும் சரி, ரெண்டாம் இடமும் சரி, மிகப்பெரிய நல்ல யோகமான இடங்கள். ரெண்டு இடங்கள்லாம் குரு இருக்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்ல விதமான பலன்களை செய்யும். இருந்தாலும் கூட அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்ய முடியாத, செய்ய இயலாத ஒரு வீடாக இருக்கும். மூன்றாம் இடத்துல அவர் மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு நிலைமையை, அதாவது நீச்சனாக இருந்தாலும் கூட பக்ரம் மற்ற நிலைமைகளை சொன்ன மாதிரி அதை மாதிரி பார்த்துக்கணும். மூன்றாம் இடமும் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்யாது. நான்காம் இடத்துல கேந்திர வலுவோடு இருக்கிறார், சம உச்ச வீடு, சமநிச்ச வீட்டில் இருக்கிறார். அவருக்கு சமமான வீடாக இருக்கிறது. சனியின் பலத்தை பொறுத்து நான்காம் இடத்துல ஒரு நல்ல பலன்களை செய்வார். ஐந்தாம் இடம் மிக யோக பலன்களை செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். விருச்சிக லக்னத்திற்கு நான் சிம்மத்தை சொல்வதை போல 1, 2, 3, 4, 5 இது இடங்கள் எல்லாத்துலேயுமே நல்லதாக இருப்பார்னு தான் சொல்லுவேன். ஆறாம் இடம் கூட மறைவு ஸ்தானம், ஆனால் அவர் இங்கே பத்தாம் இடத்தை பார்ப்பார். ஆயினும் அந்த சிம்மம், சிம்மாதிபதி போன்றவைகள் சுபத்துவமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஆறாம் இடத்தில் கூட தன்னுடைய இரண்டாம் வீட்டை தானே பார்க்கின்றார் என்கின்ற அமைப்பில் விருச்சிகத்திற்கு பெரிய கெடுதல்களை செய்வதில்லை. ஆகவே ஆறாம் இடமும் யோக இடம்தான். ஏழாம் இடம் தன்னுடைய லக்னத்தை, அதாவது தனாதிபதி லக்னத்தை பார்க்கிறார் அப்படிங்கிற அமைப்பிலையும், சுபகிரகம் லக்னத்தை பார்க்கிறார் என்கிற அமைப்பிலையும், அங்கே மூன்றாம் இடத்தில் சிறு தடங்களோடு கூடிய அமைப்புகளை தவிர்த்து 1, 2, 3, 4, 5, 6, 7 இத்தனை இடங்களையும் குரு வந்து நல்ல பலன்களை விருச்சிகராசிக்கு செய்ய கடமைப்பட்டவர். எட்டாம் இடம் அப்படின்னு வந்துடுது. எட்டாம் இடம்னு வந்துட்டாலே குரு மறையக்கூடாது. ஆறாம் இடத்துல மறையலான்னு சொன்னவன் எட்டாம் இடத்துல மறையக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா இங்கே எட்டாம் இடம் அட்டமாதிபதி, அந்த லக்னத்திற்கு ஆகாத புதனுடைய வீடு. புதனுடைய வீட்டில் போய் அவர் மறைகிறார். ஆறாம் வீட்டில் மறைவதற்கும் எட்டாம் வீட்டில் மறைவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆறாம் வீட்டில் அவர் நட்பு வீட்டில் மறைகிறார். இந்த இடத்துல தான் நான் நட்பு வகையை எடுப்பேன். இந்த இடத்துல அவர் தனக்கு ஆகாத எட்டாம் வீடானா பகை வீட்டில் மறைகிறார். ஆயினும் தன்னுடைய இரண்டாம் வீட்டை பார்க்கிறார். பொதுவாக எட்டில் மறைஞ்சிட்டாலே, 8, 12 சுபத்துவமாயிட்டாலே தனிச்சிருந்தால் ஓரளவுக்கு நல்லது. புதனோட பரிவர்த்தனையே இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லது. மற்ற பாவகிரகங்களோடு சேரக்கூடாது. எட்டில் தனித்திருக்கிறவர் கண்டிப்பாக வெளிநாடு, வெளிமாநிலம், தூர இடங்கள், இது போன்ற அமைப்புகள், பங்கு சந்தை அப்படி இப்படின்னு கொடுப்பார் குருதசையில். எட்டில் இருக்கிறது ஆறை விட கொஞ்சம் மோசமான ஒரு அமைப்பு தான், பகை வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால. ஆகவே எட்டாம் இடத்துல அவர் பாவத்துவம் இல்லாமல் இருக்கணும். ஒன்பதாம் வீடு அருமையான ஒரு இடம், உச்சம். உச்ச குரு லக்னத்தை பார்க்கறது விருச்சிக லக்னத்திற்கு வரக்கூடிய தன்மை, மிகப்பெரிய தன்மை. எத்தகைய தோஷத்தையும், எத்தகைய ஒரு பலவீனமான ஒரு நிலைமையமும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து நிச்சயமாக ஒரு பலவீனத்தை மாற்றக்கூடிய ஒரு தன்மையில் வந்துடுவார். ஆகவே விருச்சிகத்திற்கு உச்ச லக்ன, உச்ச கிரகமாக, உச்ச அமைப்பில் இருக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு நல்ல மேன்மையான ஒரு பலன்களை செய்யும். ஆகவே நல்ல அமைப்பு கண்டிப்பாக இந்த இடத்துல உண்டு. ஒன்பதாம் இடத்துல ஒரு உச்சமாக இருக்கிறது எல்லா விதமான ஒரு தோஷ அமைப்புகளையும் நீக்கும். பத்தாம் இடத்துல குரு இருக்கிறார், சிம்மத்தில் பிடித்த இதில் இருக்கிறாரு. ஏற்கனவே சொன்ன பத்தாம் இடம் தான் வங்கித்துறை, சொந்த தொழில், வங்கித்துறை, தங்கத்தொழில், சொல்லிக் கொடுத்தல், ஜுடிஷியல், இது போன்ற அமைப்புகளில் நல்ல பலன்களை பத்தாம் இடத்துல செய்வார். 9, 10 11ஆம் இடத்துல கூட அவருக்கு நல்லது தான். எட்டாம் இடம் புதனின் வீடாக இருந்தாலும் கூட 11ஆம் இடத்துல இருக்கிறவர் 5ஆம் பாவகத்தை பார்ப்பார் என்கின்ற தன்மையில் 9, 8, 9, 10, 11ஆம் பாவங்களை அவர் கெடுதல்களை செய்ய மாட்டார். 12ஆம் வீடு மறுபடியும் 8ஆம் வீட்டோட தொடர்பு கொள்கிறார். குரு 12ல் மறையிறது நல்லதில்லை இந்த இடத்துல. ஆயினும் அவர் சுபருடைய வீட்டில் இருக்கிறார். 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால தூர இடங்கள் நன்மை மட்டும்தான் இருக்குமே தவிர மிகப்பெரிய அமைப்பு. தனாதிபதியும் 12ல் மறையிறார். 5ஆம் அதிபதியும் 5ஆம் வீட்டிற்கு 8ல் மறையிறார். இங்கே சுவருடைய வீடுன்ற ஒரே ஒரு தன்மையை தவிர விருச்சிக லக்னத்துக்கு 12ல் மறையிறது குருவின் காரகத்துவ அமைப்புகளை கொடுக்க இயலாத ஒரு தன்மையை கொடுத்துவிடும். ஆகவே இந்த அமைப்பு 12ஆம் இட அமைப்பு நல்லது அல்ல. தனுசு அவருடைய சொந்த வீடு, லக்னத்திலேயே மூலத்திரிகோணமாகவும் இருப்பார், திக்பலமாக இருப்பார், கொடுத்து வைத்தவன். லக்னத்தில் குரு இருக்க பிறந்தவன், கொடுத்து வைத்தவன், பாபத்துவமாக இருக்கக்கூடாது. சகல விதங்களையும், அனைத்து அமைப்புகளையும் மேன்மையாக மாற்றக்கூடிய தன்மை தனுசில் இருக்கக்கூடிய குருவிற்கு உண்டு. இரண்டாம் இடத்துல குரு இங்கே நீச்சம்னு சொல்லிடக்கூடாது. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா குருவும் சனியும் பரிவர்த்தனையாக இருப்பாங்க. திக்பலத்துக்கு பக்கத்தில் இருப்பார், எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்வார். ஆக இந்த அமைப்பில் குரு நீச்சமானது குறைவு, தப்பு தான். ஆனால் அவர் இங்கே பாவத்துவம் அடைஞ்சிடக்கூடாது. சனியோடு சேர்ந்து நான்காம் இடத்தோடு பரிவர்த்தனை அடைஞ்சிருப்பார் நிறைய பேர் ஜாதகத்தில். அதனால அதுவும் கொஞ்சம் பரவாயில்ல தான். லக்னாதிபதியாகி லக்னாதிபதி வலுவிழந்தாலே 43 வயசுக்கு பிறகு தானே வாழ்க்கைன்னு சொல்கிறேன்.
முற்பகுதி வாழ்க்கையை சிதைத்து பிற்பகுதி வாழ்க்கையை யோகத்தை தரக்கூடியவர். பெரிய அளவில் மைனஸ் இருக்காது, ஏன்னா திக்பலத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார். சனியோடு பரிவர்த்தனை அடைந்திருந்தால் இன்னும் கூடுதலாகவே இருக்கும். என்ன ஆனாலும் லக்னாதிபதி வலிமை இழக்கக்கூடாது. மூணுல குரு இருக்கிறது, அது ஒன்றும் பெரிய நிலைமை கிடையாது. லக்னாதிபதி போய் 3, 6, 8, 12 போய் சுபராகி போய் மறையக்கூடாது. அவயோகராக இருந்து 3 இடத்துல இருந்தால் பரவாயில்ல. இங்கே 3 இடத்துல இருக்கும்போது பாக்கியத்தை பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரே ஒரு தன்மையை தவிர வேறு எந்த விதமான நன்மைகளும் கிடைச்சிட போகிறதில்லை. 4 இருக்கிறது நல்லது, தனுசு லக்னத்திற்கு கேந்திராதிபத்திய தோஷம் என்றாலும் கூட அப்படி ஒன்றும் பெரிய விஷயங்களை செய்யக்கூடியவர் செய்து கெடுத்துறவர் கிடையாது. ஆகவே 4 இடம் ஓரளவுக்கு பங்கப்பட்டிருக்க வேண்டும். பக்கரமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உயர்தர வாகனம், வாகனம், வீடு, தன் சுகத்திற்காக செலவு செய்தல், நல்ல தாயார், நல்ல அமைப்போல 4 இடத்தின் பலன்களை தனுசு லக்னக்காரர்கள் செய்வார். 5 இடம் மிகப்பெரிய நல்ல யோகம். 5 இடத்துல இருக்கிறது நல்ல விதமான ஒரு பலன்களை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல யோகத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். ஆகவே 5 இடத்தில் இவர் இருக்கிறது நல்ல விதமான பலன்களை கொடுக்கும். இதில் வந்து எந்த விதமான மாற்றமும் வேண்டாம். தனுசு லக்னத்திற்கு, அதாவது உபய லக்னத்திற்கு அவர் 6, 8, 12 மறைகின்ற ஒரு அமைப்பை விட 5 இடத்தில் இருக்கிறதும் ஒரு நல்ல கூடுதலான பன்மையை அவருடைய திசையில் கொடுக்கக்கூடிய தன்மை தான். 5 இடம் நல்லா இருக்கும். 6 இடத்துல அவர் மறையக்கூடாது. ஏனென்றால் 6 இடம் இங்கே சுக்கிரனின் வீடாக மாறிவிடுகிறது. அவருக்கு எதிர்த்தன்மையுள்ள ஒரு கிரகமான சுக்கிரனின் வீடாக இங்கே 6 இடம் மறைந்து விடுகின்ற தன்மையில் அந்த இடம் வந்து நல்ல பலன்களை கண்டிப்பாக தராத ஒரு நிலைமை இங்கே இருக்கும். ஆகவே 6 இடம் நல்லது அல்ல, 6 இடம் நல்லது அல்ல. அதனை அடுத்து சரி 6 இடத்துல அப்படி இருக்குது, என்ன பலன்கள் நடக்கும்? 10 இடத்தை பார்க்குறா, 2 இடத்தை பார்க்குறான்னு நான் சொல்லிட்டேன். 6 இடம் முயற்சிகளோடு மற்ற கிரகங்களுடைய அமைப்பையும் பார்த்துக்கணும். முயற்சிகள் அதிகம் தேவைப்படுகின்ற இடம். சுக்கரனுடைய வீட்டில் அவர் இருக்கக்கூடாது. லக்னாதிபதி போய் 6 மறையக்கூடாது. உபய லக்னங்களுக்கு 6, 8, 12 மறையலாம், ஆனால் அந்த இடத்துல வலிமையாக இருக்க வேண்டும். 8 இடத்துல அவர் உச்சமாக இருக்கிறது நல்லது, 12 இடத்துல நட்பாக இருக்கிறது நல்லது. இங்கே 6 இடத்துல அவர் மறைஞ்சிட்டார், என்னையா பண்ணுறது? தனுசு லக்னத்தில் நான் மறந்துட்டேன், 6 இடத்துல மறைஞ்சிட்டார். மற்ற துணை கிரகங்களான சந்திரனுடைய அமைப்பு, சந்திரனுடைய பார்வை, நீச்சனாக இருந்தாலும் சந்திரனுடைய பார்வை, சந்திரனுடைய இணைவு, செவ்வாயுடைய இணைவு, சூரியனுடைய இணைவு, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவரை அங்கே பூஸ்ட் கொடுக்கணும். நண்பர்கள் அனைவரும் இணைந்திருப்பது, நண்பர்கள் அமைப்பு, நட்பு அமைப்புகளோடு அங்கே அவர் சம்பந்தப்பட்டிருப்பது ஒரு நல்ல பலங்களை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். 7 குரு லக்னத்தை பார்ப்பது மேன்மை தான். பகை வீட்டில் இருந்தாலும் கூட லக்னத்தை பார்க்கிறார் என்கின்ற தன்மையில் நல்ல வாழ்க்கை துணை, நல்ல அமைப்பு, தானே நன்றாக இருத்தல் என்பது போன்ற நல்ல பலன்களை கொடுப்பார். 8 உச்சமாகிறார், நன்மை. ஏனென்றால் கேந்திராதிபதியாகி அவர் 8 உச்சமாகிறார். அதனால தான் வந்து அந்த கேந்திராதிபதி தோஷ சில அமைப்புகளை சொல்லியிருக்கிறேன். 8 மறைந்திருப்பது, 8 உச்சமாக இருப்பது, 8 12 சுபத்துவ அமைப்பு இல்லையா. தனுசு லக்னத்துக்கு 8 போய் உச்சமாயிட்டார்னே இவங்க வெளிநாடு, வெளிமாநிலம், தூர இடங்கள், தொடர்புகள் நிச்சயமாக வந்துவிடும். பிறந்த இடத்தை விட்டு தன்னை தூர தள்ளி அடுத்த தசை அமைப்புகள் ஒத்துழைக்கணும். நான் பிறந்திருக்கிறேன், நான் போகலையே, ஏன் சரஸ்தர ராசியில் இருக்கிற கிரகங்களுடைய தசைகள் வரல? அவ்வளோதான், நான் சொல்வது 100% சரியான விதியாக இருக்கும். எத்தகைய ஜோதிடரும் இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அங்கே வந்து 8, 12 பாவத்துவமாக இருக்கக்கூடாது. கூடுதலாக சரஸ்தர ராசிகள், ராகுதசை, அதுக்கடுத்து சில துணை அமைப்புகளை சொல்லியிருக்கிறேன், அதை செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். 8 குரு தனுசு லக்னத்திற்கு உச்சமாகிறது கெடுதல்களை கண்டிப்பாக செய்யாத ஒரு நிலைமை. எத்தகைய தூரத்திற்கு பிறந்த இடத்துலேருந்து அவனை நகர்த்துறார் அப்படிங்கிறத வேறு சில விதிகளை வைத்து பார்த்துக்கொள்ள வேண்டும். வெளிநாடா, வெளிமாநிலமா, உள்ளுக்குள்ளேயே திருநெல்வேலியில் பிறந்தவன சென்னை கொண்டு வராருன்றதை மற்ற விதிகளை வைத்து பார்த்துக்கொள்ள வேண்டும். 9 அவன் இருப்பது அபாரமான நன்மை. பாக்கியஸ்தானத்தில் உட்காந்து தன்னுடைய லக்னத்தையே பார்க்கிறார். இது மிகவும் ஒரு நல்ல பலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 10 இருக்கிறாரா, வீடு கொடுத்தவர் கொஞ்சம் வலுவாக இருக்க வேண்டும். 10 கேந்திரத்தில் இருக்கிறார், 4 பார்க்கிறார். இதுவும் கூட பெரிய அளவில் கேந்திராதிபத்திய தோஷம் இல்லை. இது ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரமாரின் ஏறினால் கேந்திராதிபத்திய தோஷம், அந்த நூல் குப்பை தூக்கி போட்டுருங்க கீழே. இப்படிதான் இல்லவே இல்லை. எங்காத்துக்காரன் கச்சேரிக்கு போறான்ற மாதிரி ஏதோ எங்கள் நானும் எழுதி வைக்கிறேன். ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரம் மாறினால் கேந்திராதிபத்திய தோஷம், தூக்கி போட்டுருங்க. அந்தால பார்க்கவே பார்க்காதீங்க, படிக்கவே படிக்காதீங்க. சரி, அந்த அமைப்பில் 10 4 தொடர்பு கொள்வது ஓரளவுக்கு நல்ல நிலைமை தான். லக்னாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறார். 11 கூட அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்து விடுற இடம் இல்லை. சுக்கரனுடைய ஒரு வீடாக இருந்தாலும் கூட 6 கெடுபலன்கள் இருப்பதைப் போல இங்கே 11 கெடுபலன்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது இல்லை. சுபத்துவ வீடு, சுக்கரனுடைய வீடுங்கிறதுனால தனுசு லக்னத்திற்கு ஓரளவுக்கு நல்ல பலனையே செய்யக்கூடிய அமைப்பு. 12 நல்ல பலன்களை செய்யும். நட்பு வீட்டில் இருக்கிறார், திக்பலத்திற்கு அருகில் வந்து விட்டார், லக்னத்திற்குள் நுழையப் போகிறார். வீடு கொடுத்தவன் வலுவாக இருந்தான். 8, 12 சுபத்துவமாகி ஓரளவுக்கு நன்றாகவே பிழைக்கக்கூடிய தன்மை, தூர இடங்களுக்கு போய் பிழைக்கக்கூடிய தன்மை ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். குருதசை அப்படின்னு பெரிய கெடுதல்களை 12 செய்யாது. அடுத்து மகரம். மகரத்திற்கு லக்னத்திலே நீச்சமாவார், நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன்.
மகர லக்னத்திற்கு லக்னத்தில் நீச்சமாகின்ற குருவை நான் நீச்சன் என்று எடுப்பதில்லை. இங்கே திக்பல வலிமை அவருக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறதுனால லக்னத்திற்கு மகரத்தில் நீச்சமாவது நல்லதுதான். இரண்டாம் இடத்துல அவர் இருக்கிறது அதை விட நல்ல அமைப்பு தான். ஏன்னா வந்து இரண்டாம் இடம் அது. தனக்காரகன் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார், மூன்று பன்னிரண்டு கூடியவர் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார், குருவே ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார், இரண்டாம் வீட்டிலிருந்து ஆறு பத்தாம் இடங்களை தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிற தன்மையில் மகர லக்னத்திற்கு இரண்டாம் வீடு நல்ல பலன்களை செய்யும். மூன்றாம் இடமும் அதைவிட கூடுதல் பலன்களை செய்யும். முயற்சியோடு இருக்கக்கூடிய தன்மை, தைரியம், வீரியம், புகழ், கீர்த்தி, இளைய சகோதரமேன்மை, இசை, எழுத்து, புகழ் அத்தனை அமைப்புகளையும் மூன்றாம் இடத்துல மிகப்பெரிய நல்ல தன்மையாக செய்வார். நான்காம் இடத்துல இருக்கிறது வழக்கம் போல எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் சுபத்துவம், வெளிநாடு, வெளிமாநிலம், பங்குச்சந்தை, நல்ல தாய், நல்ல அமைப்புகள். நான்காம் இடமும் நல்லாவே இருக்கும். ஐந்தாம் இடம் ரொம்ப சூப்பர், சுகனுடைய வீடு, சுபத்துவ வீடு. ஐந்தாம் வீட்டிலிருந்து லக்னத்தை பார்க்கிறார். ஆகவே ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து இது வரைக்கும் நன்றாக இருக்கின்ற குரு ஆறாம் வீட்டில் போய் உட்காரக்கூடாது. பன்னிரெண்டாம் வீட்டை பார்த்து வலுப்படுத்துவார். ஆறாம் வீடு இந்த இடத்துல குருவுக்கு நல்லதில்லை. ஆறில் இந்த இடத்துல குரு மறையக்கூடாது. பகை வீடு, சுபத்துவமும் இல்லாத, நண்பரும் இல்லாத, பகைவரான புதனுடைய வீடு. ஆறாம் வீட்டில் போய் உட்காந்தாருன்னா சாக அடிச்சுடுவார். வேலை செய்கிறது தான் இன்ட்ரெஸ்ட்டு அப்படி இப்படின்னு சில நிலைகளில் கொடுத்து பத்தாம் வீடாக பத்தாம் பார்வையாக இருந்ததை பார்த்தாலும் கூட பகை வீட்டிலிருந்து பார்க்கிறார் என்கின்ற தன்மையில் வேலையிலேயே விருப்பம், தொழில் செய்வதில் பயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடன்களை அதிகப்படுத்துதல், அதை அதிகப்படுத்துதல் இது போன்ற அமைப்புகளை மகர லக்னத்திற்கு ஆறில் மறைந்த குரு செய்வார். ஏழில் குரு உச்சம், அபாரம். விருச்சிக லக்னத்துக்கு அடுத்து நல்ல பலன்களை தருவார். ஏன்னா விருச்சிக லக்னம் அவருக்கு பிடிச்ச வீடு. சனி அவருக்கு அப்படி ஒன்றும் பிடிச்ச கிரகம் கிடையாது. பார்க்கலாம் வந்திருக்கிறாரா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் தான் இருக்கும். நண்பர் வந்திருப்பதற்கும் ஒரு ஒரு வெறுப்பும், வெறுப்பும் இல்லாதவர் வந்திருப்பதற்கும் உள்ள ஒரு அமைப்பு தான் இது. ஏழில் குரு உச்சம், சனி வந்து அவருக்கு விருப்பம், விருப்பமும் இல்லாதவர், வெறுப்பும் இல்லாதவர். ஆனால் செவ்வாய் விருப்பமானவர், சூரியன் விருப்பமானவர். ஆக சூரியனுடைய லக்னங்கள் மற்ற லக்னங்களை அவர் பார்க்கறதுக்கும், செவ்வாயுடைய லக்னங்களை பார்க்கறதுக்கும், இங்கே ஏழாம் இடத்துல மகர லக்னத்தை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆயினும் ஒளிப்பொழி உள்ள ஒரு கிரகம் ஏழாம் இடத்தில் உச்சமாகி பார்க்கும்போது நீங்கள் பொலிவானவராகவே, தேஜஸ் உள்ளவராகவே, புத்துணர்ச்சி உள்ளவராகவே, எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் உள்ளவராகவே, அனைத்தையும் இது பண்ணவும் கொஞ்சம் நல்ல பின்னணி உள்ளவராகவும், பிறந்ததுலேருந்து ஓரளவுக்கு செல்வாக்குள்ள இங்கே குரு வந்து வலிமையாக இருக்கணும். லக்னத்திலேயே வந்து பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. பாவகிரகங்கள் இருந்தால் அதை புனிதப்படுத்துவார். அவ்வளோதான். சனி இருந்தால் நல்லது, லக்னாதிபதியையும் சேர்ந்து புனிதப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. ஏழாம் இடத்தில் உச்சகுரு இருப்பது மிகப்பெரிய மேன்மை. கேதுவோடு சேர்ந்திருந்தால் கூடுதல் நன்மை தான். ஆனால் இங்கே லக்னத்தில் ராகு வந்து தொலைச்சிருவாரே, அதையும் பார்க்கணும். மற்ற கிரக நிலைமைகள் அனைமை அமைப்பின்படி நல்ல பலன்களை சொல்ல வேண்டும். எட்டாம் இடத்துல குரு இருக்கிறார், நன்மை. சிம்ம வீடு, பன்னிரெண்டாம் வீடு வலுக்கிறது. பன்னிரெண்டாம் வீடு வலுக்கக்கூடிய அந்த தன்மையில் எட்டாம் இடத்தில் அவர் சுபத்துவமான, அவருக்கு மிகவும் பிடித்த சிம்ம வீட்டில் இருக்கின்ற ஒரு தன்மை மிகவும் நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக செய்யும். பொதுவாக எட்டில் குரு மறையக்கூடாதுன்னு சொல்கிறேன் இல்லையா, சில இடங்களில் இது விதி விலக்கு. இந்த இடத்துல வந்து என்ன கிடைப்பார், உயிர்காரகத்துவமான புத்த பிள்ளைகளை வந்து எட்டில் குரு மறைஞ்சிட்டார்ன்றதுனால தாமத புத்திர பாக்கியம், பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலைமை, தனகாரகன் மறைந்திருக்கிறார். இது போன்ற அமைப்புகளை செய்தாலும் கூட எட்டாம் வீடு, பன்னிரெண்டாம் வீடு இந்த தொடர்புகளின் மூலமாக சில நிலைகள் இருக்கும், ஆயுள் இருக்கும். ஓரளவிற்கு தன வீட்டை பார்க்கிறார் என்கின்ற தன்மையும், பன்னிரெண்டாம் வீட்டை செலவு செய்யக்கூடிய அமைப்பு நல்ல அமைப்பு, ஓரளவுக்கு பரவாயில்ல தான். சிம்ம வீட்டில் அப்படி ஒன்றும் கெடுதல்களை செய்ய மாட்டார். ஒன்பதாம் வீடு லக்னத்தை பார்க்கிறார், புதனுடைய வீட்டில் இருக்கிறார். எட்டு, ஒன்பது, பத்து இது ஒன்றுமே, எட்டு, ஒன்பது, பத்து கொஞ்சம் நல்ல விதமான பலன்களை தான் செய்யும், எந்த விதமான கெடுபலன்களையும் செய்யாது. பத்தாம் வீடு சுக்கரனுடைய வீடு, அங்கே பத்தாம் வீட்டில் வந்து ரெண்டு ஆறு வீடுகளை பார்ப்பார். இங்கே தொழில் அமைப்புகள் நன்றாகவே இருக்கும். ஆகவே ஒரு நிலையில் எட்டு, ஒன்பது, பத்து அந்த மூன்று அமைப்புகளும் மகர லக்னத்திற்கு யோகத்தை செய்வன. பதினொன்றாம் வீடு அபாரமான நன்மை. இங்கே அவயோக கிரகங்கள் மூன்று, ஆறு, பத்து, பதினொன்றில் இருக்கக்கூடிய நட்பு அமைப்புகளை இங்கே வந்துடும். பதினொன்றாம் வீடு செவ்வாயின் வீடு. மூன்றாம் இடத்தையே பார்க்கிறார், முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். புகழ் உள்ளவராக, தைரியம் உள்ளவராக, வீரியம் உள்ளவராக, புத்துணர்ச்சி உள்ளவராக, அனைத்து முயற்சியும் உள்ளவராக இருக்கக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். மகர லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கிறது மிகப்பெரிய நல்லது. பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறார், நான் சொன்ன மாதிரி செலவாளியாக இருப்பீங்க, தாராள மனப்பான்மை கொண்டவராக இருப்பீர்கள். ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார், எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார் என்கிற நிலையில் இங்கிருந்து சிம்மத்தை பார்த்து சுபத்துவப்படுத்துறதுனால பொதுவாகவே தனுசில் இருக்கின்ற குரு வந்து அரசு வேலை, அரசாங்கம், சிம்மத்தை பார்க்கறதுனால அதிகாரம் உள்ள தன்மை என்பதை கொடுப்பார் என்பதன்படி பன்னிரெண்டாம் இடத்துடைய சில நல்பலன்கள் இருக்கும். ஆனாலும் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறத விட குறைவாகத்தான் இருக்கும். சரி, அடுத்து கும்ப வீடு. கும்பத்திற்கு லக்னத்தில் குரு இருக்கிறார். கும்பமேளா கொண்டாடுற அமைப்பை இப்படித்தான். கும்பமேளா அப்படின்னு வருது பார்த்தீங்களா, பன்னெண்டு வருஷத்துக்குள்ளவே அது கும்பத்தில் குரு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு நிலைமை. லக்னத்தில் குரு இருக்கிறார், ஆன்மீக குருவாக இருக்கிறார். கும்பத்தில் குரு இருப்பது, அந்த கும்பத்துக்கு போகிறார், கும்பத்தில் குரு இருப்பது ஆன்மீக தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம்.
ஆகவே கும்பத்தில் குரு இருப்பது அது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு தான். லக்னத்தில் குருன்றதை பொதுவாக சொல்லியாச்சு. பாபத்துவம் இல்லாமல் இருக்கணும். சனியோடு சேர்ந்தால் லக்னாதிபதியை புனிதப்படுத்தி தான் விடுவிழப்பார். ஆயினும் மேன்மையான ஒரு பலன்களை செய்வார். கும்பத்தில் குரு இருக்கிறது நல்லது. இரண்டாம் இடத்துல மீனத்தில் குரு இருக்கிறது அதை விட நல்லது. மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறது, நான்காம் இடத்துல இருக்கிறது, அஞ்சு இடம் வரைக்கும் கும்பத்திற்கு 1, 2, 3, 4, 5 ஒன்றாம் இடம் திக்பலத்தோடு இருக்கிறார், லக்னத்தை புனிதப்படுத்துகிறார், நல்லது. இரண்டாம் இடம் தனக்காரனாக தன வீட்டிலேயே இருக்கிறார். பேசி பிழைக்கும் தொழில், சொல்லி பிழைக்கும் தொழில், இது போன்ற அமைப்புகளை, அதாவது வாக்கு குடும்பம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். ரெண்டாவது நான் இப்போ சொல்லிட்டேன் இல்லையா, சொல்லி பிழைத்தல், வங்கி தொழில் அப்படி இப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த விதமான அமைப்புகளை ரெண்டாம் இடத்துல தரப்போகிறார். கொஞ்சம் ஓரளவுக்கு காசு பணத்தை கொடுப்பார்னு அர்த்தம். மூன்றாம் இடம் அவயோக கிரகங்கள், 3, 6, 10, 11 நட்பு வீடு, அந்த அமைப்பின்படி மூன்றாம் இடத்துல இருக்கிற குரு ரெண்டாம் இடத்தை விட நல்ல பலன்களை செய்வார். இங்கே தான் அந்த ஓடுறேன் அப்படின்னு சொன்னால் கூட சில துல்லிய நுணுக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாம் இடத்தில் ஆட்சியாக இருப்பதை விட மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற குரு நல்ல பலன்களை செய்வார். ஏன்னு யோசிங்க. நான்காம் இடத்தில் குரு, அங்கே அவர் பகைவிடலாம் வேண்டாம். பத்தாம் இடத்தை பார்க்கிறார், சுபத்துவமான சுக்கரனுடைய ராஜயோகாதிபதியுடைய வீட்டில் இருக்கிறார், நல்ல பலன்கள் இருக்கும். ஐந்தாம் இடத்தில் குரு இருக்கிறார், பகைவிடாக இருந்தாலும் கூட ஒரு விதமான ஸ்தான பலத்தில் இருக்கிறார். அது என்ன ஒரு விதமான ஸ்தான பலம்? அஞ்சாம் வீட்டில் மட்டும் ஏன் அப்படி சொல்லிக்கிட்டே வர்றேன், பகை வீடுன்னு சொல்கிற, திருப்பி அங்கே நல்ல வீடுன்னு சொல்கிறேன், இதே இதில் வந்து அது நல்லதில்லைன்னு சொன்னேன், இப்போ பகை வீடுன்றதை விட்டுட்டு நல்ல இடம்னு சொல்கிறேன், ஒரு விதமான ஸ்தான பலம் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல இயற்கை சுபகிரகங்கள் 5, 9 இடத்தில் இருப்பது நட்பு, லக்னத்தை பார்க்கிறார் என்ற தன்மை தான் மேலோங்கி நிற்கும். ஆகவே 5ஆம் இடத்தில் இருப்பது நல்லது. 6ஆம் இடத்தில் உச்சம், பெரிய கெடுதல்களை செஞ்சிட மாட்டார். 6ஆம் இடத்துல உச்சம்னா கூட அவர் நட்பு நிலைமையாக இருந்தால் நல்ல பலன்னு சொன்னேன், ஆயினும் உச்சமாக இருக்கிறார். 6ஆம் இடத்துல உச்சமாகி 12ஆம் இடத்தை பார்ப்பார். வள்ளல் கும்பலக்னம், 12ஆம் இடம் சுபத்துவமாகிறது. 12ஆம் இடம் சுபத்துவமானாலே பங்கு சந்தை. 8ஆம் இடமும் கூடுதலாக சுபத்துவமாக இருந்தால் இன்னும் மென்மை. 8ஆம் இடத்தை சுக்கரன் பார்க்கிறார், உச்ச சுக்கரனாக இருந்து பார்க்கிறார். பங்கு சந்தை, எதிர்பாராத இஷ்டம், சூதாட்டம், இது மாதிரியான யூக வணிகம் போன்ற விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். தாராளமாக செலவு பண்ணக்கூடிய தன்மை குரு கெடாத வரையில், தாராளமாக செலவு பண்ணக்கூடிய தன்மை. வேறு விதமான சில பேர் கேட்குறீங்களே, மோட்சம் கிச்சம், 12ல கேது இருக்கிறார், 12ஆம் இடத்துலையும் சுபகிரகம் இருக்குது, 6ஆம் இடத்துல குரு இருந்து உச்சமாக இருக்கிறார். நான் ஒரு வேடிக்கையாக சொன்ன மாதிரி இது ஒன்றை தான் என்னால் தெளிவாக சொல்ல முடியாது, நான் போயிட்டு வந்து பார்த்துட்டு சொல்கிறேன், சொர்க்கம் கிடைக்குதா நரகம் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி நம்முடைய அனுபவத்தில் இந்த மாதிரியான இதில் பூரண சுபத்துவம் என்பது வலியுறுத்தப்படுகிறது. பூரண சுபத்துவம் இருந்தால் மறுபிறவி இல்லை என்று சொல்லப்படுகிறது. அந்த அமைப்பில் 12ஆம் இடத்துல இதையும் ஒரு வகையில் எடுத்துக்கலாம். ஆனால் உறுதித்தன்மை நம்ம போய் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். 6ஆம் இடத்தில் அவர் உச்சமாக இருப்பது பெரிய கெடுதல்களை செய்யாது. 7ஆம் இடத்தில் அவர் வந்து நட்பு நிலைமையில் லக்னத்தை பார்க்கிறார், அபாரமான நன்மைகளை செய்வார், மிகப்பெரிய நல்ல யோகங்களை செய்வார். 7ஆம் இடத்தில் சிம்மத்தில் இருக்க கொடுத்து வைத்தவன், நல்ல மனைவி, நல்ல கணவன், வாழ்க்கை துணை, நண்பர்கள், பங்குதாரர்கள் மூலமான அமைப்பு, லக்னம் புனிதப்படுகிறது. அந்த நிதானத்தன்மையை போக்கக்கூடிய தன்மை, அருமையான தன்மை, கும்பத்தின் குணமே நிதானம் தானே, அந்த நிதானத்தை போக்கக்கூடிய, வடிகட்டப்படக்கூடிய சில தன்மைகளை கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்கும். 8இல் குரு மறையக்கூடாது. இங்கே அந்த பகை விடு வந்துடுவேன். அவர் 2ஆம் இடத்தை பார்த்தாலும் கூட 8இல் குரு மறைவது இந்த இடத்துல தன விஷயங்களை பாதிக்கும், குழந்தைகள் விஷயங்களை பாதிக்கும், அதிர்ஷ்ட விஷயங்களை பாதிக்கும். ஆகவே 8ஆம் இடத்துல இங்கே பகை வீட்டில் குரு மறைகிறது நல்லதில்லை. ஆயினும் 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமடைகின்றன. ஓரளவிற்கு வெளிநாட்டுத்தன்மை, வெளிநாட்டில் போய் குபேரன் ஆகிறது வேற, வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறது வேற, வெளிநாட்டில் போயிட்டு என்னென்ன வேலை செய்ய போகிறீங்க, அதுக்கும் அந்த பகை நீச்ச அமைப்புகள் 8ஆம் இடத்துல பகையாக மறைகிறாரா நட்பாக மறைகிறாரா அப்படிங்கிறத வச்சு தான் சொல்லணும். ஆகவே இங்கே 8ஆம் இடம் அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன்களை செஞ்சிடாது. 9ஆம் இடம் டாப், 5 கூடிய அதே அமைப்பை சொல்லுவேன். ராஜயோகாதிபதியுடைய வீட்டில் இருக்கிறார், லக்னத்தை பார்க்கிறார். 9ஆம் இடத்தில் அவர் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகம். இங்கே எதிர்த்தன்மையுள்ள அமைப்பாக இருந்தாலும் சுப வீட்டில் இருக்கின்ற சுவர் என்கின்ற அடிப்படையில் லக்னத்தை பார்க்கின்ற அமைப்பில் குருதசை அப்படி ஒன்றும் மோசமான பலன்களை நிச்சயமாக தந்துவிடாது. ஓரளவுக்கு வாழ்விற்கு தேவையான அமைப்புகளை செய்யும். 10ஆம் இடத்துல அவர் இங்கே நட்பு வீட்டில் இருக்கிறார். இப்போது நான் சொன்ன 10இல் குரு என்கின்ற சொல்லி பேசி பிழைத்தல், வங்கித்துறை, ஜுடிஷியல், நீதித்துறை, தங்கம் போன்ற 10இல் குரு இருந்தால் அங்கே சுபத்துவம் அடையும்போது சில நேரத்தில் விருச்சிகம் சுபத்துவம் அடையது இல்லையா, இன்சூரன்ஸ்னு கூட வந்துடும். இன்சூரன்ஸில் பேசி பிழைக்கிறீங்கள, பேசியே தானே ஒருத்தரை கவுத்துறீங்க, பேசினா தானே இன்சூரன்ஸ் போடுறோம், சும்மா போட்டுருவானா இன்சூரன்ஸு? விருச்சிகம் சுபத்துவமாக இருந்தால் தான் இன்சூரன்ஸ். விருச்சிகத்தோடு சுபகிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போது இது இன்சூரன்ஸில் காசு வரும். காலபுருஷனுக்கு 8ஆவது வீடு, ஒருத்தர் செத்ததுக்கப்புறம் காசு, அந்த மாதிரியான வீடு. அப்போ விருச்சிகம் 10ஆம் இடத்துல சுபத்துவமாக இருக்கும்போது ஒருவருக்கு இன்சூரன்ஸ் துறை, மார்க்கெட்டிங் துறை, பேசி பிழைத்தல், அது போன்ற அமைப்புகளையும் இந்த இடத்துல இருக்கிற குரு கொடுத்துருவார். 11ஆம் இடம் நல்ல நன்மையான இடம் தான். 11ஆம் இடம் 2ஆம் வீடு, பாத மாரக வீடு,
அதை ஏற்கனவே பொதுவாக சொல்லியிருக்கிற கும்ப லக்னத்திற்கு அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். மாரகத்தன்மை இங்கே செயல்படாது 11 இடத்துல. ஆனால் இங்கே வக்கரமாக இருக்கக்கூடாது. இங்கே வக்கரமாக இருந்தால் என்ன பண்ணுவார், முதல்ல வந்து முற்பகுதியில் வந்து 11 இடத்தின் தன்மைகள் அத்தனையும் செய்து பிற்பகுதியில் மாரகத்தன்மைகளை கும்பத்திற்கு செய்வார். 2 இடத்துடைய பொதுவான 2 இடத்து மாரகர் அப்படிங்கிறதையும் ஒரு நிலையில் பார்த்துக்கணும். அட்டமாதிபதி ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானாதிபதி சனி புதனுடைய அமைப்புகளை கும்பத்திற்கு வைத்து மாரக விஷயங்களை குருவால் கணக்கிடணும். மாரகன்றது என்ன, மரணம். மரணத்தை தருபவர் யார், 8 புதன். ஆயுள் காரகனாகிய சனி, லக்னாதிபதியாகிய சனி, சனி புதனுடைய நிலைமைகளை வைத்து மாரகாதிபதியாகிய குரு 2 இடத்தோடு எப்படி இருக்கிறார், 11 இடத்தோடு எப்படி இருக்கிறார் என்பதை கணக்கு போட்டுக்கொள்ளணும். 11 இடம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான், மூத்தவர்கள் ஆசீர்வாதம் அண்ணங்கன்னா எல்லாத்தையும் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகளை வைக்கும். 12 இடத்துல குரு மறைஞ்சு நீச்சம், 12 இடம் சுத்தமாக திக்பலத்திற்கு பக்கத்தில் இருந்தால் கூட 12 மறைந்த நீச்சம் என்பது ஒரு வகையில் நல்ல பலன், பெரும் வகையில் சாதக பலன் இல்லை. குரு மறைஞ்சு நீச்சமாகக்கூடாது. அந்த புத்திர பாக்கியம் அது போன்ற அமைப்புகளை செய்வார். மாரக அமைப்புகளை செய்ய மாட்டார். ஓரளவிற்கு என்னதான் மறைஞ்சாலும் பாபத்துவமாக இல்லாத நிலைமையில காசு பணத்தை நமக்கு தேவையான அன்றாடம் தேவைக்கான பலனை தருவார். அன்றாடம் தேவைக்கான பாபத்துவமாக சனிராகவோடு சேர்ந்திருக்கும் போது நல்ல பலன்களை செய்ய மாட்டார். இங்கே நீச்சமானாலும் திக்பலத்திற்கு அருகில் இருக்கின்றார் அப்படிங்கிற ஒற்றை தன்மையை தவிர வேறு எந்த விதமான நல்ல பலன்கள் இல்லாத வீடு. வக்கரமாக இருந்தால் நல்ல பலன்கள் இருக்கும், நீச்சமாக இருப்பது இங்கே நல்லது அல்ல. சரி, நிறைவாக அவருடைய மீன வீடு, லக்னத்திலேயே மீனம், அது அருமையான வீடு. உச்சம் எப்போவுமே லக்னத்தோடு குரு தொடர்பு கொண்டது மிகப்பெரிய மேன்மை. ஆன்மீகவாதி நல்லவன் அப்படி இப்படி எதை எதையும் நம்பலாம், யாரையும் நம்பி கொடுக்கலாம், எல்லாத்தையும் பொறுப்பாக பாற்றுக்கொள்ளுபவன் நல்லவன் அப்படிங்கிற தன்மையில் லக்னத்தோடு மீனத்தில் அவர் அங்கே வலுவாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு மேன்மையான நல்ல பலன்களை நிச்சயமாக செய்யும். ஆகவே மிகப்பெரிய நல்ல மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கும் குருவின் அமைப்பில். அதே போலவே அடுத்து 2 இடம், 2 இடத்துலேயும் நல்ல பலன்கள் தான். 10 இடத்தோடு தொடர்பு கொள்வார், நட்பு வீட்டில் இருக்கிறார். சில நேரங்களில் குரு 1-2 கூடியவர்கள் பரிவர்த்தனை ஆனாலும் அதுவும் வந்து ஒரு நல்ல பலன்களை செய்யும். ஆகவே 2 இடத்துல அவர் இருப்பதும் மிகப்பெரிய நல்லது. 3 இடத்துல இருக்கும்போது 9 இடத்தை பார்க்கிறார். 10 9 இடத்தை பார்க்கிறார் என்பது அந்த அமைப்பின்படி தர்மகர்மாதிபதி யோக அமைப்புகளை ஓரளவுக்கு செய்யக்கூடிய சுபரின் வீட்டில் இருக்கிறார் என்கின்ற அமைப்பில் ஓரளவுக்கு நல்ல தகப்பன் நல்ல விதமான பாக்கியங்களை அவையை கொடுக்கும். ஆகவே 3 இடத்துல ஒரு 2 இடத்தை விட பாதி அளவுக்கு நன்மையை செய்வார். 2 இடம் நல்ல இடம், 10 இடத்தோடு தொடர்பு கொள்கிறார், நண்பருடைய வீட்டில் இருக்கிறார். 3 இடம் லக்னாதிபதி 3 மறைகிறார், சுபராயில் மறைகிறார். ஆனாலும் 9 இடத்தோடு தர்மகர்மாதிபதி அமைப்பில் இணைகிறார் என்பதால் 3 இடத்துல பெரிய கெடுதல்கள் இருக்காது. சுக்கர அங்கேயே இல்லாமல் 8 இடத்துல அவர் ஆட்சியாக இருந்தார்னா அது ஒரு நல்ல பலன். லக்னத்தோடு உச்சமாகி குரு சுக்கரன் பரிவர்த்தனை ஆனது அதுவும் நல்ல பலன். அப்போ தான் 3 இடம் நல்ல வலுவாக இருக்கும். 4 இடம் தன்னுடைய 10 வீட்டை தானே தொடர்பு கொள்கிறார், ஜீவனாதிபதி வலுப்பெறுகிறார். 4 இடத்தில் இருக்கிறார், நல்ல தாயை கொடுக்கிறார், வாகனம் வசதிகள் எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. இங்கே அவர் பாவத்துவம் அடைந்து விடக்கூடாது. 5 இடத்துல தனிச்சு உச்சமாக இருக்கவே கூடாது. மீன லக்னத்திற்கு 5 இடத்துல உச்சமானால் யோகமே கிடையாது. உபய லக்னத்திற்கு அவர் அவருடைய பாவக அமைப்பில் அந்த பாவத் பாவக அமைப்பு அப்படி இப்படின்னு காரக பாவனாசின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த அமைப்பின்படி 5 இடத்துல அவர் அதிகமான வலு பெற்று உபய லக்னத்திற்கு நேர் வலு பெற்றால் நல்ல அமைப்பு இல்லைன்றபோது யோ நல்லா பாருங்கள். தனிச்சு உச்சமாகி குருதசை சாதாரணமாக ஜவுளி கடை குமாஸ்தாவாக இருக்க வைக்கும், ஒன்றும் கிடையாது. அவர் இங்கே கேதுவோடு சேர்ந்து வேறு சனி செவ்வாய் ராகு போன்ற அமைப்புகளோடு சேர்ந்து அல்லது வேறு விதத்தில் இருள் சந்திரனோடு தேய்பிரை சந்திரனோடு செவ்வாயோடு வேறு விதமாக சூரியனோடு அப்படி இப்படின்னு பங்கப்பட்டிருந்தால் தான் இந்த இடத்துல அவர் நல்ல வாழ்க்கை ஓரளவுக்காக தருவார். மற்றபடி வந்து லக்னத்தை பார்க்கிறான்ற அமைப்பில் ஏமாளியாக போய் இருக்க வைக்க சொல்வார். 5 தனித்து சனி குரு உச்சமாக இருப்பது நிச்சயமாக நல்ல பலன்கள் இல்லை. அதை விட 6 இடத்துல அவர் இருக்கிறது ரொம்ப நல்லது. 6 இடத்தில் அவர் சிம்மத்தில் இருக்கிறார், உபயத்திற்கு அவர் 6 வீட்டிற்கு மறைகிறார், 10 வீட்டோடு தொடர்பு கொள்கிறார். இந்த அமைப்பு மிகப்பெரிய நல்ல மேன்மையான பலன்களை செய்யும். 6 மறைவது குற்றம் அல்ல, 5 உச்சம் அடைவது குற்றம். யோசிச்சு பார்த்துக்குங்க, ஜாதகங்களை இது பண்ணி பார்த்துக்குங்க. எல்லா ஜாதகங்களையும் உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்தை பாருங்கள், நான் சொல்கிற பலன் 100 கரெக்டாக இருக்கும். 7 இடத்தில் குரு இருப்பது லக்னத்தை பார்க்கிறார் அப்படிங்கிற தன்மையில் நிச்சயமாக நல்ல பலன். உச்சமாகி தான் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன், பகை வீட்டில் இருந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல. 7 இடத்துல ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறார் என்கின்ற அமைப்பில் வேண்டாம். லக்னத்தை குரு பார்ப்பது இங்கே நல்ல பலன்களை செய்யும். 7 இடத்தில் குரு இருப்பது நல்ல மனைவி நல்ல வாழ்க்கைத்தனை போன்ற அமைப்புகளையும் செய்யும். 8 குரு மறையக்கூடாது, லக்னாதிபதியாகி இங்கே தான் அவர் சுக்கரனோட வீட்டில் போய் மறையிறார். என்ன செய்வார், வெளிநாடுக்கு தரத்துவார். 8 குரு 8 இடம் என்ன பலன், நிச்சயமாக வெளிநாடு வெளி மாநிலம். 6 தாண்டுவானா கடல் தாண்டுவானா, நான் சொல்லியிருக்கின்ற சில விதிகளின் அடிப்படையில் வெளிநாடு வெளி மாநிலம் குருதிசை வரும்போது தூர இடங்களுக்கு நகர்த்தி ஓரளவுக்கு பொருள் வரவே தருவார். என்ன இருந்தாலும் லக்னாதிபதி 8 மறையக்கூடாது.
ஏன்னா எட்டில் மறைஞ்சால் நான் சொன்ன மாதிரி நட்பு வீடுகளில் இருக்கணும். இந்த இடத்துல அவர் எதிர்த்தன்மை உள்ள வீட்டில் இருக்கிறார். வெளிநாட்டுக்கு போவதை தவிர வேறு விதமான மற்ற கைகள் கால்கள் என்று சொல்லப்படக்கூடிய 5-9 அதிபதிகளின் அமைப்பை பொறுத்து இந்த இடத்துல சில விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கும். அடுத்து 9 இடம் அபாரமான இடம், மிகவும் பிடித்த செவ்வாயின் வீட்டில் இருக்கிறார். லக்னத்தோடு நேரடியாக நட்பு நிலைமையில் தொடர்பு கொள்கிறார். மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை செய்வார். ஒருவேளை 9 கத்துக்கூடியவர்கள் பரிவர்த்தனையாக இருந்தால் கூடுதல் நன்மைகள் இருக்கும். 9 இடமும் நல்லாயிருக்கும், 10 இடமும் நல்லாயிருக்கும். 10 இடத்துல நீதித்துறை, நிதித்துறை, வங்கித்துறை, சொல்லிக் கொடுத்தல், 10 இடத்துல தனசில் இருக்கும்போது அரசு துறை, இது போன்ற ஒரு நல்ல அமைப்பு இல்லை, மிகப்பெரிய யோகத்தை செய்வார். 11 இடம் கூட அப்படி ஒன்றும் பெரிய நீச்சம் அடைந்து விட்டால், நான் சொன்ன மாதிரி லக்னாதிபதி நேரடியாக நீச்சம் அடைந்து விட்டார், வாழ்க்கையின் பிற்பகுதி நன்றாக இருக்கும். ஆயினும் அங்கே அவர் பாபத்துவமாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நீச்சல் அடைகிறது உபய லக்னத்திற்கு அவர் நீச்சல் அடைகிறது நல்லது தான். மறைமுகமாக நீச்ச பங்கம், சனி உச்சம் அடைந்திருக்கிறது, சந்திரகேந்திரத்தில் இருப்பது, சந்திரன் முழுமையாக பார்ப்பது, வக்கரமாக இருப்பது, இது போன்ற நிலைமைகள் 11 இடத்தில் நீச்சமாக இருந்தாலும் பெரிய கெடுபலன்களை செய்யாது. 12 இடம் திக்பலத்திற்கு அருகில் வந்து விட்டார், சம வீட்டில் இருக்கிறார், திக்பலத்திற்கு பக்கத்தில் இருக்கிற கிரகம் சுபகிரகம், பெரிய கெடுதல்களை செய்யாது என்கின்ற தன்மையின் அடிப்படையில் 12 இடத்தில் கூட குரு வந்து அப்படி ஒன்றும் பெரிய யோகமற்ற நிலைமையை கண்டிப்பாக செய்து விடுவது இல்லை. ஆகவே இப்போ நிறைவாக எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இந்த 12 லக்னத்திற்கு குரு அப்படிங்கிறது சில விஷயங்களை உங்களுக்கு தெளிவுகளை கொடுத்திருக்கும் என்பதை நம்புகிறேன். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.